السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 8ஆம் மாதம் 9ஆம் தேதி சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் தர்கா நகர் தாருல் ஹுதா பள்ளிவாசலிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மறுப்பதன் விபரீதங்கள் என்ற தலைப்பிலே ஒரு ஜும்மா உரையை நிகழ்த்தியிருந்தார். அந்த ஜும்மா உரையிலே அல்குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகளை ஏற்றுக்கொள்வதனால் ஏற்படும் விபரீதங்கள் என்ற தலைப்பிலே பலவிதமான வாதங்களையும் ஆதாரங்களையும் முன்வைத்து அல்குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸுகளை மறுப்பது குற்றம், குஃப்ரியத்தான காரியம், மிகப்பெரிய ஒரு பாவம் என்ற கருத்திலே பல செய்திகளை குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்த செய்திகள் சரியானவைதானா, அந்த வாதங்கள் நியாயமானவைதானா, அவர் முன்வைக்கும் ஆதாரங்கள் பலமான ஆதாரங்களா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த மறுப்பு வீடியோவிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக அவர் என்ன வாதத்தை வைக்கிறார் என்று சொன்னால், ஆதாரபூர்வமான செய்திகளை, குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய நேரடியான சட்டங்களை, சுன்னாக்களை மறுப்பது மிகப்பெரிய ஒரு பாவம், அது குஃப்ரியத்தான செயல். ஒருவர் ஒரு தவறை செய்கிறார், அந்த தவறை செய்வதனால் அவர் பாவம் செய்தவராக கருதப்படுவார். ஆனால் அதே தவறை அவர் நியாயப்படுத்தி, இது தவறே கிடையாது, இது மார்க்கத்தில் சரியான ஒரு விஷயம்தான் என்று நியாயப்படுத்தி, எவர் குற்றத்தை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக ஆக்குவாரோ அவர் குஃப்ரியத்துக்கு சென்று விடுகிறார் என்று சொல்லி, அந்த வரிசையிலே தான் அல்குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் ஹதீஸுகளாக இருக்கக்கூடியவைகள், ஒருவர் தனக்கு விருப்பமில்லை என்று சொன்னால், தனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியலை என்று சொன்னால், தன்னுடைய புத்திக்கு படலை என்று சொன்னால், அதை மறுப்பதனால் மிகப்பெரிய ஒரு பாவமான காரியத்தில் மாத்திரம் அது நின்று விடாமல் குஃப்ரியத்துக்கே சென்றுவிடும் என்ற கருத்திலே அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். இஸ்லாத்தை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுப்பது என்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். உதாரணமாக, ஒரு மனிதர் சாராயம் குடிக்கிறார், இது ஹராமான செயல். அவரிடம் சாராயம் குடிக்காதீர்கள் என்று சொன்னால், குடிக்கக்கூடாதுதான், நானும் விடத்தான் நினைக்கிறேன், விட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது போன்று அவருடைய தவறை ஏற்றுக்கொண்டு தான் அதை விட விரும்புவதாக பேசுகிறார். இப்போது இவர் முஸ்லீமா காபிரா என்று கேட்டால், இவர் முஸ்லீம் பாவியா இருப்பார், பாவம் செய்பவரா இருப்பார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். இதே நேரத்தில் இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் சாராயம் குடிப்பதில்லை, ஆனால் மதுபானத்தை தடை என்று சொல்லக்கூடாது, நாட்டுக்கு அது தேவை, நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு தேவை, இப்போதெல்லாம் அந்த காலத்தில் மாதிரி ஹராம் சொல்றது பிழை என்று மது ஹராம் இல்லை என்று சொல்கிறார், அல்லது அதை தடை செய்வது பிழையானது என்று சொல்லி வாதாடுகிறார். ஆனால் அவர் சாராயம் குடிப்பவர் அல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் இவர் யார் என்று கேட்டால், இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போன காபிரா இருப்பார். ஏனென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மறுப்பு சொன்னது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுத்தது என்கிற குற்றத்தை அது உள்ளடக்கும். இந்த அடிப்படையில் தான் ஆதாரபூர்வமான செய்திகளை, குர்ஆனுடைய வசனங்களை, அதனுடைய நேரடியான சட்டங்களை, சுன்னாக்களை மறுப்பது என்கிறது பெரும்பாவமாக அமையும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்மாயில் சலஃபி அவர்கள் சொல்வதை போன்று ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை, ஆதாரபூர்வமான நபி வழியை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, செய்ததாக, அங்கீகரித்ததாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை ஒருவர் மறுத்தால் அது கண்டிப்பாக குஃப்ரியத்திலே வந்து சேர்ந்துவிடும். அதில் யாருக்குமே மாற்று கருத்தில்லை. யார் வஹியை மறுக்கிறார்களோ, யார் வஹியின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காமல் இருக்கிறார்களோ, யார் வஹியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்களோ, அது அல்குர்ஆனுடைய வஹியாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக வெளிப்படுகின்ற வஹியாக இருந்தாலும், அதை மறுத்தால் குஃப்ரியத் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ பஞ்சாயத்து விவாத பொருள் என்ன, ஒரு செய்தி நபி மொழியா இல்லையா, ஒரு செய்தி நபி வழியா இல்லையா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட செய்தியா இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமா இல்லையா என்பதுதான் இப்போ விவாத பொருளாக இருக்கிறது. எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்று நிரூபிக்கப்பட்டு விடுகிறதோ, அதன் பிறகு ஒருவர் மறுத்தால்தான் அது குஃப்ரியத்தான காரியமாக மாறிவிடும்.
அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, அங்கீகரித்தார்களா இல்லையா, செய்தார்களா இல்லையா என்று இதுவரைக்கும் முடிவு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில், இஸ்லாத்துடைய அடிப்படை செய்திகளுக்கு மாற்றமாக இருக்கின்ற நிலையில், அல் குர்ஆனுடைய அடிப்படை செய்திகளுக்கு மாற்றமாக இருக்கின்ற நிலையில், இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளுக்கு சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக இருக்கும் நிலையில் ஒருவர் ஒரு செய்தியை மறுத்தால் அவர் வஹியை மறுத்த நிலைக்கு வந்து விடுவாரா? வரமாட்டார். நபிகள் நாயகமே இது சொல்லவில்லை, நபிகள் நாயகத்தின் பெயரால் இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் இத்தகைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற நிலையிலிருந்து நாம் சொல்கிறோம். அப்ப இஸ்மாயில் சலபி அவர்கள் எதை குழப்பி கொண்டார் தெரியுமா? ஹதீஸ் என்ற பெயர்ல அறிவிப்பாளர் வரிசையில நம்பகமானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டாலேயே அது நபி மொழி ஆகிவிடும், அதனுடைய கருத்தை கவனிக்க வேண்டியதே இல்லை, கருத்தை ஆய்வு செய்ய வேண்டியதே இல்லை, வஹியின் வெளிப்பாடான ஒரு கருத்தா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டியதே இல்லை என்பதை போன்று, ஹதீஸ் கலையில் அப்படி ஒரு உசூலே இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அறிவிப்பாளர் சரியா அப்ப நபிமொழிதான், அறிவிப்பாளர் வரிசை நம்பகமானவர்களா அப்ப அது ஹதீஸ் தான், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் என்று ஒருதலை பட்சமாக முடிவு செய்துவிட்டு அந்த செய்திகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குஃப்ரியத்தான் ஒரு நிலைக்கு சென்று விடுவார்கள் என்று ஒரு தவறான ஒருதலை பட்சமான ஒரு வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். வஹியினுடைய தரத்துல முதல் தரத்தில் இருக்கக்கூடியது என்ன? அல் குர்ஆன் தானே, அதுதானே நேரடியாக அல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்கிறது. நேரடியாக அல்லாஹ் பேசிய வார்த்தைகள், மனித வார்த்தைகள் கொஞ்சமும் கலப்படம் இல்லாமல் தூய்மையான இறை செய்திகள் மாத்திரம் உள்ளடக்கப்பட்ட திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்புகளில் ஊடாக காலாகாலமாக 14 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகின்ற திருக்குர்ஆன் மிக நம்பகமான வஹியின் தரத்தில் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஹியாக இருக்கும் பொழுது அந்த வஹிக்கு மாற்றமான நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தா அது ஆதாரப்பூர்வமான செய்தி என்று ஆகிவிடுமா? அறிவிப்பாளர் வரிசையை மட்டும்தான் பார்க்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்தவர்கள். கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகள் நாயகத்தின் அஹ்லாக்காக குர்ஆன் தான் இருந்தது என்றால் நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமான குர்ஆனுடைய கொள்கைக்கு மாற்றமான ஒரு நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள், சொல்லி இருக்கிறார்கள், அங்கீகரித்து இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியாக வருமா? நபிகள் நாயகத்திடமிருந்து அறிவிக்கப்படுகின்ற செய்திகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அறிவிப்பாளர்கள் வரிசையிலே வரக்கூடிய செய்திகளாக இருக்கும் நிலையில் குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்கு முரண் இல்லாமல் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு ஆகணும், அது ஏற்பது கட்டாயம், அதை மறுப்பது குஃபுரண்டு ஆகிவிடும். ஆனா எப்ப அடிப்படையான வஹியுடன் மோதுகிறதோ இந்த நிலையில் வரக்கூடிய செய்திகளை நபிகள் நாயகம் சொல்லி இருக்க மாட்டார்கள், நபிகள் நாயகம் செய்திருக்க மாட்டார்கள், நபிகள் நாயகம் அங்கீகரித்திருக்க மாட்டார்கள், எனவே இது வஹியாக இருக்காது என்ற அடிப்படையில் யாரோ ஒருவர், இனம் காண முடியாத ஒருவர் இட்டுக்கட்டப்பட்ட நிலையில் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார் என்ற முடிவுக்கு வந்து அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திதான் என்று தீர்மானித்து விட்டு அந்த ஹதீஸை மறுத்தால் அது குஃப்ரியத்தா? யாராவது அது குஃப்ரியத் என்று சொல்லலாமா? பலவீனமான ஹதீஸுகள் வருகிறது, பலவீனமான அறிவிப்புகளை நாங்கள் மறுக்கிறோம், பலவீனமான அறிவிப்புகளை ஏற்று அமுல்படுத்த கூடாது, அதன் மூலம் அமல் செய்யக்கூடாது, சட்டங்களை வகுக்க கூடாது என்று நாம் சொல்லி வருகிறோம். இந்த கருத்துல இஸ்மாயில் சலஃபி அவர்களும் உடன்பட்டுதான் இருக்கிறார். அப்ப பலவீனமான செய்திகள் என்ற எப்படி பலவீனமாகிச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, செய்தார்களா, அங்கீகரித்தார்களா என்று சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் வரும் பொழுதே ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை என்று தூக்கி கடாசுகிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று வருகின்ற ஒரு செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக வரும் பொழுது அல் குர்ஆனுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் பேசுவார்களா? அல் குர்ஆனுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருப்பார்களா? நபிகள் நாயகத்தின் தூது செய்தி இருக்குமா என்ற சந்தேகம் வருகின்ற நேரத்தில் அந்த செய்தியை நாங்கள் கடாசுகிறோம் என்றா, நீங்க பலவீனத்தை காரணம் காட்டி எப்படி ஒரு செய்தியை கடாசுனீங்களோ அது வஹியை மறுத்த குற்றத்துக்கு வருமா? அல்லது அல் குர்ஆனுடைய அடிப்படைகளை பாதுகாப்பதற்கு நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு விதியாக நாம் பார்ப்போமா? எந்த அடிப்படையில் பார்க்கிறோம்? ஒன்று பலவீனம் என்று ஆகிவிட்ட பிறகு அதை மறுத்தால் அது குஃப்ரியத்தில் வராது. அல் குர்ஆனுக்கு மாற்றமாகவே வந்து சென்றா என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய வஹியுடன் நபிகள் நாயகத்தின் ஊடாக வெளிப்படுகின்ற வஹி முரண்பட்டு நின்று வஹிக்கு வஹி முரண்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு
இரண்டு வகையின் மீதும் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு நிலை வருகின்ற போது அறிவிப்பாளர்களை பாதுகாக்கிறதுக்காக வகி முரண்பட்டாலும் பரவாயில்லை என்று அதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்குர்ஆன் என்ற முதல் தரத்தில் இருக்கக்கூடிய வஹி சரியானதாக இருக்கிறது, மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது, அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று ஒரு நிலையில் இருந்து இந்த முரண்படுகின்ற செய்திகளை நாங்கள் மறுக்கிறோம். இது எப்படி வஹியை மறுப்பதில் வரும்? இஸ்மாயில் சலபி அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இப்போ உதாரணமாக சில செய்திகளை நாம் சொல்கிறோம். அந்த செய்திகள் அல்குர்ஆனுக்கு உடன்பட்ட நிலையில் இருக்கிறதா முரண்பட்ட நிலையில் இருக்கிறதா என்று சகோதரர் இஸ்மாயில் சலபி அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறார். என்ன செய்தி? சஹி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சஹி முஸ்லிமில் 5344 செய்தியாக பதிவாகி இருக்கிறது. அதுல என்ன வருது? يَجِئُ يَوْمَ الْقِيَامَةِ نَاسٌ مِنَ الْمُسْلِمِينَ بِذُنُوبٍ أَمْثَالِ الْجِبَالِ. கியாமத் நாளிலே முஸ்லிம்களில் ஒரு சாரார் வருவார்கள், மலை அளவுக்கு பாவங்களை செய்த நிலையில் வருவார்கள். فَيَغْفِرُ اللَّهُ, அதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னித்து விடுவான். وَيَلْعَنُهَا عَلَى الْيَهُودِ وَالنَّصَارَى, அந்த பாவங்களை, மலை அளவுக்கு முஸ்லிம்கள் செய்து வந்த பாவத்தை யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அல்லாஹ் வைத்து விடுவான் என்று ஒரு செய்தி வருகிறது. அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகமானவர்கள் இடம்பெறுகிறார்கள். எந்த குறையும் இல்லாதவர்கள், நாணயத்தில் குறை இல்லாதவர்கள், நேர்மையில் குறை இல்லாதவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியில என்ன சொல்லப்படுது? முஸ்லிம்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டு அந்த பாவங்களை யூதன் மீதும் கிறிஸ்தவன் மீதும் சுமத்து விடுவான் என்று வருகிறது. இது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு உடன்பட்ட நிலையில் இருக்கிறதா? அல்குர்ஆனுடைய வஹி என்ன சொல்கிறது? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 164வது வசனம், 17வது அத்தியாயத்துல 15வது வசனம், 35வது அத்தியாயத்துல 18வது வசனம், 39வது அத்தியாயத்துல 7வது வசனம், 53வது அத்தியாயத்துல 38வது வசனம், இந்த 5 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான். இஸ்லாத்துல அடிப்படையான தத்துவம், கொள்கை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டுக்கு அடிப்படையான ஒரு நிலைப்பாடாக இருக்கக்கூடியது, அவன் செய்த பாவத்தை அவன் சுமக்க வேண்டும், இன்னொருவன் சுமக்க முடியாது, அவன் செய்த செயலுக்கு அவன் தான் பிணைக்கப்பட்டிருக்கிறான் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான கொள்கைக்கு மாற்றமாக முஸ்லிமுடைய பாவத்தை யூதன் மீதும் கிறிஸ்தவன் மீதும் அல்லாஹ் தூக்கி வைப்பான் என்ற ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருகிறது. இந்த செய்தியின் நிலை என்ன? இந்த செய்தியினுடைய கருத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பார்களா? அல்குர்ஆனுடைய 5 வசனங்களுக்கு மாற்றமாக, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக, கிறிஸ்தவத்தை விட்டு நாம் வேறுபடுகின்ற அடிப்படை ஒரு கொள்கை நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பார்களா? வாய்ப்பே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் படி வாழ்ந்தவர்கள், குர்ஆனுடைய கொள்கைப்படி வாழ்ந்தவர்கள், குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்தவர்கள், குர்ஆனுடைய அஹ்லாக்குடன் வாழ்ந்தவர்கள். நபிகள் நாயகம் இஸ்லாத்துக்கு மாற்றமான இப்படி ஒரு செய்தி சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த செய்தி அறிவிப்பாளர்ல சஹி என்று வந்துருச்சு, நம்பகமானவர்கள் என்று வந்துருச்சு. கருத்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமா இருக்குது. நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லப்பட்ட செய்தியா இருக்குது. இதை இப்ப நீங்க நபி மொழி என்று சொல்ல போகிறீர்களா, அல்லது குர்ஆனுக்கு மாற்றமாக வந்தாலும் பரவாயில்லை, அல்குர்ஆன் ஒருவனுடைய சுமை மற்றவன் சுமக்க முடியாது என்று பிரகடனப்படுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, ஒருவனுடைய சுமை மற்றவன் மீது சுமத்தப்படும் என்று சொன்னதாக வந்தால் இதுவும் வஹி அதுவும் வஹி என்றால் இது முரண்பாடு இல்லையா? அப்ப ரெண்டு செய்தியின் மேல சந்தேகம் வருமா இல்லையா? இந்த நிலையில எந்த செய்தியை ஏற்க வேண்டும், எந்த செய்தியை மறுக்க வேண்டும்? அல்குர்ஆன் என்ற அல்லாஹ்வுடைய நேரடி வஹியின் வெளிப்படையாக வந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக நமக்கு பெற்று தந்த அந்த வஹியில் எந்த கலப்படமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை, அது நேரான வழியை காட்டக்கூடிய ஒரு வஹி என்பதனால் அந்த வஹியின் அடிப்படையில் ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்று ஏற்றுக்கொண்டு ஒருத்தண்ட சுமையை அடுத்தவனுக்கு சுமத்துற இந்த செய்தியை நபிகள் நாயகம் கூறியிருக்க மாட்டார்கள். வஅன்ஸல்னா இலைக ஸிக்ரல் துபையன லின்நாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, உமக்கு நாம் இந்த குர்ஆனை அருளி இருப்பது நீ இந்த குர்ஆனை விளக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களும் சிந்திப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறானே. 16வது அத்தியாயத்துல 44வது வசனத்துல அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்கிறானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் பேசுவார்கள், முரண்பாடாக பேச மாட்டார்கள் என்று இருக்கும் பொழுது இந்த செய்தி நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வரும், அல்குர்ஆனை மறுக்க வேண்டிய நிலை வரும்,
அல்குர்ஆனை மறுத்து நபிகள் நாயகத்தின் பெயரால் அறிவிக்கப்படுகின்ற ஒரு சில அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்ற செய்திகளை ஏற்க வேண்டும் என்பதுதான் விபரீதமான கொள்கை. அதுதான் விபரீதமான நிலை. அல்குர்ஆனை மறுக்கும் விபரீதம் ஏற்படும் என்பதை இஸ்மாயில் சலஃபி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்கிறோம். இதற்கும் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் விளக்கம் தர வேண்டும். சஹி முஸ்லிமில் 5601வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா தக்குமுஸ்ஸாஅத்து ஹத்தா யுகாத்திலுல் முஸ்லிமூனல் யஹூத. யஹூதிகளுடன் யூதர்களுடன் முஸ்லிம்கள் போர் செய்யும் வரைக்கும் கியாமத் நாள் வராது. ஃபயக்துலுஹுமுல் முஸ்லிமூன். முஸ்லிம்கள் யூதர்களுடன் மோதிக்கொள்வார்கள், போர் செய்வார்கள், கொலை செய்வார்கள். அத்தா யஜ்தபி அல் யஹூதியு மின் வராஹில் ஹஜரி வஸ்ஸஜரி. ஒவ்வொரு யூதனும் ஒரு மரத்துக்கு பின்னால், ஒரு கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் ஃபயகூலுல் ஹஜரு அவி ஸஜரு யா முஸ்லிம் யா அப்துல்லா, முஸ்லிமான் அல்லாஹ்வின் அடியாரே என்று மரமும் கல்லும் அழைத்து பேசும். ஹாதா யஹூதியுன் ஹல்ஃபி, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், இங்கே வந்து அவனை கொலை செய்து விடு என்று ஒவ்வொரு கல்லும் பேசும், ஒவ்வொரு மரமும் பேசும். இல்லல் கர்கத, கர்கத் என்ற மரத்தை தவிர, ஃபைன்னஹு மின் சஜரில் யஹூத், அது யூதனுடைய மரமாக இருக்கிறது என்று வருகிறது. கியாமத் நாள் நெருங்கும் பொழுது ஒரு போர் நடக்கும். அந்த போரின் போது முஸ்லிம்கள் யூதர்களை கொலை செய்வார்கள். யூதர்களை தேடி தேடி கொலை செய்யக்கூடிய நிலை வரும். ஒவ்வொரு யூதனும் பின்னங்கால் பிடரில் படுவதற்கு ஓடுவான், ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிவான், கல்லுக்கு பின்னாடி ஒளிவான். இந்த நிலை வரும் பொழுது கல்லும் மரமும் அல்லாஹ்வுடைய அடியானே இவனை கொலை செய்துவிடு என்று சொல்ல, கர்கத் என்ற மரம் மாத்திரம் யூதனை பாதுகாக்குமாம். அதற்கு காரணம், ஃபைன்னஹு மின் சஜரில் யஹூத், அது யூதர்களுடைய மரமாக இருக்கிறது என்று செய்திகள் அறிவிக்கப்படுகிறது. அப்ப அந்த மரத்தை யூதர்கள் படைத்தார்களா? அல்லாஹ் படைக்கவில்லையா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்? சூரத்துல் ஹஜ்ஜில 22வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்லி. அவர் நபியே, நீங்க பார்க்கவில்லையா, வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன. வஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஸ் ஸஜரு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், அதே போன்று மரங்கள், வத்தவாபு உயிரினங்கள், வ கசீரும் மினன் நாசி, மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறார்கள் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இங்கு அல்லாஹ் சொன்ன விஷயத்துல அல்லாஹ்வோட படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இருக்கின்றன. மனிதர்களுக்கு பகுத்தறிவு வழங்கப்பட்டுள்ளது, ஜின்களுக்கு பகுத்தறிவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு சாரார் தான் ஒட்டு மொத்தமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் ஒரு சிலர் கட்டுப்படக்கூடிய நிலை, ஒரு சிலர் கட்டுப்படாத நிலையில வரும். ஏனே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து உயிரினங்களும், அனைத்து படைப்பினங்களும், மரம், மட்ட, வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே அல்லாஹ்வுக்கு அடிபணிவதாக அல்லாஹ் சொல்கிறான். அதுல குறிப்பாக வஸ்ஸஜரு, மரங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த கர்கத் என்ற மரம் மாத்திரம் அல்லாஹ்க்கு ஏன் அடிபணியவில்லை? அல்லாஹ்வுக்கு அடிபணியாத ஒரு நிலை கர்கத் என்ற மரத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினானா? அதற்கு ஆதாரம் காட்ட முடியுமா? அல்லாஹ்வு தஆலா தெல்ல தெளிவாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை ஏகத்துவத்திற்கு எதிரானதாக அல்லாஹ் அமைக்க மாட்டான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் ஏகத்துவத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அதனால் தான் அல்லாஹ் அந்த பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வே சுஜூத் செய்வதாக அல்லாஹ் சொல்கிறான். விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நிலையில் அவைகள் இருப்பதாக அல்லாஹ் பறைசாட்டுகிறான். ஆனா கர்கத் என்ற மரம் மாத்திரம் யூதனுக்கு சார்பாக இருக்குமாம், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுமாம், ஏகத்துவத்துக்கு எதிராக செயல்படுமாம், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லக்கூடிய கொள்கையில் உள்ள யூதர்களுக்கு சார்பாக செயல்படுமாம் என்று வந்தால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? குர்ஆனுக்கு மாற்றமானது இல்லையா? இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு மாற்றமானது இல்லையா? இப்ப இஸ்மாயில் சலஃபி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். விளக்கம் சொல்வீர்களா? அப்ப விளக்கம் சொல்ல முடியவில்லை என்றா என்ன அர்த்தம்? அல் குர்ஆனுடைய வகிக்கு இது உடன்படவில்லை, அல் குர்ஆனுடைய வகிக்கு முரண்படுகிறது. முரண்படக்கூடிய நிலை வந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக பேசியிருக்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலையில், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகளே அல்ல என்று சொல்லி மறுக்கிறோமே தவிர நாம் வகியை மறுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் வகியை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நிலைப்பாடு. முரண்பாட்டில் குளிர் காய்ந்து கொண்டு முரண்பாட்டுக்கு விளக்கமளிக்காமல், விளக்கமளிக்க சக்தி இல்லாமல், விளக்கம் என்ற பெயரில் சமாளிப்புகளை கூறி, பொய்களை கூறி, முரண்பாடை நியாயப்படுத்தாமல்
எது முரண்பாடாகவே நிற்கிறதோ அந்த முரண்பாடு கண்டிப்பாக வகையில் நிலை பெறாது. வகி என்பது முரண்பாடற்ற ஒரு செய்தியாக இருப்பதனால் நபிகள் நாயகம் இதை கூறியிருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் மறுக்கிறோம். நாம் வகியை மறுப்பவர்கள் அல்ல. வகியை மறுக்கக்கூடிய நிலையில் இந்த கொள்கையை நாம் சொல்லவில்லை. இது எல்லாம் இஸ்மாயில் சலஃபி அவர்களுக்கு தெரியாமல் அல்ல. பொதுமக்களை திசை திருப்பி குழப்பி அடித்து நேரடியாக பேசுவதற்கு அழைத்தால் வராமல் பொதுமக்கள் மத்தியிலே பொய்யான தவறான கருத்துக்களை பதிவு செய்து மக்களை குழப்பி அடிப்பதற்காக இத்தகைய வாதங்களை புரிகிறார்களே தவிர, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அடிப்படையிலிருந்து நாங்கள் மட்டும்தான் மறுத்தோமா? நமக்கு முன் சென்ற நபித்தோழர்கள் இந்த குர்ஆனுக்கு முரண்பாடாக வரக்கூடிய செய்திகளை அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் அதை மறுக்கவில்லையா? மறுத்ததற்கு ஆதாரங்கள் இல்லையா? ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. என்னமோ புதுசா அறிஞர் பிஜே அவர்கள் இந்த உசூலை சொன்னதை போன்றும் தௌஹீத் ஜமாத் இந்த உசூலை புதிதாக சொல்வதை போன்றும் ஒரு கருத்து குழப்பத்தை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். நபி தோழர்கள் இந்த வழிமுறையை கடைபிடித்திருக்கிறார்கள். தெளிவாக வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மதில 24894 செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அன்ன ரஜுலைனி தஹல அலா ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள். வந்து சொல்றாங்க, இன்ன அபா ஹுரைரத யுஹத்திசு அன்ன நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்திய சொல்றாங்கன்னு அபூ ஹுரைரா சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன செய்தி? இன்னமத் தியரத்து ஃபில் மர்அதி வத்தாபதி வத்தாரி, சகுனம் என்பது அபசகுனம் என்பது பெண்கள் கால்நடைகள் வீடு போன்றவற்றில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று அபூ ஹுரைரா அறிவித்துக் கொண்டிருக்கிறாரே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபதாரத் சிக்கத்தும் மின்ஹா ஃபிஸ் ஸமாஇ வ சிக்கத்தும் ஃபில் அர்லி, வானத்தையும் பூமியையும் இப்படி பாக்குறாங்க, அந்தோண்டு பாக்குறாங்க. என்ன செய்தி சொல்றீங்க, இப்படி சொல்லலாமா என்ற கருத்துல ஆச்சரியப்பட்டு வானத்தையும் பூமியையும் பார்த்து சொல்றாங்க. வல்லதி அன்சலல் குர்ஆன அலா அபில் காசிம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை அருளிய இறைவன் மீது சத்தியமாக, மா ஹாகதா கான யகூலு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லவே இல்லை. வலாகின் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு, ரசூலுல்லாஹ் இதற்கு மாற்றமாக என்ன சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் தெரியுமா? கான அஹ்லுல் ஜாஹிலியத்தி யகூலுன தியரத்து ஃபில் மர்அதி வத்தாரி வத்தாபதி, இந்த அபசகுணம் என்பது சகுணம் என்பது பெண்ணிடமும் வீடுகளிடமும் கால்நடைகளிடமும் இருப்பதாக ஜாஹிலியா கால மக்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர, ரசூலுல்லாஹ் இது இஸ்லாத்தின் கருத்தாக சொல்லவில்லை, அது ஜாஹிலியா கால மக்களின் கருத்தாக சொன்னார்கள் என்று சும்மா கராத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறகு ஓதி காட்டுகிறார்கள், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின், உங்களுக்கு எந்த முசீபத் ஏற்பட்டாலும் அது வானத்திலோ பூமியிலோ உங்களுக்குள்ளே முசீபத் ஏற்பட்டாலும் அது பதிவேட்டில் பதிவிடப்படாமல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன 57வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தை ஓதி காட்டி அபசகுணம் என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை நிரூபி இருக்கிறார்களா இல்லையா? கெட்ட சகுணம் இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிரூபினார்கள். எப்படி நிரூபினார்கள்? இந்த செய்தியை அபு ஹஸான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி இந்த கருத்தை நிரூபுறாங்க? சொல்வது யார்? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ்களை அதிகமாக அறிவிக்கின்ற ஒரு நபித்தோழர். ஹதீஸ்களை அறிவிப்பதற்காகவே அவருக்கு ஞாபக சக்தி வழங்கப்படுவதற்காகவே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விசேட பிரார்த்தனைக்கு உட்பட்ட ஒரு நபித்தோழர். மார்க்க கல்விக்காக வேண்டி பசியோடும் பட்டினியோடும் இருந்து தன்னுடைய ஆயுட்காலத்தை கழித்தவர்கள், மார்க்கத்துக்காகவே வாழ்ந்தவர்கள், மரணித்தவர்கள். அந்த அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு செய்தியை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்றுக்கொண்டாங்களா? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நம்பகத்தன்மையை வச்சு, ஆமா இப்படி தான் வந்திருக்கணும், அவர் அறிவிச்சிட்டாரே, ரசூலோட பேரில் அறிவிச்சிட்டாரே, ரசூலோட பக்கத்தில் இருந்தவரே, அதிகமாக ஹிஃபுல் செய்யக்கூடியவரே, அதிகமாக ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவரே, எனவே இதை ஏற்றுக்கொள்வேன் என்ற முடிவுக்கு வந்தார்களா? கருத்தை கவனிச்சாங்களா? கருத்தில் என்ன வருது? அல் குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் என்று வச்சிருக்கிறான். இவங்க பெண்ண அபசகுணமாக்குறாங்க, கால்நடைகளை அபசகுணமாக்குறாங்க, வீடுகளை அபசகுணமாக்குறாங்க, வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும்ன்றாங்க, பெண்களை வந்து கெட்ட சகுணமாக காட்டுறாங்க.
இது சரியில்லை, இது குர்ஆனுடைய அடிப்படை தௌஹீதுக்கு மாற்றமா இருக்குது, அதை அபூ ஹுரைரா அறிவித்தாரும் சரி பரவாயில்லை. மிக நம்பகமான, இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ் கலையின் தந்தையாக அவரை சொல்லலாம். அவ்வளவு ஹதீஸ்களை ரிவாயத் செய்வதில் முன்முரமாக ஈடுபட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸை மறுத்துட்டாங்களா? இப்ப வஹியை மறுத்துட்டாங்களா? அல் குர்ஆனுக்கு முரண்படும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை மறுத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குஃப்ரியத்தான காரியத்தை செஞ்சிட்டாங்களா? மாபெரும் பாவத்தை செய்து விட்டார்களா? இஸ்மாயில் சலஃபி அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடமும் ஜீவனாம்சமும் இல்லை என்று சொல்லி ஒரு செய்தி சொல்லப்படுகின்ற நேரத்தில் அதை உடனடியாக மறுத்த செய்தி வருகிறது. எப்படி வருகிறது இந்த செய்தி? சஹீ முஸ்லிம்ல 2963 செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகிறார்கள், குந்து மஅல் அஸ்வதி அஸ்வதி இப்னு யஸீத் ஜாலிசன் ஃபில் மஸ்ஜிதில் ஆலமி, பெரிய பள்ளி வாசல நான் அஸ்வதி இப்னு யஸீதுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வ மஅன ஷாபியு, எங்களுடன் சாபி என்பவர் இருந்தார். ஃபஹதஸ ஸாபியு பி ஹதீஸி ஃபாத்திமத் பின்த் ஹைஸ், ஃபாத்திமா பின்த் ஹைஸுடைய ஒரு செய்தியை சாபி என்பவர் அறிவித்தார். என்ன சொன்னார்? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஜ்அல் லஹு சுக்னா வலா நஃபகா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பின்த் ஹைஸுக்கு உறைவிடமும் தங்குமிடமும் ஜீவனாம்சமும் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் தலாக் விடப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு தங்குமிடமும் ஜீவனாம்சத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று ஃபாத்திமா பின் ஹைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன செய்தி அவர் அறிவிக்கிறார். அப்ப இந்த அஸ்வத் என்றவர் என்ன சொல்றாரு? அஸ்வத் இப்னு யஸீத் சும்மா அஹதல் அஸ்வது, அஸ்வத் என்ன செய்கிறார் என்றா, கஃபம் மின் ஹசன், ஒரு சிறு கற்கள் ஒரு பிடியை எடுத்து ஃபஹஸபஹு பிஹி, இந்த செய்தியை அறிவித்த சாபி அவர்கள் மீது அந்த கற்களை எறிகிறார். ஃபகால வைலக துஹத்திசு பிமிஸ்லி ஹாதா, இப்படி ஒரு செய்தியா நீங்கள் அறிவிப்பீர்கள், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப அஸ்வத் இப்னு யஸீத் என்ன சொல்கிறார் என்றா, கால உமரு லா நத்ருக்கு கிதாப் அல்லாஹி வ சுன்னத்த நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கவுல் இம்ராத்தின், நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபிகள் நாயகத்தின் நபி வலியையும் ஒரு பெண்ணின் சொல்லுக்காக கைவிட மாட்டோம். லா நத்ரி லா அல்லா ஹஃபிலத் அவ் நஸியத், ஃபாத்திமா பின்த் ஹைஸ் சரியாக மரணம் செய்யவில்லையா அல்லது மறந்து விட்டாளா என்பதை நாங்கள் அறியவில்லை. லஹ சுக்னா வன் நஃபகா, அவங்களுக்கு கட்டாயமாக தங்குமிட வசதியும் ஜீவனாம்சமும் உண்டு மார்க்கத்தில் என்று சொல்லி காலல்லாஹு அஸ்ஸவஜல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன, அவர்களுடைய வீடுகளிலிருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டாம். வலா யஹ்ருஜ்ன, அவர்களும் தானாக வெளியேற வேண்டாம். இல்லா ஐயதீன பிஃபாஹிஸத்தின் முபையினா, தெள்ளத் தெளிவான மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்தாலே தவிர அவர்கள் வெளியேறக்கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது என்று 65வது அத்தியாயம் சூரத்து தலாக்ல முதலாவது வசனத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொன்னார்களே, இதுக்கு மாற்றமாக நீங்க சாபி நீங்க அறிவிப்பீங்களா என்று சொல்லி கல்லெடுத்து எரிஞ்சார்கள் என்று வருகிறது, கற்கள் எடுத்து எரிந்தார்கள் என்று வருகிறது. அப்ப இது என்ன நடக்குதுங்க? ஃபாத்திமா பின் ஹைஸுடைய செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வருகிறது. வந்தோட்டே என்ன சொன்னாங்க? ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை விட மாட்டோம், நபியின் வழிமுறையை விட மாட்டோம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்ன சொல்லப்படுது? தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு இத்தா காலம் முடியும் வரைக்கும் கணவனின் வீட்டில் தங்கலாம், கணவன் அவருக்கு ஜீவனாம்சமும் வழங்க வேண்டும், இத்தாக்குரிய அந்த செலவினங்களும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கும் பொழுது இது எப்படி ஃபாத்திமா பின் ஹைஸ் தனக்கு கிடைக்கவில்லை என்று அறிவிப்பார்? இந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, ஃபாத்திமா பின் ஹைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹி முஸ்லீம்ல 2953 செய்தியில சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதரிடம் சென்றேன், என்னுடைய கணவன் என்னை தலாக் விட்டுட்டாரு, எனக்கு ஜீவனாம்சம் கிடைக்குமா, எனக்கு தங்குமிட வசதி கிடைக்குமா என்று கேட்கும்போது ரசூலா இல்லைன்னு எனக்கே சொன்னாங்க என்று தான் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. நம்பகத்தன்மையில உச்சகட்டமான நம்பகத்தன்மை. இது வந்து சிமாவுடன் வருகிறது, நேரடியாக கேட்ட, நேரடியாக ஒரு நபர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தியை கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் வேதத்துக்கு மாற்றமா இருக்குது, நிரூபிக்கப்பட்ட நபிமொழிக்கு மாற்றமா இருக்குது, எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று தூக்கி எறிந்தார்களா இல்லையா? இப்ப இதுக்கு இஸ்மாயில் சலபி அவர்கள் என்ன சொல்லுவீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா பின் ஹைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு வஹியை மறுத்து விட்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? குஃப்ரியத்தை செய்து விட்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? மாபெரும் பாவத்தை செய்து விட்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா?
இந்த உலகத்திலே எங்கயுமே நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை புதுசா அறிஞர் பீதி அவர்கள் சொன்னதை போன்றும் தௌஹீத் ஜமாத் சொன்னதை போன்றும் ஒரு தோற்றத்தை மாயையை ஏற்படுத்துகிறீர்கள். பொதுமக்களை குழப்பாதீங்க, மார்க்கத்தை சரியா சொல்லுங்க, மறைக்காமல் சொல்லுங்க. அல்லது இந்த நாங்க இது உங்களுக்கு தெரியலனா நான் கேட்கிற கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லுங்க. பதில் சொல்லாம வஹியை மறுத்து குஃப்ரியத்துக்கு சென்று விட்டார்கள் என்றா பொதுமக்களை திசை திருப்புற இந்த விளையாட்டை விளையாடக்கூடாது. அல் குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ஒரு நிலையில் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பாளர் வரிசையில் நம்பகமான செய்திகளை குர்ஆனுக்கு முரண்படும் காரணத்தினால், இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு முரண்படும் காரணத்தினால் மறுத்தது நாங்கள் மாத்திரம் அல்ல, நபி தோழர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் மறுத்திருக்கிறார்கள். அவங்க எல்லாம் குஃப்ரியத்துல ஈடுபட்டாங்க. இஸ்மாயில் சலபி அவர்கள் டிக்ளேர் பண்ணணும். ஒரு செய்தி என்ன வருது, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மாமேதை என்று எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்யக்கூடியவர், ஏகத்துவத்தை அப்படி சாறு பிழிஞ்சி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர், அழகான முறையில வாதங்கள் வைக்கக்கூடியவர், இந்த மார்க்கத்தை ஆதாரங்களுடன் தர்க்க ரீதியாக அணுகக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞர். எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம்தானே. அந்த இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் சஹி என்று ஏற்றுக்கொண்ட, தான் சரியான அறிவிப்பாளர் வரிசையில நம்பகமான அறிவிப்பாளர்கள் உள்ள ஒரு செய்தி என்று ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தியை மறுத்திருக்கிறார்கள். குர்ஆனுக்கு மாற்றமா வருது என்று மறுத்திருக்கிறார்களா இல்லையா? எப்படி வருது? ஒரு செய்தி வருது சஹி முஸ்லிம்ல 4997வது செய்தி. அதுல என்ன வருது? ஹலக்கல்லாஹு அஸ்ஸ வஜல்ல துர்பத யௌம சபதி, அல்லாஹ் தஆலா இந்த பூமியை சனிக்கிழமையில் படைத்தான். இந்த பூமியில மலைகளை ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுத்தினான். இந்த பூமியில மரங்களை திங்கட்கிழமை ஏற்படுத்தினான். செவ்வாய்க்கிழமை லோகங்களை இந்த பூமியில அவன் ஏற்படுத்துகிறான். வெளிச்சத்தை புதன்கிழமை ஏற்படுத்துகிறான். வியாழக்கிழமை பூமியிலே உயிரினங்களை பரவ செய்கிறான். வெள்ளிக்கிழமையில அசருக்கு பின்னான மஹரிபுக்கு இடைப்பட்ட ஒரு நேரத்துல, கடைசி நேர கால பகுதியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியை ஏகத்துவ சகோதரர்கள் அனைவராலும் போற்றப்படுகின்ற மாமேதை மிகச்சிறந்த அறிஞர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? வலவுக்கான அவ்வளுல் ஹல்கி யௌம சபதி, படைப்பின் ஆரம்பம் சனிக்கிழமையில் ஆரம்பித்திருந்தால், வஆஹிருஹு யௌமல் ஜுமஅதி, உலகத்தை படைப்பதில் கடைசி வெள்ளிக்கிழமையில் இடம்பெற்றிருந்தால், லகான கத் ஹுலிக ஃபி அய்யாமிஸ் சபஅதி, இந்த வானங்கள் பூமி எல்லாம் 7 நாட்கள் படைக்கப்பட்டதாக ஆகிவிடும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, 7 நாள் என்று ஆகிவிடும். இது குர்ஆனில் அறிவிக்கப்படுகின்ற செய்திக்கு மாற்றமாக இருக்கிறது. மேலும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மா அன்ன ஹுத்தாக அஹ்லில் ஹதீஸி யுஸ்பிதுன இல்லத ஹாதல் ஹதீஸி மின் கைரி ஹாதிஹில் ஜிஹதி, ஹதீஸ் கலையில் நுண்ணறிவு உள்ளவர்கள் இது அல்லாத வேற கோணங்களிலும் இந்த ஹதீஸை விமர்சனம் செய்துள்ளார்கள், குறை உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அல் குர்ஆனுக்கு முரண்பட்டதாக இந்த செய்தி வருது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா 6 நாட்களில் படைத்ததாக சொல்றான். இன்ன ரப்பக்குமுல்லா உள்ளதி ஹலக்க சமாவாத்தி வல் அர்ல ஃபீ சித்தத்தி ஐயாமின், உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்ததாக அல் குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் 54வது வசனத்துல சொல்றான். இன்னும் ஏராளமான வசனங்கள்ல இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 6 நாட்கள் என்று சொல்ல, சஹீஹ் முஸ்லிம்ல அறிவிக்கப்பட்ட செய்தியில 7 நாட்கள் என்று வருகிறதே, இது குர்ஆனுக்கு மாற்றமானது. இந்த வழியிலும் இந்த செய்தி தவறான செய்தி என்று முடிவெடுக்கலாம். அதே போன்று ஹதீஸ் கலை நுண்ணறிவாளர்கள், ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் வேறு கோணங்களிலும் இந்த செய்தியை குறை கூறியிருக்கிறார்கள் என்று வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? அடிப்படையான பேசிக்கான விஷயம் என்ன?
அல் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஒரு செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது அது அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் சரி அந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமான செய்தி என்றதனாலேயே பலவீனப்பட்டு விடும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகி விடும் என்ற அடிப்படை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி இருக்கிறார்களா இல்லையா இப்போ இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குஃப்ரியத் செய்து விட்டார்களா மாபெரும் பாவத்தை செய்து விட்டார்களா வஹியை மறுத்து விட்டார்களா சுன்னாவை மறுத்து விட்டார்களா நபியின் சொல்லை மறுத்து விட்டார்களா எனவே பாவியாகி விட்டாரா இஸ்மாயில் சலஃபி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவே இவர்கள் ஹுத்துபா என்ற பெயர்ல ஏகத்துவ சகோதரர்களுக்கு மத்தியில எவ்வளவு பித்தலாட்டம் பண்றாங்கன்னு பாருங்க எவ்வளவு பொய்களை சொல்கிறார்கள் என்று பாருங்க ஹதீஸ்களில் இப்படி ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் இதற்கு முன்னால் உள்ள அறிஞர்கள் இந்த உசூலை ஏற்படுத்தவே இல்லாததை போன்றும் புதிதாகத்தான் அறிஞர் பிஜே அவர்கள் இந்த செய்தியை சொல்லி மக்களை தன்வசப்படுத்தி கொண்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பொய்யை அவதூறை மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் என்பதற்கு நான் சொன்ன இந்த சான்றுகள் போதுமான ஆதாரங்களாக இருக்கிறது எனவே நாங்கள் வஹியை மறுக்கவில்லை சுன்னாவை மறுக்கவில்லை இஸ்லாத்தின் அடிப்படையை மறுக்கவில்லை அல் குர்ஆனுக்கு முரணேண்டு வருவதனால் அந்த செய்தி நபி மொழியே அல்ல நபிகள் நாயகம் சொன்னதே அல்ல என்ற ஒரு நிலையில் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ற அடிப்படையில் அதை மறுக்கிறோம் என்பதை முதல் விஷயமாக நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக சகோதரர் இஸ்மாயில் சலபி அவர்கள் வஹி என்பது இஸ்லாத்தின் அடிப்படை என்றும் எனவே நபியின் சொல் செயல் அங்கீகாரத்தை மறுப்பது குற்றம் என்றும் வஹியை மறுக்கும் குற்றம் என்றும் சொல்கிறார் அவர் சொல்வதை கேளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தவைகளும் பிறர் செய்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அங்கீகரித்தவைகளும் வஹிக்குட்பட்டதாகும் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்றதாகும் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லும் வஹி செயலும் வஹி வேத வெளிப்பாடு என்பதை இந்த ரெண்டு வசனங்களும் சொல்கிறது அங்கீகாரம் என்று சொன்னால் ஒருவர் செய்கிறார் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க பார்த்ததுக்கு பிறகு அதை தடுக்கலன்னு சொன்னால் அங்கீகரித்தாங்க என்று வரும் அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் யாராவது ஒரு செயலை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுக்கவில்லை என்றால் அதை எதிர்க்கவில்லை என்றால் அது சம்பந்தமான தனது வெறுப்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் அதுவும் வஹி என்கிற வட்டத்துக்குள் வரும் அன்பிற்குரியவர்களே நபியின் சொல் செயல் அங்கீகாரம் என்பது வஹியின் அடிப்படையில் உள்ளது என்பது யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா யாருக்கும் மாற்று கருத்து இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தினுடைய வழிகட்ட பிரிவுகளும் நபியின் சொல் செயல் அங்கீகாரம் வஹி என்பதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் குர்ஆன் மட்டும் போதும் என்ற சாராரை தவிர அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இவர் இதை யாரிடம் சொல்ல வேண்டும் நபியின் சொல்லும் வஹிதான் அதற்கு இதோ குர்ஆன் வசனத்தை பாருங்கள் நபியின் செயலும் வஹிதான் அதற்குள்ள குர்ஆன் வசனத்தை பாருங்கள் நபியின் அங்கீகாரமும் வஹிதான் அதற்குரிய குர்ஆன் வசனத்தை பாருங்கள் என்று இவர் யாருக்கு பாடம் நடத்தணும் யாரு நபி வழியை முற்றிலும் முழுதாக மறுக்கிறார்களோ நபி வழி என்பது ஒன்றே கிடையாது அல் குர்ஆன் மட்டும் போதுமானது என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பாடத்தை இவர் நடத்தணும் இவர் யாருக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் யாரு நபி வழியும் இஸ்லாத்துல அடிப்படை மூலாதாரம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கே வந்து நபி வழியை ஏற்றுக்கொள்வதும் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் தான் என்று பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னா இவர் யார் எந்த ஆடியன்ஸை பார்த்து பேசுறோம் என்றது கூட தெரியாம உளறிக்கொண்டிருக்கிறார் என்பது விளங்குகிறது தெளிவாக நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை ஏற்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அதை மறுக்கக்கூடியவர்கள் அல்ல எந்த அளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா இஸ்லாத்துல அடிப்படையில அல் குர்ஆன் மட்டும் போதுமானது நபி வழியை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று பல வழிகட்ட பிரிவுகள் தோன்றினார்கள் இலங்கையில புத்தளம் பகுதியை சேர்ந்த ஒரு மாஸ்டருடைய தலைமையில ஒரு கூட்டம் குர்ஆன் மட்டும் போதும் என்றெல்லாம் சொல்லி தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு பதிலாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று தர்ஜுமாவை ஓதக்கூடிய ஒரு காட்சி ஒரு காலத்தில் நிகழ்ந்தது அதே போன்று 19 கூட்டத்தினர் தமிழ்நாட்டில் உருவானார்கள் 19 கூட்டத்தினர் உருவானார்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போனாங்க இலங்கையிலும் இன்று வரைக்கும் அகலுல் குர்ஆன் என்ற பெயர்ல குர்ஆன் மட்டுமே போதுமானது நபி மொழிகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது அதை முற்றிலும் முழுதாக நாங்கள் மறுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட பிரிவினர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் சாவு மணி அடித்தது யாரு இவர்களுடைய இந்த வழிகேட்டை தோலுறுத்தி காட்டியது யாரு அறிஞர் பிஜே இல்லையா அறிஞர் பிஜே அவர்கள்
அல் குர்ஆன் மட்டும் போதுமான்ற தலைப்புல ஒரு நூலை வெளியிட்டானே அந்த நூல்ல ஏராளமான சான்றுகள் இந்த குர்ஆன் மட்டும் போதும் ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று சொன்னவர்களுக்கு இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி பதிலளித்தவர்கள் எல்லாம் எப்படி பதிலளித்தார்கள் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்டி கொண்டிருந்தாங்க ஆனால் தமிழ் உலகத்தில் வரலாற்றில் ஒரு தனி மனிதனாக நின்று அல் குர்ஆனிலிருந்து நபி வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு வாதம் புரிந்த ஒரு மாபெரும் அறிஞராக அறிஞர் பிஜி அவர்கள் இருந்ததில்லையா வரலாறு மறைக்கிறீங்களா எப்படிப்பட்ட வாதங்கள் 5000 தொழுகையை பற்றி குர்ஆனிலிருந்து அவர் நிரூபிக்கவில்லையா ஹதீஸை நீங்க வேணான்றீங்களே குர்ஆனிலிருந்து 5000 தொழுகையை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் அந்த 5000 தொழுகைக்கு விளக்கமா தான் ரசூல் 5 நேரம் தொழுற அந்த முறையை சொல்லி தந்தாங்கன்றது ஆதாரத்தோடு அவர் நிரூபலையா இன்னும் எத்தனை சான்றுகள் வேண்டும் புனிதமான மாதங்கள் எது என்று குர்ஆன் புனிதமான மாதங்களை பற்றி பேசுகிறது அந்த புனித மாதங்களுடைய விளக்கம் என்ன அந்த புனிதமான 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான் அந்த 4 மாதங்கள் என்னவென்று விளங்கினால்தான் போர் செய்யாமல் எங்களை தடுத்து கொள்ளலாம் என்று வருகின்ற நேரத்தில் ஹதீஸ்ல இதுக்கு விளக்கம் வருது குர்ஆனை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நபி வந்தாங்க என்று குர்ஆன்ல இருந்தே ஹதீஸுடைய நபி வழியுடைய தேவையை நிறுவிய ஒரு மாபெரும் அறிஞராக அறிஞர் பிஜி அவர்கள் இருக்கவில்லையா அந்த நூல் எவ்வளவு பெரிய ஒரு பலமான நூலாக இன்னும் சொல்ல போனால் அறிஞர் பிஜி அவர்களுடைய திருக்குர்ஆன் தமிழாக்கத்தில் 28 அடிக்குறிப்புகளை போட்டு 18 39 36 50 55 56 57 60 67 72 105 என்று 28 அடிக்குறிப்புகளை போட்டு திருக்குர்ஆன் கட்டளைகளை பின்பற்றுவதுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலையும் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்வதற்கு இந்த குறிப்புகளை பாருங்கள் விளங்கப்படுத்தினாரே அவர்தான் ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர் என்று நீங்கள் பொய்யாக அவதூறு சொல்கிறீர்கள் இன்று வரைக்கும் உசூலுல் ஹதீஸ் உலூமுல் ஹதீஸ் என்ற பெயர்ல எத்தனை பாடங்களை நடத்துறாரு நீங்களும் ஆலிம் ஆகலாம் என்ற வகுப்புல தொடர்ச்சியாக ஹதீஸ் கலையை பற்றியே ஹதீஸ் கலையில எப்படி ஒரு நுணுக்கமான நிலையில நாங்க ஹதீஸ் கலையை புரிஞ்சு கொள்ளணும் என்று மொத்தமாக ஹதீஸ் கலையே படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாரே இவர் தான் ஹதீஸை மறுத்தவரா இவர் தான் வகியை மறுத்தவரா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல நீங்க எல்லாம் இவர் மூலம் மார்க்கத்தை அறிந்தவர் தானே ஏன் இதை நீங்க மறுக்கிறீங்க ஏன் இதை மறைக்கிறீங்க ஹதீஸ் என்பதே தேவையில்லை அதை முற்றிலும் முழுதாக நிராகரிக்க வேண்டும் என்று அறிஞர் பிஜி அவர்கள் சொல்வதை போன்று அவர் மனோச்சபடி அவட மனசுக்கு படாததுனால ஹதீஸ் வேணாம் வேணாம்னு சொல்லி போறாரு இது வகிய மறுத்துருவாரு என்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில பதிவு செய்து மக்களை திசை திருப்புறீங்களே இது ஒரு மிகப்பெரிய இதுதான் மிகப்பெரிய பாவம் இந்த அவதூறு தான் மிகப்பெரிய பாவம் என்பதை இஸ்மாயில் சலபி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை விவாத பொருள் என்னன்றத நீங்க புரிஞ்சும் பொதுமக்களுக்கு வேறொரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க உங்களோட சுயரூபத்தை வெளிப்படுத்துறீங்க அறிஞர் பிஜி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் ஹதீஸே வேணாம் என்றாங்க நபி வழியே புறக்கணிச்சிருவாங்க நபி வழியே வேணான்னு சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினா நபிய வேணான்றாங்களா என்று சொல்லி மக்கள் திசை திரும்பி போய் விடுவார்களே நம்மளை மறுத்து விடுவார்களே இதற்காக வேண்டிய திட்டமிட்டு ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு இப்படித்தான் மதுஹபாதிகள் செய்தார்கள் இப்படித்தான் தரிக்காவாதிகள் செய்தார்கள் பாங்குக்கு முன்னாடி சலவாத் சொல்லாதீங்க அப்படி சலவாத் சொல்வதற்கு மார்க்கத்துல வழிகாட்டப்படவில்லை சலாத்துன் நாரியான்ற ஒரு சலவாத்து கிடையாது நீங்கள் ஓதக்கூடிய எதுவாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தோட எடுத்து பார்த்து செய்யுங்க என்று பிரச்சாரம் செய்த நேரத்துல எப்படி மதுஹப்வாதிகள் சுன்னத் ஜமாத்தினர் தரிக்காவாதிகள் மக்கள் மத்தியில நம்மளை திசை திருப்பினாங்க இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தே ஓத வேண்டாம் என்கிறார்கள் என்று திசை திருப்பின மாதிரி அதே சாயல்ல அதே தோற்றத்துல அதே வழிமுறையில வழிகேடுகள் எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி பயணிக்கிறது நாங்க பாக்குறோம் இந்த அடிப்படையில மக்களை திசை திருப்புறதுக்காக வகிய மறுக்கிறதா ஒரு பொய்ய சொல்றத நாங்க பாக்குறோம் அன்பிற்குரியவர்களே நாங்கள் வகியை மறுப்பவர்கள் அல்ல நபி வழியை மறுப்பவர்கள் அல்ல நபி வழி இஸ்லாத்தின் அடிப்படை என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் இதை வந்து எங்களுக்கு இவர் குர்ஆன் வசனங்கள் ஆதாரம் காட்டியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் ஒருவன் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு வந்து இஸ்மாயில் சலபி அவர்கள் நமக்கு மறுப்பு பேசுறோம் என்ற பேர்ல அல்லாஹ் ஒருவன் என்பதற்குரிய வசனங்களை அடுக்கி அடுக்கி ஓதி அதை மொழிபெயர்த்து சொன்னா சரி வருமா அதான் ஏற்றுக்கொண்ட விஷயமே அதுல மாற்று கருத்து இல்லையே அதை எதுக்கு நமக்கு சொல்லணும் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இதை யாருக்கு போயிட்டு இவர் சொல்லணும் யாரு ஹதீஸே வேணாம் என்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வசனங்களை இஸ்மாயில் சலபி அவர்கள் ஓதி காட்டணுமே தவிர
சபை தவறி எதை எங்க பேசணும் என்று விளங்காம இஸ்மாயில் சலபி அவர்கள் உளறி இருக்கிறார் என்பது இதன் மூலம் தெளிவாக நிரூபணமாகி விடுகிறது. ஹதீஸ் என்பது வஹி அல்ல என்பது நமது வாதமே கிடையாது. ஹதீஸ் என்பதும் வஹிதான், வஹியின் வெளிப்பாடுதான், அது நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படை. ஆனா எது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்ததாக அங்கீகரிக்கப்பட்டதாக வந்த செய்தி எது, அதை முடிவு செய்ய வேண்டும். முதல்ல அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் போகுது. நபி வலியை ஏற்றுக்கொள்ளணும் என்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எது நபி வலி, அந்த நபி வலியை கண்டறிய சோர்ஸ் எது, வர்ற தகவல் ஆதாரப்பூர்வமானதா, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியா, செஞ்ச செய்தியா, அங்கீகரித்த செய்தியா, அது எப்படி உறுதிப்படுத்துறது, இதுல தான் விவாதம் போகுது. இந்த விவாதத்துல நபி வலியே நாங்க ஏற்றுக்கொள்ளாததுக்கு ஆதாரம் இவர் காட்டி கொண்டிருக்கிறார், தலைவாள் புரியாம பேசுறார் என்று விளங்குது. ஒரு செய்தி நபி சொன்ன செய்தியா, நபி செய்த செய்தியா, நபி அங்கீகரித்த செய்தியா என்பதை கண்டறிவதற்கு அல் குர்ஆனுக்கு அது முரண்படாமல் இருக்கணும் என்பது நாங்க எடுத்துக்காட்டின வழிமுறை அல்ல. நீங்க யாரெல்லாம் நல்லறிஞர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, நுணுக்கமானவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, மாமேதைகள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த அறிஞர்களே இதே வழிமுறையை கையாண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆனுக்கு முரண்பட்டது என்றது மாத்திரமல்ல, நடைமுறை சாத்தியமில்லாவிட்டால், புத்திக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியே இல்லை என்று மறுத்த எத்தனை அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவங்களோட புத்திக்கு படாதது இவங்க மறுப்பாங்க, பிஜேட புத்திக்கு படாதது பிஜே மறுத்து விடுவார் என்று சொல்கிறீர்களே. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார், அன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலஇ, ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதை அறிந்து கொள்வதற்குள்ள வழிகள்ல ஒரு வழி என்ன என்று சொன்னா, ஐ யகூனு முஹாலிஃபன் லில் அக்லி, அந்த செய்தி எந்த விதத்திலும் புத்திக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத முரண்பட்ட நிலையில் இருக்கும். அது எந்த ஒரு வழியிலும் எப்படி விளக்கம் எடுக்க பார்த்தாலும் ஏற்புடையதாக இருக்காது, விளக்கம் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்காது. மா யதுபாஹுல் ஹிஸ்ஸு வல் முஷஹாதத்து, அது நடைமுறைக்கு மாற்றமானதாக இருக்கும், இயல்புக்கு மாற்றமானதாக இருக்கும். அவ் யகூனு முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கதீஅதி, அது உறுதியான குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமானதாக இருக்கும் என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தத்ரீபுர் ராவியில பாகம் உண்டு பக்கம் 276 சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, புத்தி ஏத்துக்கொள்ளாட்டியே அது ஹதீஸ் இல்லைன்றாரு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாட்டி ஹதீஸ் இல்லைன்றாரு, இயல்பான சூழ்நிலைக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸ் இல்லை என்றார், விளக்கமே சொல்ல முடியாது இருந்தால் ஹதீஸ் இல்லை என்கிறார். இப்ப இஸ்மாயில் சலபி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி வலியை மறுத்து விட்டார் என்று குற்றம் சுமத்த வேண்டும். நீங்க என்ன ஒருதல பட்சமா இருக்கிறீங்க, அறிஞர் பிஜே மட்டும் வேறு கண்ணோட பாக்குறீங்க, உண்மையான ஒரு நிலைப்பாட்டில் மனசாட்சியின் அடிப்படையில் நடுநிலையில நேர்மையா இருந்து நீங்க அணுகிறதா இருந்தா, இப்ப இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி வலியை மறுத்து விட்டார், அவருடைய புத்திக்கு பற்றதை எல்லாம் ஏத்துக்கொள்ள மாட்டேன் என்று அறிவிச்சிட்டார், அவர் மனோ இச்சையை பின்பற்றுகிறார் என்று இஸ்மாயில் சலபி அவர்கள் அறிவிப்பீர்களா? நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதே போன்று இமாம் இப்னுல் ஜௌசியின் கூற்று எப்படி தெளிவா வருது தெரியுமா? அவர் சொல்கிறார், வக்கால இப்னுல் ஜௌசி, இப்னுல் ஜௌசி அவர்கள் கூறுகிறார், மா அஹ்ஸனு கவுலுல் காயிலி, ஒரு சொல் சொல்பவருடைய சொல் எவ்வளவு அழகானதாக இருக்கு தெரியுமா? அது என்ன சொல், இதா ராயித்தல் ஹதீஸ யுபாயினுல் மஅகூல, நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கிறீர்கள், அந்த செய்தி சிந்தனைக்கு மாற்றமாக இருக்கிறது. அவ் யுஹாலிஃபுல் மன்கூல, அல்லது உறுதியாக பதிவு செய்யப்பட்ட அல்லது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்திக்கு மாற்றமாக இருக்கிறது. அவ் யுனாக்கில் உசூல, அல்லது அடிப்படைக்கே மாற்றமாக இருக்கிறது. ஃபஅலம் அன்னஹு மௌலூன், அப்போது அறிந்து கொள் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகும் என்று இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தத்ரீபுர் ராவியில முதலாம் பாகத்துல 277 பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப என்ன விளங்குது, நல்லறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இயல்புக்கு மாற்றமா இருக்குது, பதிவு செய்யப்பட்ட செய்திகளுக்கு மாற்றமா இருக்குது, அசலுக்கு மாற்றமா இருக்குது, அடிப்படைக்கு மாற்றம். அடிப்படை என்ன, அல் குர்ஆன். அல் குர்ஆன் அடிப்படைக்கு மாற்றமா இருந்தா, இஸ்லாத்துல அடிப்படையான கொள்கைக்கு மாற்றமா இருந்தா, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்றாங்க. இப்ப நாங்க குர்ஆனுக்கு மாற்றம் என்று மறுத்தது நபி வலியையா, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா? இப்னுல் ஜௌசி அவர்களுடைய கூற்றின் பிரகாரம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை தான் நாங்க மறுத்திருக்கிறோம். இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை மறுக்கத்தானே வேணும், இட்டுக்கட்டப்பட்ட செய்தியெல்லாம் ஏற்றுக்கொள்ள சொல்றீங்களா?
அப்ப இமாம் இப்னுல் ஜௌசியின் கூற்றின் பிரகாரம் நாங்கள் நபி வலியை மறுக்கவில்லை இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தான் மறுத்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் அறிஞர் பிஜே அவர்கள் உங்களுக்கு பாடம் நடத்துறார் அததான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறார் நீங்க தான் புரிய மாட்டேன்றீங்க புரிந்தும் புரியாததை போன்று நடித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அந்த சலஃபி சிந்தனையை பாதுகாப்பதற்காக வேண்டி சவுதி அரேபியாவுடன் வைத்திருக்கக்கூடிய தொடர்புகளை நீடித்துக் கொள்வதற்காக வேண்டி பல ஃபாயிதாக்களுக்காக வேண்டி இந்த அடிப்படையான சத்தியத்தை விளங்காமல் விளங்கியும் விளங்காததை போன்று நடித்துக் கொண்டு நீங்கள் முரண்படுகிறீர்கள் என்பது இதன் மூலம் தெளிவாக நிரூபணமாகுகிறது அதே போன்று இமாம் இப்னுல் கையூம் அவர்கள் என்ன சொல்கிறார் வமின்ஹா முஹாலஃபத்துல் ஹதீஸி சரீஉல் குர்ஆன் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படைதான் அது குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்துக்கு மாற்றமாக இருப்பது என்று அல் மனாருல் முனீஃபுல 80வது பக்கத்துல சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி என்றால் நாங்கள் தெளிவாக நபி வலியை மறுப்பவர்கள் அல்ல அல் குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்கு மாற்றமாக வரக்கூடிய செய்திகளை தான் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தான் பலவீனமான செய்திகளை தான் நாங்கள் மறுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்களுக்கு இதன் மூலம் நாங்கள் தெளிவாக அறிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அவர்கள் இதுல முரண்பட்டா நீங்க பேச வரலாம் விவாதிக்க வரலாம் கலந்துரையாட வரலாம் அதன் ஊடாக மக்கள் மத்தியில எது சரி எது பிழை என்றதை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா குர்ஆனை ஏற்று ஹதீஸை மறுப்பவர் இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார் ஒருத்தர் என்ன சொல்றாரு குர்ஆனை பின்பற்றுவேன் என்கிறார் ஹதீஸை பின்பற்ற மாட்டேன் என்கிறார் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் எனவே இவர் இஸ்லாத்துடைய வட்டத்திலிருந்து வெளியேறுகிறார் என்று இஸ்மாயில் சலஃபி அவர்கள் சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஆதாரம் காட்டி பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார் அப்ப குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது சுன்னா வஹியும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது ரெண்டையும் ஒரு முஸ்லீம் பின்பற்ற வேண்டும் நான் குர்ஆனை பின்பற்றுவேன் ஹதீஸை பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னால் நான் குர்ஆனை ஏற்றுக்கொள்வேன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போனவராக ஆவார் அல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா நான் வந்து என் அறிவுக்கு படுகுதா என் மனசுக்கு படுகுதா காலத்துக்கு பொருந்துதா இதையெல்லாம் பார்த்து தான் ஏற்றுக்கொள்வேன் ஒருவர் சொன்னா இது வந்து குஃப்ரை உண்டாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வழிகேடு அன்பிற்குரியவர்களே அவர் என்ன வசனத்தை ஆதாரமா காட்டுறாரு பாருங்க அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 150-151வது வசனத்தை வந்து அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வருசுலிஹி யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுக்கிறார்களோ வயுரீதுன அய்யுஃபர்ரிகு பைனல்லாஹி வருசுலிஹி அல்லாஹ்க்கு மத்தியிலும் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு மத்தியிலும் யாரு பிரிவினையை ஏற்படுத்துகிறார்களோ வேற்றுமை காட்டுகிறார்களோ ஒரு பாதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பாதியை நாங்கள் மறுத்து விடுவோம் என்று யார் கூறுகிறார்களோ சபீலா இந்த ரெண்டுக்கு மத்தியில ஒரு நடு வழியை யார் ஏற்படுத்த விரும்புகிறாங்களோ உலாய்க்க உமுல் காஃபிரூன ஹக்கா அவர்கள் தான் உண்மையிலே காஃபிர்கள் காஃபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் முதல் பகுதி என்னன்றது பாருங்க யார் அல்லாஹ் ரசூல மறுக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில யாரு வேற்றுமை காட்டுகிறார்களோ அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் மத்தியில உண்மையிலே வேற்றுமை இருக்குதா இல்லையா வேற்றுமை இருக்குது அல்லாஹ் என்பவன் இறைவன் ரசூல்மார்கள் இறைவனின் அடிமைகள் அங்கேயே வேற்றுமை வந்து விட்டது வேற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய தன்மை அல்லாஹ்வுக்குரியது நபிமார்கள் வந்து மனித தன்மை கொண்டவர்கள் இந்த வேற்றுமை கண்டிப்பாக இருக்கும் அல்லாஹ் இங்க வேற்றுமை காட்டுவதாக என்ன சொல்கிறான் சில பகுதிகளை ஏற்றுக்கொள்வோம் ஒரு பகுதியை நாங்கள் மறுத்து விடுவோம் என்று சொல்லி ஒரு நடுவழியை யாரை ஏற்படுத்துறாங்களோ அவங்க தான் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ரசூல் சொன்னதை மறுத்து விட்டால் ரசூல்மார்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நபி வழியில் வரக்கூடிய நபிமார்கள் சொன்ன எதுவுமே மார்க்கமாகாது என்று யார் மறுக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் உலாய்க்க உமுல் காஃபிரூன ஹக்கா அவர்கள் உண்மையிலே காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இதை நாங்களும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் இப்ப குர்ஆன் மட்டும் போதும் என்பவர்கள் இருக்கிறார்கள்
நபி மார்களுடைய சொல் செயல் அங்கீகாரமெல்லாம் தேவையில்லை என்பார்கள். அவர்கள் தான் தெளிவாக ஒரு பாதியை ஏற்றுக்கொண்டு பாதியை மறுத்தவர்கள். அல்லாஹ் சொன்ன செய்தியை ஏற்றுக்கொள்றாங்க, ரசூல் மார்கள் சொன்ன செய்தி வேணான்றாங்க. அப்படி சொன்ன காஃபிர்கள் தான், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. 19 கூட்டத்தினர் காஃபிர்களாகி விடுவார்கள், குர்ஆன் மட்டும் போதும் என்பவர்கள் காஃபிர்களாகி விடுவார்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்த அங்கீகரித்த செய்திகள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று யார் ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள் என்பதில் எல் முனையளவும் சந்தேகம் இல்லை. இது எப்படி நமக்கு பொருந்தும்? நாம் ரசூல்மார்கள் சொன்னதை ஏற்க மறுத்தோமா? ரசூல்மார்கள் சொன்னது இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் இல்லை என்று பகிரங்கப்படுத்தினோமா? ரசூல்மார்கள் சொன்ன சொல் செயல் அங்கீகாரம் வகியே இல்லை என்று நாங்கள் மறுத்தோமா? ஒருபோதும் நாங்கள் மறுக்கவில்லை. அப்ப நாங்க பாதியை ஏற்றுக்கொண்டு பாதியை மறுத்தவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், வயகூலுன நுஃமினு பிபஅலின், சில பகுதிகளை ஏற்றுக்கொள்வோம், வநக்ஃபுரு பிபஅல், சில பகுதியை மறுப்போம் என்று யார் சொல்கிறார்களோ, வயுரீதுன யத்தஹிது பைன தாலிக சபீலா, அந்த ரெண்டுக்கு மத்தியில ஒரு நடுப்பாதைய, ஒரு பகுதியை தேவையில்லை ஒரு பகுதி தான் வேண்டும் என்று யார் ஒரு நடுவழியை அமைத்துக் கொள்கிறார்களோ, உலாய்க்கு உங்கள் காஃபிருனாக்கா, அவர்கள் தான் காஃபிர்கள். நாங்கள் அல்லாஹ் சொன்னது வஹி என்கிறோம், நபிகள் நாயகம் சொல் செயல் அங்கீகாரம் வஹி என்கிறோம். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேரில் அறிவிக்கப்பட்டதை நாங்கள் ஏற்க மறுப்போம் என்றால், நபியின் பெயரால் அறிவிக்கப்பட்டுள்ளது, ஆனால் அது நபி சொன்ன சொல்லாக இல்லை, நபி செய்த செயலாக இல்லை, நபி அங்கீகரித்த செய்தியாக இல்லை, அல் குர்ஆனுக்கு மாற்றமா வருது என்று வரும் பொழுதுதான் அதை நாங்கள் ஹதீஸே இல்லை என்கிறோம். ஹதீஸ் வேணாண்டல்ல, அது ஹதீஸே இல்லை என்றோம். இந்த வேறுபாடு புரியாம அகலுல் குர்ஆன் என்று இருக்கக்கூடிய வழிகட்ட பிரிவுக்கு சொல்ல வேண்டிய வசனத்தை நமக்கு இஸ்மாயில் சலஃபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது வேடிக்கையாக உள்ளது. ஏதோ சொல்லணும், தன்னை சார்ந்த சலஃபிகளுக்கு ஏதாவது ஒன்றை ஓதி காட்டி விளக்கம் கொடுத்துட்டாங்க என்று பாராட்டு பெறணும் என்பதற்காக வேண்டி மாத்திரம் இந்த மாதிரி செய்திகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இஸ்மாயில் சலஃபி அவர்கள் ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாரு. என்ன ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாருன்னா, இந்த குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸ்களை மறுப்பதற்காக எல்லா வழிகட்ட பிரிவினர்களும் இந்த வழிமுறையை கையாண்டு இருக்கிறாங்க. அப்படி ஹவாரிஜிகளும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபித்தோழர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் குர்ஆன் வசனம் ஒன்றை காட்டி ஒரு ஹதீஸை மறுக்க பார்த்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஹவாரிஜிகளுக்கு தாவா பண்ணி அவங்களை திருத்தினாங்க என்ற கருத்துப்பட ஒரு செய்தியை சொல்கிறார். அவர் சொல்ற செய்தியை பாருங்க. இன்று குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய பல சகோதரர்களுக்கு மத்தியிலே இந்த வழிகேடு வந்து நுழைந்திருக்கிறது. இது ஆரம்ப காலத்தில் எல்லா வழிகட்ட அமைப்புகளிடத்திலும் இந்த சிந்தனையினுடைய தாக்கம் இருந்திருக்கிறது. ஆரம்பத்திலே ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள், வழிகேடர்கள். அவங்க என்ன சொல்வாங்கண்டா, பெரும்பாவம் செய்யக்கூடிய அனைவரும் காபிர்கள், பெரும்பாவம் செய்யக்கூடிய அனைவரும் நரகம் போவாங்க, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க என்கிற நம்பிக்கை உடையவங்களாக ஹவாரிஜிகள் இருந்தார்கள். இந்த ஹவாரிஜி நம்பிக்கையிலே பாதிக்கப்பட்ட, அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டம் ஒன்று ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். நாங்கள் வருகிற வழியிலே மதீனாவுக்கு வந்தோம். மதீனாவிலே ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஒருவர் மக்களுக்கு ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்று அவர் மக்களுக்கு சொன்ன ஹதீஸ் என்ன என்று கேட்டா, உள்ளத்தில் கடுகளவாவது ஈமான் இருக்கக்கூடிய முஸ்லீம் நரகத்துக்கு போனால் நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார், அவர் நிரந்தரமா நரகத்தில் இருக்க மாட்டாரு, கடுகளவு ஈமான் இருந்தாலும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. இந்த ஹதீஸ்களை தான் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஹவாரிஜிகளுடைய நம்பிக்கை என்ன, பெரும்பாவம் செஞ்ச எல்லாரும் நரகம் போவாங்க, நரகத்தில் நிரந்தரமா இருப்பாங்கிறது. அப்ப அந்த இளைஞர்களில் ஒருவர் யசீதுல் ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்த தகவலை அறிவிக்கக்கூடியவர் எழும்பி கேள்வி கேட்கிறார், யா சாஹிப ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதர், அல்லாவின் தூதரின் தோழரே, சஹாபியே, என்ன ஹதீஸ் நீங்க சொல்றீங்க? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், குல்லமா அராது ஐ யக்ருஜு மின்ஹா உயிது ஃபீஹா, நரகத்தில் இருக்கிறவர்கள் வெளியே வர முயற்சிக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் இழுத்து நரகத்தில் போடப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்க என்னண்டா,
நரகத்தில் இருக்கிறவங்களே சொர்க்கத்தில் எடுத்து போடுவாங்கன்னு சொல்றீங்க, இது குர்ஆனுக்கு முரணா இல்லையா? இது எப்படி ஹதீஸ் ஆகும் என்று கேள்வி கேட்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கேள்விக்கு ஜாபிர் அவங்க உங்களுக்கு குர்ஆன்ல மகாமு மஹமூத் என்கிற ஒரு அந்தஸ்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது, அது தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும்னு சொன்னாங்க. அந்த இடத்தினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஃபாத்தினூடாக ஈமானுள்ள நரகவாதிகள் வெளியேற்றப்படுவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற தகவலை சொல்றாங்க. அப்ப அந்த யசீதுல் ஃபக்கீர்ங்கிற இந்த தகவலை அறிவிக்கிற சொல்றாரு, தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்றார், இவர் ரசூலுல்லாஹோட தோழர் சஹாபி, ரசூலுல்லாஹ் சொன்னதா இவர் பொய் சொல்ல மாட்டார், நாங்கள் தான் இந்த குர்ஆன் வசனத்தை தப்பா விளங்கியிருக்கிறோம் என்று சொல்லி, நாங்கள் எல்லோரும் ஹவார்ஜி கொள்கையிலிருந்து வந்து விட்டோம், எங்களோடு வந்த ஒரே ஒரு ஆள் ஹவார்ஜி கொள்கையிலே இருந்துட்டாரு என்று சொல்றாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல்ல இவர் என்ன சொல்றாரு, எல்லா வழிகட்ட பிரிவினர்களும் அல் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸுகளை மறுக்க வேண்டும் என்று சொல்வார்கள், இது அவர்களுடைய பொதுவான தன்மை என்று சொல்கிறார். இப்ப வழிகட்ட பிரிவினர்கள் சொன்னா அது வந்து தவறான ஒரு கொள்கையாகிவிடும் என்பதுதான் அவருடைய கருத்து. யாராவது ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் ஒரு கொள்கையை சொல்றாங்கன்னு வைங்களே, அவர்கள் வழிகட்டு போன ஒரு காரணத்தினாலேயே அவர்கள் சொல்கின்ற அந்த கொள்கை தவறாகிவிடும் என்பதுதான் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் இதன் மூலம் சொல்ல வருகிறார். இப்ப மதுஹப்வாதிகள் வழிகேடர்கள், இஸ்மாயில் சலஃபி அவர்களும் மதுஹப்வாதிகள் வழிகேடர்கள் என்று ஒப்புக்கொண்ட ஒருவர் தான். ஆனா ஜம்மியத்து உலமா வெளியிட்ட மன்ஹஜில் அவரும் அதுக்கு ஆதரவாக கையெழுத்து போடாவிட்டாலும் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார், மதுஹப் பின்பற்றதான் வேண்டும் என்று, அது தனி விஷயம். ஆனா பொதுவா சலஃபி சிந்தனையில் உள்ளவர்கள் மதுஹப்களை பின்பற்ற கூடாது என்ற கருத்துல இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். மதுஹப்பின் பெயரால் வழிகட்ட சிந்தனைகள் இந்த சமூகத்துல ஊடுருவுது என்றதை ஒத்துக்கொண்டிருப்பாங்க. இந்த மதுஹப்வாதிகள் இப்ப வழிகேடர்கள் தானே, அவர்கள் அல் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸுகளை நாங்க மறுக்கணும் என்று சொல்றாங்களா? மதுஹப்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களா? எல்லா வழிகட்ட பிரிவினர்களும் இந்த கருத்தை தான் சொல்றாங்க என்று சொல்றீங்க? மதுஹப்வாதிகள் எங்கே எப்போது எந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள்? அதே போன்று தரீக்காவாதிகள் இருக்கிறார்கள், ஜியார வழிபாடு கூடாது, சமாதி வழிபாடு கூடாது, தர்கா வழிபாடு, மனிதன் மரணித்த பிறகு நல்லடியார்களிடம் போய் சுஜூத் செய்து அவர்களிடம் பிரார்த்தனை செய்வது அப்பட்டமான இணை கற்பித்தல், இது சிறுக்கு வழிகேடு என்பது தௌஹீத் ஜமாத்துடைய கருத்து, இஸ்மாயில் சலஃபி அவர்களுடைய கருத்து, ஜமாத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவுடைய கருத்து. ஆனா அதுக்கு மாற்றமாக இஸ்மாயில் சலஃபி அவர்கள், முபாரக் மதனி அவர்கள், இன்னும் பலரும் ஜம்மியத் உலமாவுடைய மன்ஹஜுக்கு ஆதரவாகவும் ஜியார வழிபாடு சரிதான், தர்கா வழிபாடு நினைவு சின்னங்கள் என்றெல்லாம் சொல்லி ஆதரவு தெரிவிப்பார்கள், அது தனி விஷயம். ஆனா பொதுவாக நீங்க வழிகேடுன்னு தானே சொல்றீங்க, சிறுக்கன்னு தானே சொல்றீங்க. இந்த தரீக்காவாதிகள் அல் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீசுகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கருத்தை சொல்றாங்களா? எல்லா வழிகட்ட பிரிவினர்களும் இந்த கருத்தை சொல்றாங்கன்னா தரீக்காவாதிகளும் சொல்லி இருக்கணுமே, அவங்க சொல்லவில்லை. அதே போன்று அஸ்ஸரியாக்கள், ஷியாக்கள், இன்னும் பல சாரார் வழிகட்ட பிரிவினர்கள் காதியானிகளை எடுத்துக்கொள்வோம், காதியானிகளும் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸுகளை நாங்கள் மறுக்கணும் என்று இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடிய காதியானிகள் சொல்கிறார்களா? எல்லா வழிகட்ட பிரிவினர்களும் சொல்றதா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன காட்டலாம்? மூத்த சீலாக்கள் இப்படி சொல்வார்கள், மூத்த சீலாக்கள் சொல்வதனால் இது வழிகட்ட சிந்தனை என்று நீங்கள் சொல்வீர்கள், மூத்த சீலாக்கள் சொல்வதனால் இது வழிகட்ட சிந்தனையாக ஆகிவிடாது, இப்ப மதுஹப்வாதிகள் சொல்லவில்லை என்பதனால இது நேர்வழிப்பட்ட சிந்தனையாக ஆகிவிடுமா? தரீக்காவாதிகள் சொல்லவில்லை என்பதனால இது நேர்வழிப்பட்ட சிந்தனையாக ஆகிவிடுமா? ஒரு வழிகட்ட பிரிவு சொன்னதனால் வழிகேடு ஆகிவிட்டால் இன்னொரு வழிகட்ட பிரிவு சொல்லவில்லை என்பதனால் அது நேர்வழி என்று ஆகிவிடாது. விஷயத்தை பார்க்கணும், எதுக்கு மூத்த சீலாக்கள் சொன்னார்கள்? மூத்த சீலாக்கள் சொல்வதற்கு காரணம் அவர்களுடைய காலத்துல பலதரப்பட்ட செய்திகள் நபியின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டது, கண்ட மாதிரி ஹதீஸுகளை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள், ரசூலுல்லாவின் பெயரால் பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அறிவிக்கப்பட்டதனால இவைகளை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாமே போயிரும் என்ற கருத்துல ஹதீஸ் வேணான்னு அவங்க மறுத்தாங்க, குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை நாங்கள் நிராகரிக்கணும் என்று மறுத்தாங்க. இந்த காரணத்தை முன் வச்சுதான் மூத்த சீலாக்கள் மறுத்தார்கள். இதை தாண்டி வேறு பிரிவினர்கள் ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டது என்றதனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள், எனவே அவர்கள் வழிகேட்ட பிரிவினர்கள் என்பதனால் நாங்களும் வழிகேட்டான கொள்கையைத்தான் சொல்கிறோம் என்பது ஒரு வாதமா? அறிவுபூர்வமான வாதமா? சரியா சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு வழிகேட்ட பிரிவு சொன்னதனால தவறான கொள்கை என்று ஆகிவிடும் என்றால் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஜமாத்தோட தொழுகை என்று வலியுறுத்துறாங்க, சுன்னத்தான தொழுகைகளை வலியுறுத்துறாங்க, தொழுகையை வந்து வலியுறுத்துறாங்க,
அப்ப தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வழிகேடர்கள், எனவே அவர்கள் தொழுகையை வலியுறுத்துவதும் வழிகேடு, எனவே நாங்கள் தொழக்கூடாது என்ற முடிவை சொல்ல வருவீங்களா? காதியானிகள் இறுதி நபித்துவத்தை மறுப்பாங்க, ஆனா அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கும் விஷயத்துல கவனமா இருப்பாங்க. தட்டு தாயத்து தகடு மௌலூது மீலாது இது போன்ற மூட நம்பிக்கைகளை எல்லாம் சிறுக்கண்டு அப்பட்டமாக சொல்வார்கள். ஓ, காதியானிகள் அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்றாங்க, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க கூடாது என்றாங்க, எனவே அவங்க வழிகட்டவர்கள், இறுதி நபித்துவத்தை மறுக்கிறவங்க, எனவே அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள கூடாது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்று சொல்லக்கூடிய கொள்கை ஒரு வழிகட்ட சிந்தனை என்று சொல்வதா? யாரு சொல்றாங்க என்றத பாக்குறதா, எதை சொல்றாங்க என்று பாக்குறதா? எந்த பிரிவு எதையும் சொல்லிட்டு போட்டும், 72 கூட்டம் இல்ல 72,000 கூட்டமா பிரிஞ்சு அவன் தனக்கு விரும்பினதெல்லாம் சொல்லிட்டு திரிவான். அதனாலே வழிகேட்டு போனதுனாலே, அவர்கள் வழிகட்ட பிரிவுகளாக இனம் காணப்பட்டதுனாலே சொல்கின்ற செய்திகள் எல்லாம் தவறண்டு ஆகிவிடுமா? சொல்ற செய்தி சரியா பிழையாண்டு பார்க்கணும், சொல்லப்படுகின்ற விஷயம் சரியா பிழையாண்டு பார்க்கணும், அதுக்கு வைக்கிற ஆதாரம் என்னன்னு பார்க்கணும், அதற்கு வைக்கிற வாதம் என்னன்றதை பார்க்கணும், வாதம் சரியா ஆதாரம் சரியா? எந்த வழிகட்ட பிரிவு சொன்னாலும் பரவாயில்லை, அது இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டது, இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நிறுவப்பட்டது, நபர்களின் பெயரால் நிறுவப்பட்ட ஒன்று அல்ல. அப்ப தலீல வச்சு முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வழிகட்ட பிரிவுகள் சொல்லிவிட்டார்கள். இது ஒரு வாதம் என்று ஒரு ஜும்மா மெம்பர்ல ஏறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இவர் சொல்கிறார்கள். ஒரு 4 பேர் நம்பி கேள்வி கேட்க வேணாம், என்னங்க சொல்றீங்க, என்ன வாதம் வைக்கிறீங்க, நீங்க சொல்றது சிந்திக்காத 4 பேரை உருவாக்கி இருக்கிறீங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லாத ஒரு நிலையில ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில நீங்க பேசுறீங்களே, இது எவ்வளவு தவறான ஒரு சிந்தனை. அன்பிற்குரியவர்களே, வாதம் சரியாக இருக்கிறதா, ஆதாரம் சரியா இருக்கிறதா, அந்த ஆதாரத்துக்கு உங்களால் பதிலளிக்க முடியுமா, அப்போது நேர்வழி வழிகேடு எது என்பதை தீர்மானிக்கலாம். இதை விட்டுட்டு இப்படி சுத்தி வந்து எங்கேயோ மக்களை திசை திருப்பி கொண்டு போறது மிக மிக தவறான ஒரு செயல்பாடு என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்தது அவர் என்ன ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாரு, கவாரிஜிகள் ஒரு கூட்டம், அவங்க என்ன செய்யறாங்க, ஹஜ் செய்வதற்காக வருகிறார்கள். அதுல செய்தியில வருது, குந்து கது சாஃபனி ராயும் மின் ரயில் ஹவாரிஜி, ஹவாரிஜிகளுடைய கொள்கையில ஒரு உள்ள ஒரு விஷயம் என்னுடைய உள்ளத்தை வந்து உறுத்தி கொண்டே இருந்துச்சு. ஃபஹரஜ்னா ஃபி இஸாபத்தின் தபி அததின் நுரீது அன் நஹுஜ்ஜ, இந்த நிலையில கணிசமான ஒரு எண்ணிக்கை கொண்ட நாங்கள் ஹஜ் செய்வதற்காக சென்று கொண்டு இருந்தோம். சும்மா நஹ்ருஜ அலன்னாசி, பிறகு ஹவாரிஜிகளுடைய இந்த கொள்கை சம்பந்தமாக விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். ஃபமரர்னா அலல் மதீனத்தி, நாங்க மதீனாவை கடந்து செல்கின்ற நேரத்தில் ஃபைதா ஜாபிர் இப்னு அப்துல்லா, அந்த இடத்தில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். யுஹத்திஸுல் கௌம ஜாலிசுன் இலா சாரியத்தின் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஒரு செய்தியை அமர்ந்து கொண்டு ஒரு தோணுக்கு அருகில் இருந்து அமர்ந்து கொண்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார். அந்த நேரத்துல ஃபஹிதா உவ கஸ்தக்கரல் ஜஹன்னமியின், அந்த நேரத்தில் நரக விடுதலை பெறுவோர்களை பற்றி அவர் விளங்கப்படுத்திக் கொண்டு இருந்தால், அப்ப ஃபகுல் துலஹு யா சாஹிப ரசூலில்லா, அந்த நேரத்தில் நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரின் தோழரே, மா ஹாதல்லதி துஹத்திசூன, நீங்க என்ன செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வல்லாஹு யகூல் இன்னக மன் துதுஹிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதஹு, இறைவா நீ யார் நரகத்திலே நுழைவித்து விட்டாயோ அவர்களை இழிவுபடுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் அந்த நரகத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் அதிலே மீண்டும் அவர்கள் தள்ளப்படுவார்கள். இப்படித்தானே அல்லாஹ் சொல்கிறான். ஆனா நீங்க எல்லாம் வேற விதமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்று நான் கேட்டேன். அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அத்தக்ரவுல் குர்ஆன், நீ குர்ஆனை ஓதக்கூடிய ஒருவரா என்று கேட்டார். நான் ஆம் என்றேன், நாம் ஆம் என்று சொன்னேன். ஃபால் சமயத்த பி மகாமி முஹம்மதின் அலைஹிஸ்ஸலாம் யானி அல்லதி யப்அஸுல்லாஹு ஃபீஹி, அதுல மகாமு மஹ்மூத் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் அந்த செய்தி உனக்கு தெரியுமா, அதிலே தானே அல்லாஹ் தஆலா அவர்களை எழுப்புவான். குல்து நாம், நான் ஆம் என்று சொன்னேன். கால ஃபஇன்னஹு மகாமு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஹ்மூது அல்லதி யுக்ரிஜுல்லாஹு பிஹி மை யுக்ரிஜு, அந்த மகாமுன் மஹ்மூத் என்ற இடம் தான் ஒரு உயர்வான இடம், அதனை கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த இடத்திலிருந்து சென்று நரகவாதிகளை விடுதலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க சும்மனாத வல் அஸ்ராதி வமர்ரன்னாசி அலைஹி பிறகு சிராத் அமைப்பதை பற்றியும் அதை மக்கள் கடந்து செல்வதை பற்றியும் சொன்னார்கள் என்று அந்த செய்தியில வருது இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 321வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வச்சு என்ன இஸ்மாயில் சலஃபி அவர்கள் வாதம் வைக்கிறார் தெரியுமா ஹவாரிஜ் கூட்டம் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து என்ன கேட்டாங்களாம் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகவாதிகள் விடுதலை செய்யப்படுவதை சம்பந்தமாக பேசும் பொழுது ரெண்டு குர்ஆன் வசனங்களை வச்சு நரகத்தில் நுழைத்தவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்திட்டான் என்று சொல்லிட்டான் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டவர்கள் வெளியேற முடியாது அவர்கள் வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் மீண்டும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இப்ப நரகத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் நரக விடுதலை என்ற செய்தி தவறான செய்தி அது குர்ஆனுக்கு மாற்றமான செய்தி என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன்ல மக்காமுன் மஹ்மூதை பத்தி வருது இந்த மக்காமுன் மஹ்மூதுல இருந்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதிகளை விடுதலை செய்வார்கள் எனவே இது குர்ஆனுக்கு முரண்பட்ட செய்தியில் என்று விளக்கம் கொடுத்தாங்க பாருங்கள் ஹவாரிஜுகள் ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டி ஒரு செய்தியை மறுக்க போனாங்க ஆனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை அது சரியான செய்தி தான் என்று குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமா ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை வச்சு நிரூபித்தாங்க என்று இஸ்மாயில் சலஃபி அவர்கள் சொல்ல வருகிறார்கள் உண்மையிலே அன்பிற்குரியவர்களே இந்த சஹீ முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்று கேளுங்களே ஹவாரிஜுகளுடைய கொள்கை என்ன ஒருவர் பெரும் பாவம் செய்துவிட்டால் காஃபிர் ஆகிவிடுவார் ஒருவர் நரகத்துக்கு நுழைவிக்கப்பட்டால் அவருக்கு ஒருபோதும் நரக விடுதலை கிடைக்காது விமோச்சனமே கிடைக்காது அவர் நரகத்திலிருந்து தப்பிக்கவே மாட்டார் என்பது கவாரிஜுகளுடைய கொள்கையாக இருக்கிறது அந்த கொள்கையில இருந்துதான் ரெண்டு குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி ஜாபிர் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரின் தோழர் அவர்களே அல்லாஹ் குர்ஆன்ல வெளியேற மாட்டார் என்று சொல்றான் நீங்க என்ன வெளியேறுவதா சொல்றீங்க நரக விடுதலையை பத்தி எப்படி நீங்க பேசலாம் என்று கேட்கிறாங்க இதுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை ஆகுவதை பற்றி தான் பேசுகிறார்கள் அதைத்தான் ஹவாரிஜிகள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் குர்ஆன் வசனங்களை ஆதாரம் காட்டி இப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல நரக விடுதலையை பற்றி பேசுகிறான் அவர் கேட்கிறாரே அத்தக்ரவுல் குர்ஆன நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர் தானே அப்படி என்று கேட்கிறாரு கேட்கும் போது அந்த ஹவாரிஜ சேர்ந்தவரும் ஆமா என்கிறார் அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லியிருக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல நிரந்தர நரகத்தில் இருந்து விடுதலை பெறுபவர்களை பற்றி பேசியிருக்கிறான் நரகத்தில் இருந்து தண்டனைகளை அனுபவித்து சிலர் வெளியேற்றப்படுவார்கள் என்பதை பேசியிருக்கிறான் அல்லாஹ்வின் தூதருடைய பரிந்துரை சம்பந்தமாகவும் நல்லவர்களுடைய பரிந்துரை சம்பந்தமாகவும் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான் என்று குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக அடுக்கி சொல்லியிருக்கணுமா இல்லையா ஹதீஸை தான் மறுத்து கேள்வி கேட்கிறாரு கேள்வி கேட்கும் போது மீண்டும் அந்த கேள்விக்கு பதிலாக அதே ஹதீஸை கண்டினியூ பண்ணா சரியா ஜாபிர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க ஃபஅல் சமேத பி மக்காமி முஹம்மதின் அலைஹிஸ்ஸலாம் மக்காமுன் மஹ்மூத பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே அதை பத்தி நீங்க செவிமடுத்தி இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் இந்த மக்காமுன் மஹ்மூத பத்தி குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது மக்காமுன் மஹ்மூதுல இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதிகள் எல்லாம் வெளியேற்றி வருவாங்கன்னு அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக வருகிறதா இல்லை 17வது அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் வருது வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக நபியே நீங்கள் இரவு நேரத்தில் உங்களுக்கு உபரியான நிலையில் தஹஜ்ஜத் தொழுகையை நிலைநாட்டுங்க அஸா அய்யது அஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா உமது இறைவன் புகழப்பட்ட ஒரு இடத்திலே உங்களை எழுப்ப கூடும் என்று தானே அல்லாஹ் சொல்றான் வேறு செய்திகள் ஏதாவது வருதா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு மக்காமுன் மஹ்மூத பத்தி குர்ஆன்ல வருகிறதே என்று ஹவாரிஜிடம் கேட்கிறாரே அந்த மக்காமுன் மஹ்மூத் சம்பந்தமா வரக்கூடிய வசனம் இதுதாங்க இந்த வசனத்துல நபியின் சஃபாத்து பத்தி வருதா மக்காமுன் மஹ்மூதுல இருந்து தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து நரகவாதிகளை விடுதலை செய்வதாக ஏதாவது ஒரு செய்தி வருகிறதா வரவில்லை அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு வசனத்தை சொல்றாங்க அதுல நரக விடுதலை சம்பந்தமா எந்த செய்தியும் பதிவாகவில்லையே அவர் மாறாக என்ன செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் தெரியுமா குர்ஆன்ல வருது நிறைய இடங்கள்ல பரிந்துரை சம்பந்தமாக வருது 2வது அத்தியாயத்தில் 285வது வசனத்துல மந்தல்லதி யஸ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇத்னிஹி அவனிடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் பரிந்து பேசுபவன் யார் அல்லாஹ் கேட்கிறார் யாருக்கு யாரு பரிந்து பேசுறது
நல்லவர்களுக்கு நல்லவர்கள் பரிந்து பேசினா பரிந்து பேசுவதில என்ன பயன் இருக்குது? ரெண்டு சாராரும் நல்லவர்களே, அப்ப நரகத்துக்கு போக மாட்டாங்க. எதுக்கு பரிந்து பேசணும்? பரிந்துரை என்பது, ஷஃபாத் என்பது யாருக்கு ஏற்படும் என்றால் குற்றவாளிகளுக்காக நல்லவர்கள் பேசுவது. அப்ப நல்லவர்கள் நரகம் நியமிக்கப்பட்ட, நரகம் நிச்சயிக்கப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் பரிந்து பேசுவார்கள், ஷஃபாத் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மந்தல்லதி எஸ்ஃபவு இந்தவு எல்லா பீதினி, அவனுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கு பரிந்து பேச முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப யாராவது அனுமதியை பெற்றுக்கொண்டால் பரிந்து பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறானா இல்லையா? கொடுக்கிறான் அர்த்தம். அதே போன்று 21வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல வலா யஸ்ஃபவுன இல்லா லிமனிர் தலா, அல்லாஹ் அவர்கள் யாரை பொருந்தி கொள்கிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் பரிந்து பேசுவதற்கு அனுமதி அளிப்பான். முஷ்பிகூன், அவன் இறைவனுடைய அச்சத்தால் பயந்து நடுங்கி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில், அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் பொறிந்து கொண்ட சில பேருக்கு இன்னும் சில பேருக்காக பரிந்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு வசனம், ஏராளமான வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. இந்த வசனங்களை ஓதி காட்டி பரிந்துரை என்பது உண்டா இல்லையா, இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகமும் மறுமையில நரகவாதிகளுக்காக பரிந்துரை செய்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம், அனுமதியின் பிரகாரம் சிலரை விடுவிப்பார்கள் என்று சொல்லியிருந்தா பொருத்தமா இருக்கும். மக்காமு மஹமூது வசனத்தை காட்டி நரகத்திலிருந்து பல பேரை எடுத்து வருவாங்கன்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு காட்டின மக்காமு மஹமூது என்ற வசனத்துல நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய, நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பதற்குரிய, நரகத்துக்கு சென்ற பிறகும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படக்கூடிய எந்த செய்தியும் பதிவு செய்யப்படவில்லை. இது எல்லாத்துக்கும் மேலாக சூரத்து ஹூதுல 106-107 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல்லதீன ஸகூ ஃபின்னார், யாரு கெட்டவர்களாக இருப்பார்களோ அவர்கள் நரகில் இருப்பார்கள். லஹும் ஃபீஹா ஸஃபீரும் வஸஹீத், அவர்களுக்கு கழுதையின் கத்தலும் அலறலும் இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மா தாமத்தி சமாவாத்து வல்லருள், வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் அந்த நரகத்திலே நிலைத்திருப்பார்கள். இல்லா மாஷா ரப்புக, உமது இறைவன் நாடியதை தவிர, அல்லாஹ் சொல்கிறான் நரகத்துல ஒரு சாரார போடுறான், வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் விதிவில கழிக்கிறான், இல்லா மாஷா ரப்புக, உமது இறைவன் நாடியதை தவிர. ஏன் அப்படி அல்லாஹ் ஏன் நாடுறானா? காரணம், இன் ரப்பக ஃபஆலுல் லிமா யுரீத், உமது இறைவன் நாடியதை செய்து முடிப்பவன், அவனுக்கு ஆற்றல் இருக்குது. நிரந்தர நரகம் என்று அவன் போட்டா அதிலிருந்து கொஞ்சம் பேரை வெளியே எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஆற்றல் இருக்குது. விதிக்கு கட்டுப்பட்டவன் அல்ல இறைவன், தான் போட்ட விதியை தானும் மீறுவதற்கு சக்தி பெற்றவன் இறைவன். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நிரந்தர நரகம் இருக்குது, ஆனா அதுல விதிவிலக்கு முன்னன்னு அல்லாஹ் சொல்றானே. இத ஹவாரிஜிகளுக்கு ஓதி காட்டி அல்லாஹ் நரகத்துல விடுதலை பெறுவதற்குரிய அந்த வழியை சொல்றானா இல்லையா? நிரந்தர நரகத்துல விதிவிலக்கு அல்லாஹ் அளிக்கிறானா இல்லையா? எனவே நரக விடுதலை என்பது எப்படி குர்ஆனுக்கு மாற்றமானதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி இருக்கணும், ஆனா சொன்னதா வரல. அவரு மக்காமு மஹமூதை பத்தி சொல்லி, திருப்ப சஃபாத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ, சிராத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ, நரகவாதிகள் பாலங்கள் கடந்து போறது, நரகவாதிகள் கீழே விழுவது, மூமின்கள் சொர்க்கத்துக்கு, இந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார். இது ஒரு நபித்தோழர் சொல்லக்கூடிய செய்தி போலயா இருக்குது. நீங்க நபித்தோழர்களை மதிக்கக்கூடியவர்களா இருந்தா இந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. ஹவாரிஜிக்கு விளக்கம் கொடுத்தாங்க, இந்த விளக்கம் கொடுத்தோடனே வந்த 10 பேர்ல பல பேர்ல எல்லாரும் ஹவாரிஜி கொள்கையிலிருந்து விடுபட்டுட்டாங்களா? ஒருத்தரை தவிரையா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி விளக்கம் சொல்லி இருந்தால் 10 பேர் இல்ல, இன்னும் 10 பேர் ஹவாரிஜி கொள்கை படி சேர்ந்து இருப்பாங்க. கேள்வி கேட்கிறோம், குர்ஆனை வச்சு அவர் ஹதீஸ் சொல்ற ஹதீஸே தவறு என்றோ, அதுக்கு பதிலாக அவர் எந்த ஹதீஸ் தவறு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதே ஹதீஸ பதிலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப கேள்விக்கு பதில் இல்ல. ஒரு நபி தோழரிடம் இந்த கேட்கப்படுகின்ற கேள்விக்கு பதில் இல்லைன்னா, ஹவாரிஜிகளாகிய நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை மிகச் சரியானது, இதுதான் நேர்வழி என்று அவங்க அதுல நீடிச்சிருப்பாங்களா இல்லையா? அப்ப விடுவிக்கக்கூடிய நிலையில் பதில் வந்ததா, நீடிக்கக்கூடிய நிலையில் பதில் வந்ததா? இப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் மதிக்கிறோம், மூத்த சாபி ஒருவர், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக பாடுபட்ட ஒருவர், அவர் இப்படிப்பட்ட ஒரு பதில சொல்லி இருப்பாரா? இந்த செய்தி ஒரு கட்டுக்கதை என்று விளங்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதா இருந்தா, மரியாதை வைக்கிறதா இருந்தா, ஹவாரிஜ வந்து முட்டாளாக்குற மாதிரி அவர் பதில் சொல்லி இருப்பாரே தவிர, ஹவாரிஜிகளுக்கு குர்ஆன்ல இருந்து அடிச்சு பதில் சொல்லி ஹவாரிஜிகள்ட்ட வாய் அடைச்சிருப்பாரே தவிர, இந்த மாதிரி ஹவாரிஜிகளை சமாளிக்கக்கூடிய சலபிகள் எப்படி சமாளிக்கிறார்களோ, எப்படி இந்த சலபு சிந்தனையில் உள்ளவர்கள் சமாளிக்கிறார்களோ, இந்த சமாளிபிகேஷன் பதில ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டிப்பாக சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதுதான்
நம்முடைய நிலையாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, அதுல வரக்கூடிய மிக ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? அந்த செய்தியில அங்க இருந்தவங்க சொல்றாங்க, நாங்கள் குல்னா வைஹக்கும் ஹவாரிஜிகளுக்கு சொல்றாங்க, ஹவாரிஜிகளே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அத்துரவுன ஷேக யக்திபு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல இந்த ஷேக் மூத்தறிஞர் மார்க்கறிஞர் பொய் சொல்வாரா அப்படின்னு நாங்க எல்லாம் கேட்டுட்டு இந்த கொள்கையில இருந்து விலகிட்டு வந்தோம் என்று சொன்னதாக வருகிறது. இப்ப இந்த சலபிகள் சொல்ற மாதிரி தான், இமாம்கள் பொய் சொல்வார்களா, சலப்புகள் பொய் சொல்வார்களா, ஹலப்புகள் பொய் சொல்வார்களா, அரபிகள் பொய் சொல்வார்களா, அவர்கள் ஞானிகள் அல்லவா? விஷயத்துக்கு பதிலா சொல்லாம அந்த ஸ்டேட்டஸை காட்டுறது, ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டி எப்படி அத்துரவுன ஷேக இந்த ஷேக இருக்கிறாரே மூத்த அறிஞர் இவர் ரசூல் மேல பொய் சொல்வாரா? அப்ப இவர் சொன்னதை ஏத்துக்கொண்டு போங்க. அதாவது காரண காரியத்தோட ஒருத்தன் கேள்வி கேட்கிறானுங்க, அவன் எந்த வழிகட்ட பிரிவுல இருக்கட்டும், ஒருத்தன் காரண காரியத்தோட கேள்வி கேட்டா பதில் நச்சண்டு கொடுக்கணுமா இல்லையா? நச்சண்டு பதில கொடுத்துட்டு ஏத்துக்கோ இதுதான் வஹி என்று சொல்லி போகணுமா? இந்த ஷேக் பதில் சொல்லி நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டா அது ஒரு பதிலா? ஏன் இதே வாதத்தை மதுஹபாதிகள் வச்சா? மதுஹபில் இருக்கிற மூத்த அறிஞர்கள் இமாம்கள் மதுஹபுகளை பின்பற்றுமாறு சொல்கிறார்களே, மதுஹபுகளை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறார்களே, அந்த ஷேக்குமார்கள் அல்லாவின் தூதர் மீது பொய் சொல்வார்களா என்று கேட்டா இஸ்மாயில் சலபி அவர்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பதில் சொன்னீங்க? அவர் பொய் சொல்வாரா இல்லையான்றது நம்முடைய வாதமா? ஆதாரத்துக்கு பதில் சொல்லுங்கப்பா, வாதத்துக்கு பதில் சொல்லுங்கப்பா. இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருந்தது. இப்ப நான் ஷேக காட்டி மூத்த அறிஞரை காட்டி பெரியவரை காட்டி வயோதிபத்தை காட்டி பெரும்பான்மையை காட்டி அரபுலகத்தை காட்டி நியாயப்படுத்துறது, இந்த மாதிரி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு காலத்துல வாழ்ந்தவங்க சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டார்கள். இது சலஃபிகளை போன்று சமாளிப்பவர்களுக்குரிய ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர கேள்விக்குரிய பதிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படவில்லை என்பது சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்களுக்கு ஒரு விளக்கமாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? வழிகேடர்கள் ஒரு கொள்கையை உருவாக்குவாங்களாம், அந்த கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கைக்கு முரணாக வரக்கூடிய செய்திகளை எல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி நிராகரித்து விடுவார்கள். இதுதான் வழிகேடர்களுடைய ஒரு நிலை என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்வதை கேளுங்கள். இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், வழிகேடர்கள் அவங்களா ஒரு கொள்கையை உண்டாக்குவாங்க, பிறகு அந்த கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய ஹதீஸை எல்லாம் குர்ஆனுக்கு முரண்டு நிராகரிப்பாங்க. அது குர்ஆனுக்கு முரணா இருக்காது, அவங்களோட கொள்கைக்கு முரணா இருக்கும். எனக்கு முரணா இருக்குதுன்னு சொல்லி நான் நிராகரிச்சா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. எனவே ஹதீஸை விட மக்களால் மதிக்கப்படக்கூடிய குர்ஆனுக்கு வந்து வைக்கணும், வச்சாதான் அதை சொல்லித்தான் நிராகரிக்கணும். ரெண்டாவது விஷயம், குர்ஆனும் ஹதீஸும் ஒன்று கொண்டு முரணா இருக்குமான்னு கேட்டா, குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, ஹதீஸும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, ரெண்டும் ஒன்று கொண்டு முரணா இருக்காது. முரண் மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று குர்ஆனை நான் தப்பா விளங்கியிருப்பேன், அல்லது ஹதீஸை நான் தப்பா விளங்கியிருப்பேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இது இதெல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி நிராகரித்தோமா? அல்லது ஒரு செய்தி வருகிறது, அறிவிப்பாளர் வரிசை நம்பகமானதாக இருக்கிறது, அந்த செய்திக்கு விளக்கம் அளிப்பதற்கு பார்க்கிறோம், முரண் இல்லாத விதத்தில் குர்ஆனுடைய அடிப்படை கருத்துகளுக்கு மாற்றமில்லாத விதத்தில் அந்த செய்தியை இணைக்க பார்க்கிறோம், இணைப்பதற்கு முடியவில்லை என்று சொன்னால், எந்த விதத்திலும் விளக்கம் அளிப்பதற்கு முடியவில்லை என்று சொன்னால், நேருக்கு முரணாக வந்து நிற்குது என்று சொன்னால், இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அது விளக்கம் சொல்ல முடியாத நிலையில் முரண்பாடாகவே இருக்கும் நிலையில் அல் குர்ஆனுக்கு முரணாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அதை மறுக்கிறோமா? எது உண்மையான நிலை? நாங்கள் ஒரு கொள்கையை உருவாக்கி எங்களோட விருப்பத்துக்காக நாங்கள் மறுத்து கொண்டிருக்கிறோமா? இவர் சொல்வதை போன்று அந்த கொள்கையை உருவாக்கி இந்த கொள்கைக்கு எதிரான ஹதீஸ்கள் எல்லாம் தட்டி போடுவாங்க, இவங்களோட புத்திக்கு படல் என்று தட்டினா மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்கன்றதுனால குர்ஆனுக்கு முரண் என்ற போர்வையில் இவங்க இதை தட்டுறாங்க என்று நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமா? நாங்கள் என்ன செய்தியை சொல்கிறோம் என்பதை கூட சரியாக புரியாம பொய்யாகவே நம்மளை விமர்சிக்கிறார்கள். நாம் சொல்லாத ஒரு விஷயத்தை, நாம் சொல்லாத ஒரு நிலைப்பாட்டை அவராக ஏற்படுத்தி கொண்டு நமக்கு பதில் என்ற பெயரில் சொல்லி கொண்டு இருக்கிறார். நாங்கள் எதை அல் குர்ஆனுக்கு முரண் என்று சொல்கிறோமோ அந்த செய்திகளை நாங்கள் எங்களோட புத்திக்கு படாததுனால குர்ஆனுக்கு முரண் என்று நாங்கள் மறுக்கிறோமா?
முரண்படாத விளக்கம் சொல்ல முடியவில்லை. விளக்கம் சொல்வதாக இருந்தால் சமாளிப்பான விளக்கம் தான் சொல்ல முடிகிறது. அல்லது ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி இட்டு கட்டி இல்லாத ஒரு வரலாற்று பொய்ய சொல்லி இந்த செய்தியை நியாயப்படுத்த வேண்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர பொய் இல்லாத இட்டுக்கட்டுதல் இல்லாத முரண் இல்லாத சமாளிப்பு இல்லாத கோணல் மாணல் இல்லாத நெத்தியடியான ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று வரும் பொழுது அந்த செய்தியை நாங்கள் மறுக்கிறோம். இது ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குது இல்லையா? சகட்டு மேனிக்கு செய்திகளை நாங்கள் மறுக்கவில்லை. அல்லாவின் தூதருடைய பெயரால் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில், குறிப்பாக அறிவிப்பாளர் வரிசை மிக நம்பகமானதாக வருகின்ற நேரத்தில் கூடுதலான கவனம் செலுத்துகிறோம். அந்த செய்தியை வைத்து எப்படியாவது ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்கு வழி இருக்குதா என்று பார்க்கிறோம். முடியலையா? இப்போ குர்ஆனுடன் ஹதீஸ் முரண்பட்டு வந்தது என்றால் ஒன்று விழுந்து விடும். அந்த விழுந்து விடக்கூடியது என்ன? அல் குர்ஆனா? அல் குர்ஆனை விழ வைக்கலாமா? அல் குர்ஆனுடைய செய்திகள் பல அறிவிப்பாளர்களுடன், பல லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்கள் வழியாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு செய்தி, ஹதீஸுகள் அந்த தரத்தில் இல்லை. அதனால் முரண்பட்டு வந்தால் ஒன்று விழுந்து விடும் என்ற அந்த விதி அறிவிப்பாளர் வரிசையில் நம்பகமாக வரக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அறிவிப்பாளர்கள் அறிவித்த செய்தி, பல லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களை கொண்ட குர்ஆனுடைய செய்திக்கு முரண்படும் பொழுது இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய செய்திகளை நாங்கள் என்ன செய்யறோம்? மறுக்கிறோம். இதுதானே நம்முடைய நிலைப்பாடு. நாங்கள் வேணுக்கென்று நம்முடைய மனம் போன போக்கில் ஹதீஸுகளை எதையுமே நாங்கள் மறுக்கவில்லை. சில செய்திகள் குர்ஆனுக்கு முரண்படுவதாக நாங்கள் இதுவரை காலமும் சொல்லி வருகிறோம். உங்களால் ஏதாவது உருப்படியான விளக்கம் சொல்ல முடிஞ்சிச்சா? உமைமா பின்த் நுஅமான் இப்னு சராயில் என்ற பெண்மணி சம்பந்தமாக காட்டு பங்களா சம்பந்தப்பட்ட செய்தி சஹீஹுல் புகாரியில 5255வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கலாம்? ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்ணை கடத்தி வருவார்களா? உத்திய பில் ஜௌனியா, ஜௌனியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் கடத்தி வரப்பட்டால் அந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடத்தி வந்து ஒரு பங்களாவுல அடைச்சி நபிகள் நாயகம் தனிமையில் சென்று ஹபி நஃப்ஸகிலி, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து விடு என்று நபி கேட்க அந்த பெண் என்ன சொல்கிறார்? வால் தஹபுல் மலிகத்து இல சூகா, ஒரு இடையருக்கு ஒரு அரசி தன்னை அன்பளிப்பு செய்வாளான்னு நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தினதா வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை சமாளிப்பதற்காக அவளுடைய மேனியை தொடுவதற்கு சென்றதாக வருகிறது. அந்த பெண் அவுது பில்லாய் மின்க, உன்னுடைய தீங்கை விட்டு நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீங்கிழைக்கக்கூடிய ஒருவராகவும் அந்த தீங்கிலிருந்து தான் பாதுகாப்பு பெறப்போவதாகவும் அந்த கட்டுக்கதை சொல்லுது. அல்லாவின் தூதரை இழிவுபடுத்துது, அல்லாவின் தூதரை கொச்சப்படுத்துது, அல்லாவின் தூதர் ஒரு பெண் விஷயத்துல வீக்கான ஆள் மாதிரி காட்டுது. இதை ஏத்துக்கொள்ள சொல்றீங்களே, இதுக்கு என்ன விளக்கம் உங்களால் தர முடிந்தது? முஃப்தி உமர் ஷரீஃப் உட்பட உங்களுடைய சலப்பு சிந்தனைவாதிகளால் இந்த செய்திக்கு சரியான ஒரு விளக்கம் தர முடிந்ததா? உங்களால் முடியவில்லை. அதே போன்று நாங்கள் கேட்டோம் சஹீ முஸ்லிமில் வரக்கூடிய 2876வது செய்தி, கான ஃபீமா உன்ஸில மினல் குர்ஆனி அஸ்ருரல் ஆதிம் மாலூமாத்தின் யுஹர்ரிம்னா, குர்ஆனில் 10 தடவை பாலறிந்தினால்தான் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று இருந்தது. சும்மா நுசிஹ்னா பி ஹம்ஸிம் மாலூமாத், பிறகு குறிப்பிட்ட 5 தடவைகள் பால் அருந்தினால்தான் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று அது நாசிக் மன்சூக் செய்யப்பட்டது. ஃபத்து அஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுன்ன ஃபீமா யுக்ரஹு மினல் குர்ஆன், அது குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று வருகிறது. அந்த 10 தடவை பால் அருந்தினால்தான் தாய் மகன் உறவு ஏற்படும் என்ற வசனம் எங்கே? 5 தடவை பால் அருந்தினால்தான் தாய் மகன் உறவு ஏற்படும் என்ற அது மாற்றப்பட்ட வசனம் எங்கே? உண்டை கொடுத்து உண்டை வா மாத்துறதா இருந்தா அந்த ரெண்டும் குர்ஆன்ல இருக்கணுமே, குறைந்தபட்சம் மாற்றப்பட்டதாவது இருக்கணுமே, அது எங்கன்னு கேட்கிறோம். குர்ஆனே கேள்விக்குறியாக்குது. ஒரு செய்தி நபிய கேள்விக்குறியாக்குது, இன்னொரு செய்தி குர்ஆனை கேள்விக்குறியாக்குது. இதுக்கு விளக்கம் சொன்னா அது நாசிக் இல்லை, அது மன்சூக் இல்லை, அது மரக்கடிக்கப்பட்டுருச்சு, அது காணாம போச்சு, அது ஆடு திண்டுச்சு, மாடு திண்டுச்சு, இதான உங்களோட விளக்கம். இதுக்கு நேரடியா விளக்கம் சொல்ல முடியுமா? குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த செய்தி வருகிறதே, அப்ப குர்ஆன்ல அது இருந்திருக்கணுமே. ரசூலா மரணித்த பிறகு குர்ஆன்ல யாராவது கைவரிசையை காட்டிட்டாங்களா? குர்ஆன்ல யாராவது கூட்டல் குறைத்தல் செய்கின்ற நிலையில் தான் குர்ஆன் இருந்ததா? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், குர்ஆனை நாமே அருளினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று சூரத்துல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறானே, அது என்ன ஆச்சு? பல் ஹுவா ஆயாத்தும் பையினாத், இது தெளிவான குர்ஆன் வசனங்கள். ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம், இது
கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்படுகின்ற வசனங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அதனுடைய நிலை என்ன 29வது அத்தியாயம் சூரத்துல் அன்கபூத்ல 49வது வசனம் இதெல்லாம் என்ன நிலைமை குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதாக வருது ஆனா இந்த செய்தி குர்ஆன்ல வசனம் ரெண்டு காணாம போனதா வருது ஒவ்வொருத்த ஒவ்வொண்ட காணணும் ஒருத்தன் கிணத்த காணமென்ற மாதிரி இப்ப வசனமே காணமென்று ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்களா இஸ்மாயில் சலபி அவர்களே நீங்கள் பதில் என்ற பெயர்ல எதெல்லாம் உளறி கொட்டினீங்களோ அதற்கெல்லாம் நாங்கள் திரும்ப மறுப்பு பேசினோமே அதற்கு நீங்கள் சரியான நியாயமான மனசாட்சி படியில் உள்ள வாதங்களை வைத்தீர்களா உங்களால் வைக்க முடியவில்லை சமாளிப்பண்டா சமாளிப்பு அங்க போறீங்க இங்க போறீங்க எங்கெங்கயோ சுத்துறீங்க இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவா சொன்னாரு இது ஹதீஸ் என்று வந்திருந்தா ஹதீஸ்ல ஓதப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நபிகள் நாயகம் மரணித்தார்கள் என்று இருந்தா கூட ஒரு வகையில ஏத்துக்கொண்டுட்டு போகலாம் ஆனா இது குர்ஆன் என்று வந்துருச்சு எனவேதான் இதுல பிரச்சனை இருக்குதுன்னா சொன்னாங்களே இதுக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சா மூத்த அறிஞர்கள் கூட நல்லறிஞர்கள் கூட முந்தைய காலத்துல நுண்ணறிஞர்கள் கூட என்ன சொன்னாங்க அவங்க இந்த செய்தியில வந்து ஒரு குழப்பம் இருக்குதுன்னாங்க நீங்க குழப்பமே இல்லைன்றீங்க அப்ப விளக்கம் சொல்லுங்க விளக்கமும் சொல்ல முடியவில்லை அப்ப இதை வச்சுதான் நாங்க கேட்கிறோம் நாங்க சொல்ற செய்திகள் ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கைக்கு எதிராக வர்றதை மறுக்கிறதுக்காக சொல்லவே இல்லை நாங்கள் மறுக்கிற ஒரு விஷயம் ஒரு தலைப்புல உள்ள விஷயமா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றோம் அந்த தலைப்புக்குள்ள விஷயத்தை தான் இதுக்கு எதிரானதெல்லாம் குர்ஆனுக்கு முரணென்று மறுக்கிறோமா நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு கோணத்துல குர்ஆனுக்கு எதிராக வந்து நிற்குது ஒவ்வொரு நிலையில இஸ்லாத்துல அடிப்படைக்கு மாற்றமா வந்து நிற்குது எனவே அது வேணான்றோம் மறுக்க சொல்றோம் பதில் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க நியாயமா சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சொல்லுங்க தயவு செய்து சொல்லுங்க அல்லாஹ்வுக்காக சொல்லுங்க நாங்களும் அந்த விஷயத்திலிருந்து தௌபா செய்வோம் இந்த செய்திக்கு நாங்க தவறான விளக்கம் கொடுத்துட்டோம் இந்த இஸ்மாயில் சலபி அவர்கள் நியாயமான விளக்கம் சொல்லிட்டாரு இதுதான் சரியான விளக்கம் நாங்க இந்த செய்திக்கு சொன்ன விளக்கம் தப்பு நாங்க அதை வாபஸ் வாங்குறோம் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்றோம் என்று அறிவிக்கிறதுல நமக்கு எந்த வகையிலும் மாற்று கருத்து இல்ல எந்த தயக்கமும் இல்லை ஏன்னா இது அல்லாஹ் மார்க்கம் உங்களோட மார்க்கமோ எங்களோட மார்க்கமோ இல்ல இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதனால சரியானது மட்டும் நிலை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக இஸ்மாயில் சலபி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா குர்ஆன்ல ஒரு சட்டத்தை எல்லாம் சொல்லுவான் அந்த சட்டத்துக்கு விதிவிலக்காக ஹதீஸ்ல சில செய்திகள் சொல்லப்படும் எனவே இது குர்ஆனுக்கு முரண் என்று உடனே முடிவெடுத்துறாதீங்க குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஹுர்ரிமத் அலைக்கும்ல் மைத்தத உங்களுக்கு தானா செத்தவற்றை அல்லாஹ் ஹராம் என்று சொல்கிறான் ஆனா ஹதீஸ்ல கடல்வாழ் பிராணிகள் எல்லாம் செத்ததும் ஹலால் என்று ரசூலா சொல்றாங்க பார்த்தீர்களா உங்களுக்கு வந்து அல்லாஹ் தானா செத்தது ஹராம் என்று குர்ஆன்ல சொல்ல ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானா செத்த மீனை சாப்பிடலாம்ட்டாங்க இப்படி மட்டும் இல்லாட்டி மீனை நீங்க எடுத்து அறுத்து தானே சாப்பிட வேண்டி வரும் என்று ஒரு வாதம் வைக்கிறார் இதே போல அல்லாஹ் ரத்தத்தை ஹராம் என்றான் ஆனா நாங்க ஈரலை சாப்பிடுறோம் ஈரல் என்றா ரத்தம் தானே வெட்டுக்கிளிய குர்பான் பண்ணாமலே சாப்பிடுறோம் இதெல்லாம் தானா செத்தவைகள்ல சாப்பிடலாம் என்று ரசூலா அனுமதித்தது அல் குர்ஆன் சொன்ன சட்டத்துக்கு விதிவிலக்காக வந்தது இப்படித்தான் ஹதீஸ்கள்ல குர்ஆனுக்கு மாற்றமாக விதிவிலக்காக சில செய்திகள் வரும் அது குர்ஆனுக்கு முரண் என்று நீங்க ஏன் சொல்றீங்க விதிவிலக்கண்டு எடுத்துக்கொண்டு போகலாம் தானே என்று இஸ்மாயில் சலபி அவர்கள் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய செய்தியை நீங்களே கேளுங்க குர்ஆனும் இஸ்லாமிய சட்டத்தை தரும் ஹதீஸும் இஸ்லாத்திய சட்டத்தை தரும் குர்ஆன் தந்த சட்டங்களில் சிலதில் ஹதீஸ் விதிவிலக்கு சொல்லலாம் அது முரண் என்று சொல்றதில்லை உதாரணமா ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா செத்தவைகள் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார் இது குர்ஆன்ல பல இடங்களில் வரக்கூடிய வசனம் செத்தது ஹராம் இது தெளிவாக குர்ஆன்ல வருது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நேரா ஹராம்னு சொல்லப்படும் சிலது நேரா ஹராம்னு சொல்லப்படாது நாங்கள் தான் விளங்கிக் கொள்ளணும் இது அல்லாஹ் நேரா ஹராம்னு சொல்றாங்க ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா இறந்தவைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி இப்ப நாங்க எல்லாரும் மீன் தின்றோம் இந்த மீனை உசுரோட நாங்க ஆக்குறது இல்ல செத்த மீன் தான் எங்களுக்கு கிடைக்குது இது எப்படி ஹலால் ஆகுது செத்தவை ஹராம் என்று தானே குர்ஆன் சொல்லுது என்று கேட்டால் ஹதீஸ்ல வருவது கடல் தண்ணி சுத்தமானது அதில் செத்ததும் ஹலாலானதுன்னு சொல்லி வேறு அறிவிப்புகள் வருகிறது கடல் நீர் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் செத்தாலும் ஹராம் ஒரு வெட்டுக்கிளி ஒன்று இருக்குது அந்த வெட்டுக்கிளி செத்தாலும் ஹலால் செத்தவைகளில் ரெண்டை ரசூல்லா ஹலாலாக்குனாங்க ரத்தம் குர்ஆன்ல ஹராம்னு சொல்லப்படுது நாங்கள் ஈரல் சாப்பிட்றோம் ஈரல் ரத்தம் தான் அதை ரசூல்லா ஹலால்னு சொன்னாங்க
இப்ப நாங்க இத எடுத்து கொண்டு குர்ஆன் வந்து செத்தவை ஹராம் னு சொல்லுது ஹதீஸ் வந்து செத்த மீனை ஹலால் னு சொல்லுது ரெண்டும் ஒன்று கொண்டு முரண் என்று சொல்றது இல்ல குர்ஆனுடைய சட்டமும் சட்டம்தான் ஹதீஸுடைய சட்டமும் சட்டம்தான் அப்ப நாங்க எப்படி எடுத்து கொள்வோம் மீனையும் வெட்டுக்கிளியையும் தவிர மற்ற செத்தவை அனைத்தும் ஹராம் குர்ஆனையும் ஹதீஸையும் வெச்சு முடிவெடுக்கணும் அப்படி இல்லைண்டா நாங்கள் மீன் சாப்பிடலாது மீன் விற்கலாது மீன் பிடிக்கலாது அப்படின்னா பிடிச்சி கடல்ல இருக்கும்போது உசுரோடைய அறுத்துடணும் அன்பிற்குரிய சகோதரர்களே அல் குர்ஆனை பொறுத்தளவுல பொதுவாக சொல்ல சில விஷயங்களை சொல்லும் அந்த விஷயங்களுக்கு ஹதீஸுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கு அளிப்பார்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட பொதுவான விஷயத்துக்கு ஹதீஸுகளில் விதிவிலக்கு வரும் என்ற கொள்கையில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் தாராளமாக அதை ஏற்றுக்கொள்வோம் அதில் யாருக்கும் இந்த பஞ்சாயத்தும் இல்லை இதை இஸ்மாயில் சலபி அவர்கள் முன்வைக்கின்ற வாதங்களை விட பலமான நிறைய வாதங்களை நமக்கு வச்சு இந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நாலு விஷயம்தான் ஹராம் என்றான் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் இன்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி உங்களுக்கு தானா செத்தது ஹராம் ரத்தம் ஹராம் பன்றியின் மாமிசம் ஹராம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அக்கப்பட்டவைகள் ஹராம் அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் நாய் பூனை இன்னும் பல விஷயங்கள் ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த நாலு தானே குர்ஆனில் ஹராமாக்கப்பட்டுச்சு இந்த நாளை தவிர மற்றவைகளை ரசூலாக ஹராமாக்கினது குர்ஆனுக்கு மாற்றம் என்ற கருத்தில் நாங்கள் சொன்னோமா இல்லை அதை ஏற்றுக்கொள்கிறோம் காரணம் குர்ஆன் சொன்ன விஷயத்துக்கு அது விதிவிலக்காக வரும் இந்த மாதிரி தான் மீன் விஷயமும் அல்லாஹ் தஆலா தானா செத்தது ஹராம் என்று கூறியுள்ளான் ஆனால் ஹதீஸில் அதுக்கு விதிவிலக்கு வரும் ரத்தம் ஹராம் என்றெல்லாம் சொல்லுவான் ஈரல்ல விதிவிலக்கு வரும் அதே போன்ற அல்லாஹு தஆலா தானா செத்ததை நீங்க சாப்பிடாதீங்கன்றுவான் அறுக்காம சாப்பிடாதீங்கன்றுவான் ஆனா வெட்டுக்கிளியை அறுக்காமலே சாப்பிடலாம் என்று வரும் இந்த விதிவிலக்கை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் பொதுவான விதிக்கு விதிவிலக்க குர்ஆனுக்கு விதிவிலக்காக ஹதீஸ் வரும் என்று ஹதீஸ்ல இருந்து நீங்க தேட வேண்டியதில்லை குர்ஆன்லே உள்ளது குர்ஆன் சொல்லக்கூடிய விதிக்கு விதிவிலக்கு குர்ஆன்லே உள்ளது எனவே விதிவிலக்கு உள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அது காரணங்கள் சொல்லலாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மனிதர்களை படைப்பதை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபா அல்லாஹ் மனிதனை விந்து துளியால் படைத்தான் ஃபைதா ஹுவ ஹசீமுன் முபீன் ஆனா மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் பகிரங்கமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆனா அல்லாஹ் தஆலா மனிதர்கள் எல்லாத்தையுமே விந்து துளியால் தான் படைச்சானா இங்க அல்லாஹ் மனிதனை விந்து துளியால படைச்சன்னு சொல்றான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா விந்து துளியாலையா படைச்சான் மண்ணால் படைக்கின்றான் ஈசா அலை சலாத் அல்லாஹு தாலா விந்து துளியாலையா படைக்கிறான் மரியம் அலை இஸ்லாம் மூலமாக படைக்கிறான் ஹவ்வா அலை சலாத்தை அல்லாஹு தாலா விந்து துளியாலையா படைக்கிறான் ஆதம் அலை சலாத்துடைய விழா எலும்பால படைக்கிறான் அல்லாஹு தாலா மனிதனை விந்து துளியால படைச்சென்று ஒரே இடத்துல சொல்லி இன்னும் சில பேர் ஆதம் அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் அதே போன்று ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்கள் இவங்க எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா வேறு மெட்டீரியலால் அதை படைக்கிறான் அப்போ குர்ஆன் சொன்ன பொதுவான விதிக்கு குர்ஆன்ல எல்லா விதிவிலக்க வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் 3வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் இன்ன மசல ஈசா இந்த அல்லாஹி கமசலி ஆதம் ஈசாவுக்கு அல்லாஹ்விடத்திலே உதாரணம் ஆதம் ஆவார் ஹலகஹு மின் துராப் அவரை மண்ணால் படைத்தான் சும்ம கால லஹு குன் ஃபயகூன் பிறகு ஆகு என்று சொன்னான் அது ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கிறான் மண்ணால படைச்சி ஆகு என்று சொல்கிறான் அது ஆகிவிட்டது இந்த நிலையில தான் அவங்க ரெண்டு பேர் படைக்கப்பட்டாங்க விந்து துளியால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஆதம் ஈசா என்பவர்கள் விதிவிலக்கானவர்கள் அல்லாவே சொல்லிட்டானே இப்ப விதிவிலக்கென்ற சட்டம் இருக்கத்தான் செய்து அதே மாதிரி 4வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல யா ஐவன்னா சுத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் நஃப்ஸிம் வாஹிதா ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள் வஹலக்க மின்ஹா ஜௌஜஹா அந்த ஆத்மாவிலிருந்து தான் அல்லாஹ் அவனுடைய துணையை படைத்தான் ஔவா அலை சலாத் ஆதம் அலை சலாத்திலிருந்து அல்லாஹ் படைக்கிறான் மெட்டீரியல் டிஃபரெண்ட் ஆகுது அப்போ இந்த விதிவிலக்கு என்பது குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன விதிக்கு குர்ஆன்லேயே அல்லாஹ் விதிவிலக்கு அளிக்கிறான் இந்த அடிப்படையில் ஹதீஸ்ல ரசூலும் விதிவிலக்கு சொல்லலாம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் இது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு நிலையே கிடையாது ஆனால் பிரச்சனை என்ன பஞ்சாயத்து என்ன விவாத பொருள் என்ன எதை விதிவிலக்கு அளிக்க முடியவில்லையோ எதை விதிவிலக்கு அளிக்க முடியாதோ அந்த விஷயத்துக்கு விதிவிலக்கு என்று எப்படி சொல்வது அதான கேள்வி அசிங்கத்துக்கும் ஆபாசத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் இஸ்லாத்தில் விதிவிலக்கு உண்டா விபச்சாரத்துக்கு இஸ்லாத்தில் விதிவிலக்கு உண்டா
வரம்பு மீறுதலுக்கு இஸ்லாத்துல விதிவிலக்கு உண்டா? அதுக்கு விதிவிலக்கு யாராலும் கொடுக்க முடியாது. யாருக்கும் இந்த விஷயத்துல அல்லாஹ் تعالی விதிவிலக்கு அளிக்க மாட்டான். உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியில என்ன வருது? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலு அலா உம்மு ஹராமின் பின்த் மில்ஹான். உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போக கூடியவங்களா இருந்தாங்களா? வஜஅலத் தஃப்லி ரஸூ நபிகள் நாயகத்தோட தலையில அவங்க பேன் பார்த்தார்களாம். فعلى رأسه عندها நபிகள் நாயகம் அவரிடத்தில் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தனது தலையை வைத்தார்களாம். தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இப்னத்தி மில்ஹான மில்ஹானுடைய மகளுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் நுழைந்தார்கள். ஃபத்தகா இந்தஹா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வருகிறது. நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் கரீபம் மின்னி ரசூலுல்லாஹ் ஒரு முறை எனக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து படுத்தாங்க என்று வருகிறது. சும்மஸ்தைக்கல யதபஸ்ஸமு பிறகு சிரித்த வண்ணம் விழித்தார்கள் என்று வருது. ரொம்ப நெருக்கமா படுத்திருக்கிறதா வருது. இதற்கு என்ன விதிவிலக்கு? இதுக்கு விதிவிலக்கு அளிக்கலாமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மகரமான உறவு என்று வரலாற்று ரீதியாக உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. ஏற்கனவே சிலாபத்து சதாத் அவர்களுக்கு இதுக்கு பதில் கொடுத்தோம். மறுப்பு சொல்வதா சொன்னார், இன்னும் மறுப்பு வரல. இதெல்லாம் யாரு வக்காலத்து வாங்குறீங்களோ எல்லாருக்கும் பதில் கொடுத்திருக்கிறோம், யாரும் இதுக்கு இன்னும் பதில் சொல்லல. என்ன நாங்க சொல்றோம்? வரலாற்று ரீதியாக உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மகரமான உறவு என்பதற்கு ஆதாரம் இல்லை. பால் குடி உறவு என்பதற்கு ஆதாரம் இல்லை. இரத்த உறவு என்பதற்கு ஆதாரம் இல்லை. நீங்களா இட்டு கட்டி வரலாற்றை இருக்கிறத பொய்யா சொல்லலாம்? ஆதாரம் இல்லாத நேரத்துல அவங்க அந்நிய பெண்ணிட ஆயிட்டாங்க. அந்நிய பெண்ணிடம் சென்று எப்படி படுக்கலாம், நெருக்கமாக எப்படி படுப்பது, அந்நிய பெண் நம்மளை தொட்டு எப்படி பேன் பார்க்க அனுமதிப்பது, அவர்களிடத்தில் நாம் எப்படி சாய்வது, அவர்களிடத்தில் நம் தலையை எப்படி வைப்பது, அவர்களை தொடக்கூடிய நிலை எப்படி ஏற்படுத்தலாம், இது நபிகள் நாயகத்துக்கு விதிவிலக்கு என்று சொன்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஆபாசமான அனாச்சாரமான ஒரு காரியத்தை செஞ்சாங்க, மஹ்ரம் இல்லதான், ஆனா அது ரசூலுக்கு மட்டும்தானே நீங்க சொல்ல வந்தீங்கடா. ரசூலாவை மற்ற மக்கள் ஏத்துக்கொள்வாங்களா? இப்படி செஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி செய்றாங்கன்னு ஒரு செய்தி சொல்லப்பட்ட என்ன சொல்லுவான், என்ன கேட்பான்? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டான், வ இன்னகல அலா குலுக்கின் அலீம், நபி மகத்தான குணத்தில் இருக்கிறார். இந்த மகத்தான குணம், இந்த மகத்தான குணத்துல நபி செயல்பட்டாங்க, அந்த மகத்தான குணத்துக்கு இது விதிவிலக்கு, இது உஸ்வத்துல் ஹஸனாக்கு விதிவிலக்கு என்று சொன்னா 7வது அத்தியாயத்துல 28வது வசனத்தை குல் இன்னல்லாஹ அலா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, மானக்கேடானது அல்லாஹ் ஏவ மாட்டான். அத்த கூலுன அலல்லாஹி மாலா தஅலமூன், நீங்க அறியாததை அல்லாஹ் மீது இட்டு கட்டுகிறீர்களா? அல்ல, இது மானக்கேடான விஷயம், இது அல்லாஹ் ஏவ மாட்டான், இதை விதிவிலக்காக்க மாட்டான் என்று இருக்கும் பொழுது எப்படி நபிக்கு நீங்கள் இது விதிவிலக்காக்கினீர்கள்? எதை விதிவிலக்காக்க முடியாதோ அந்த விஷயத்தில் தான் கேள்வி நிற்குது. இப்ப என்ன செய்வது? ஒன்று மஹரம் என்பதற்கு ஆதாரத்தை காட்டணும். இப்படி நெருக்கமா இருந்ததனால்தான் மஹரம் என்று முடிவு செய்யணும் என்று ஒருத்தர் ஒளரி கட்டினாரு, அதுக்கு பதில் கொடுத்தாச்சு. ஆனா என்ன வரணும், சரியான அணுகுமுறை என்ன? மஹரமாக இருக்கிறார்கள், எனவே இப்படி நடந்தார்கள், இப்படி நடந்தார்கள் என்பதனால் மஹரமாக இருந்தார்கள் என்றது சரியான அணுகுமுறை அல்ல. மஹரம் என்பதற்கு தான் ஆதாரம் காட்ட வேண்டும் என்ற பொதுவான விதியில் இவங்க மஹரம் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அப்ப அந்நிய பெண்ணண்ட ஆகியாச்சு. அந்நிய பெண்ட வீட்டுக்கு போய் தனிமையில இருந்து பக்கத்துல இருந்து படுத்து பேன் பார்த்து தொட்டு பழகி வரலாம் என்றது இஸ்லாத்தில் விதிவிலக்கான செயலா? இது செய்தது அல்லாவின் தூதர் என்று வந்துவிட்டால் இந்த மார்க்கத்துடைய நிலை என்னவாகும்? எனவே இது கட்டுக்கதை என்கிறோம். அல்லாவின் தூதர் இப்படி செய்திருக்க மாட்டார் என்கிறோம். அல்லாஹுவின் தூதர் இந்த மாதிரி மானக்கேடான நிலையில் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறோம். இதுதான் பஞ்சாயத்து. எதுக்கு விதிவிலக்கு அளிக்க முடியுமோ அதை விதிவிலக்கு அளிப்பது குர்ஆனே அங்கீகரிச்சிருச்சு, அதை நாங்கள் மறுக்க மாட்டோம். எதுக்கு விதிவிலக்கு அளிக்க முடியாதோ அதற்கு விதிவிலக்கு கிடையாது. விதிவிலக்கு இல்லை என்றால் இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, இதுல உஸ்வத்துல் ஹஸனா எப்படி நாங்கள் செயல்படுத்துறது? முடியல. இதை இஸ்மாயில் சலபி அவர்கள் அங்கீகரிப்பார்களா? அந்நிய பெண்ட வீட்டுக்கு நீங்க போயிட்டு வரலாம், படுக்கலாம், தூங்கலாம், குர்ஆன்ல வந்து மானக்கேடானதெல்லாம் தடுத்து தான் இருக்கிறான், அதுக்கு விதிவிலக்கு இது என்று பத்துவா கொடுப்பீங்களா? சலபு உலமாக்கள் பத்துவா கொடுப்பீங்களா? கொடுத்து பாருங்களே, காரி துப்புவாங்க மக்கள். அப்ப இந்த மாதிரி எதை ஃபத்வாவாக உங்களால் கொடுக்க முடியவில்லையோ உங்களுடைய மனசாட்சியும் எது தப்பு தவறு என்று ஒப்புக்கொள்க, நீங்களே செய்ய மாட்டீங்களாம், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் செய்வார்களாம். என்ன பேச்சு இது? இது என்ன மார்க்கத்திலிருந்து என்ன பேசுறீங்க? நீங்களே செய்ய ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சது அங்கீகரிப்பீங்கடா. அல்லாஹ்வின் தூதர் விஷயத்துல உங்களுக்கு கடுகளவாவது ஒரு மரியாதை இருக்குதா, ஒரு கண்ணியம் இருக்குதா இல்ல என்பது இதன் மூலம் விளங்குதா இல்லையா?
இதுதான் விஷயம். விதிவிலக்கை ஒப்புக்கொள்கிறோம், ஆனா எதில விதிவிலக்கு கொடுக்க முடியாதோ அந்த விஷயங்கள்ல தான் குர்ஆனுக்கு முரண் என்ற நிலையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்பதை இஸ்மாயில் சலஃபி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? குர்ஆன் எதோ ஒன்றை பேசும், ஹதீஸ் வேறொன்றை பேசும், இவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு இவங்க முரண் கற்பிப்பாங்க, இல்லாததை எடுத்து முரண் கற்பிக்க பார்ப்பாங்க. இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் பள்ளி ஊதியதாக ஒரு செய்தி வருது, இவங்க என்ன சொல்லுவாங்க, பள்ளி ஊதியதால் நெருப்பு பெருசானது, பள்ளி ஊதியதால் நெருப்பு பெருசானது என்று அந்த ஹதீஸில் வருதா என்று கேள்வி கேட்குறாரு. அதே போன்று இது இப்ராஹிம் நபி தான் அந்த நெருப்பில் இருந்தாங்க என்று பள்ளிக்கு எப்படி தெரியும் என்று நாங்கள் கேள்வி கேட்குறோமா? பார்த்தீங்களா, இவங்க ஹதீஸில் வராத ஹதீஸில் இல்லாத சில வார்த்தைகளை எடுத்து காட்டி அதை கேள்வியாக்கி அதை பெருசாக்கி அது ஒரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு விஷயமாக்கி இது புரியாத புதிராக்கி இந்த ஹதீஸை மறுத்துருவாங்க. இதுதான் இவங்களுடைய போக்கு என்று இஸ்மாயில் சலஃபி அவர்கள் கூறுகிறார்கள். ஹதீஸும் ஏதாவது ஒன்றை பேசியிருக்கும், குர்ஆனும் ஏதாவது ஒன்றை பேசியிருக்கும், இவங்க அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து சம்பந்தம் இல்லாத ஒன்றோடு ஒன்றை முடிச்சு போட்டு ஒன்றை பொய்யாக்குற முயற்சி. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பள்ளியை கொள்ளுங்க, பள்ளியை கொள்ள சொல்லி ஹதீஸ் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது, கான என் புகு அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு எதிராக இப்ராஹிம் நபிக்கு எதிராக அது ஊதியது என்று ஒரு செய்தி இருக்குது. இப்ராஹிம் நபிக்கு எதிராக பள்ளி ஊதிச்சு நீங்கள் கொள்ளுங்கிறது. இப்போ இந்த ஹதீஸை இவங்க எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கொண்டு ஹதீஸில் இல்லாத ஒரு வாசகத்தை அதில் போடுவாங்க. இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்ட நேரத்தில் பள்ளி ஊதி நெருப்பை பெருப்பித்தது இப்படி சொல்லிட்டு பள்ளி ஊதி நெருப்பு பெருசாகுமா? அந்த பள்ளி இப்ராஹிம் நபியை பற்ற வைக்கிற நெருப்பு போட்ட நெருப்புக்கு பக்கத்தில் போனால் செத்து போகாதா? இது அறிவுக்கு பொருந்துற மாதிரி இருக்குதா? இது பொய்யான தகவல்னு சொல்லுவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, பள்ளி ஊதியது தான் இருக்குது, பள்ளி ஊதியதால் நெருப்பு பெருசாகிச்சுங்கிறது இவங்களா சேர்த்துக்கொண்டது. இதோட ஜாயிண்டா சில கேள்விகளை கேட்டுக்கிறாங்க, அது நெருப்புல போடப்பட்டது இப்ராஹிம் என்பது பள்ளிக்கு எப்படி தெரியும்? அப்ப இது இஸ்லாத்தில் இல்லாதோட சொல்லுதோ? எனவே இந்த ஹதீசம் மறுக்கணும். இப்ப எங்களுக்கு இந்த ஹதீசம் மறுத்தா பெருசா என்ன பாதிப்புன்னு விளங்காது. சரி, பள்ளி ஊதிச்சா இல்லையா நமக்கு என்ன பிரச்சனை? ஆனால் இதில் இந்த மறுக்கிறதுனூடாக இந்த ஹதீஸை சொன்ன இமாம்கள், இதை பதிவு செய்த ஹதீஸ் ஆய்வாளர்கள், இதை பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியலையா? அவங்க அந்த காலத்தில் சஹின்னு சொன்னவங்க எல்லாருமே மார்க் அறிவு இல்லாமல் இருந்தாங்களா? எங்களை டவுட் வந்து வந்து கடைசியில் என்னவாகுண்டா, குர்ஆனும் ஹதீஸும் நானும் தான் இஸ்லாத்தில் இருக்கிறோம், மற்ற எல்லாரும் இஸ்லாத்துக்கு வெளியே தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அது இமாம் புகாரியா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி எல்லாருமே சிறுக்கள வாழ்ந்திருக்கிறாங்க நம்பிக்கைக்கு வரும். அவர் சொல்லக்கூடிய செய்தி சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தை பள்ளி சம்பந்தமாக கொண்டு வருகிறது. என்ன வருது? சஹீஹுல் புகாரியில 3359வது செய்தி. அதுல என்ன வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர பி கத்லில் வஸகி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்லுமாறு உத்தரவிட்டார்கள். வக்கால கான யன்ஃபுஹு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக ஊதியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அப்ப இந்த செய்தியில இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக ஒரு பள்ளி செயல்பட்டதாக, ஒரு உயிரினம் செயல்பட்டதாக வருகிறது. இந்த செய்தியை நாங்கள் சொல்லும் பொழுது அறிஞர் பிஜே அவர்கள் ஆரம்பத்தில் இந்த செய்தியை முன்வைக்கும் போது இந்த செய்தியில இந்த பள்ளி ஊதினதனால் நெருப்பு பெருசாவிச்சென்ற விஷயத்தை மட்டும்தான் பேசினாரா? பள்ளிக்கு இப்ராஹிம் நபியை தெரிஞ்சது எப்படி தெரியாதது எப்படி என்றதை மட்டும்தான் பேசினாரா? அதுதான் அவருடைய முதன்மையான வாதமா, தலையாய வாதமா, பிரதான வாதம் என்ன? இந்த செய்தியை பேசுறதா இருந்தா இதுல நாங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டோமோ, அறிஞர் பிஜே அவர்கள் இந்த செய்தியை வச்சு என்னென்னலாம் கேள்வி கேட்டாரோ அது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லல. எதுக்கு சொல்றீங்க? துணுக்கேற்ற நீங்க தேடுறீங்க, சின்ன மேட்டர்களை எடுத்து எடுத்து அதுல தான் நீங்க கேள்வி எழுப்புறீங்க. நம்முடைய அடிப்படையான வாதம் என்ன? ஒரு விஷயத்துக்கு வந்தா அதுல கேட்ட முதன்மையான விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். நம்முடைய அடிப்படையான கேள்வி என்ன?
பள்ளி என்பதும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தௌஹீதுக்கு எதிராக செயல்படுமா, ஒரு நபிக்கு எதிராக செயல்படுமா? ஒரு நபிக்கு எதிராக செயல்பட்டால் அது அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டதாக ஆகிவிடுமே. அப்ப அல்லாஹ்க்கு எதிராகவே அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பினம் செயல்படுவதாக இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அடிப்படை விஷயங்களுக்கு அது மாற்றமாக இருக்கிறதே. இதுதானே அவர் வைத்த பிரதானமான வாதம். அல்லாஹ் குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல வல்லில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன, பணிகின்றன. தௌ அன் வகர்ஹா, விரும்பியோ விரும்பாமலோ. வல்லிலாலுஹும் பில் உதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் நிழல்களும் அல்லாஹ் தாலாவுக்கு பணிகின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வானத்துல உள்ள எல்லாமே பூமியில உள்ள எல்லாமே விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு பணிகிறது. அப்ப ஒரு உயிரினமான பள்ளியும் அல்லாஹ்வுக்கு பணிந்து செயல்படுகிறது. இதானே குர்ஆனுடைய அடிப்படை. நான் ஏற்கனவே சொன்ன 22வது அத்தியாயத்துல 18வது வசனம், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்லி, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு பணிகிறார்கள் என்பது, சுஜூத் செய்கிறார்கள் என்பது நபி உமக்கு தெரியாதா? வஷ்ஷம்சு, சூரியன், வல் கமரு, சந்திரன், வல் நுஜூமு, நட்சத்திரங்கள், வல் ஜிபாலு, மலைகள், வஸ் சஜரு, மரங்கள், வத் தவாபு, உயிரினங்கள், வ கசீரும் மினன் நாஸ், அதிகமான மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு பணிகிறார்கள், சுஜூத் செய்கிறார்கள் என்பதை நபியே நீர் அறியவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். அப்போ வல் வத் தவாபு என்று அல்லாஹ் சொல்கிறான், உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு பணிகின்றன. அப்போ பள்ளியும் அல்லாஹ்க்கு பணிந்து செயல்படணுமா இல்லையா? அப்போ பள்ளி அல்லாஹ்க்கு பணிந்து செயல்படாமல் இப்ராஹிம் நபிக்கு எதிராக செயல்பட்டால் எதுக்கு அது செயல்பட்டுச்சு? தௌஹீதுக்கு எதிராக செயல்பட்டது, அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டது, அல்லாஹ்வுடைய நபிக்கு எதிராக செயல்பட்டது. இது குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது என்றுதான் பிரதானமான வாதம். இதுக்கு பதில் சொல்லுங்க, அல்லாஹ்க்கு எதிராக அல்லாஹ்வுடைய உயிரினம் செயல்படுமா? அல்லாஹ்க்கு எதிராக ஒரு மரம் செயல்படுமா? அல்லாஹ்க்கு எதிராக ஒரு மலை செயல்படுமா? அல்லாஹ்க்கு எதிராக சந்திரன் சூரியன் செயல்படுமா? வானம் பூமி செயல்படுமா? அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட நிலையில் அவைகள் செயல்படுகின்றன. ஆனால் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் விரும்பியே செயல்படுகிறோம், கட்டுப்படுகிறோம், விரும்பியே சுஜூத் செய்கிறோம் என்று அவைகள் கூறியதாக வருகிறது. அப்ப அல்லாஹ்வு தஆலா படைத்த ஒரு உயிரினம் ஏகத்துவத்துக்கு எதிராக செயல்படாது. இது எப்படி ஏகத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டதாக வந்தது? இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் சொன்னீர்களா? பதில் சொல்லவில்லை. அடுத்ததாக அவர் என்ன வைத்தார், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல ஒரு பள்ளி அவருக்கு எதிராக செயல்பட்டதாக ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த பள்ளிகளை எல்லாம் ஏன் கொலை செய்ய சொன்னார்கள், ஏன் கட்டளையிட்டார்கள்? இப்ராஹிம் நபியுடைய காலத்துல வாழ்ந்த பள்ளி ஒரு 5000-10000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தா அந்த பள்ளி செத்து போயிருக்கும், தானா செத்து போயிருக்கும். அந்த பள்ளியை கொலை செய்ய சொல்லியிருந்தா கூட ஒரு விஷயம், அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு இப்ராஹிம் நபி உத்தரவு போட்டாரு, தனக்கு எதிராக செயல்பட்ட பள்ளிக்கு தண்டனை கொடுக்கணும் என்று இப்ராஹிம் நபி உத்தரவு போட்டதா வந்தா கூட வேறு கணக்கு. ஆனா 5000-10000 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலோட காலத்துல வாழ்ந்த பள்ளிகளை, அதுல பரம்பரையில வந்த பள்ளிகளா இல்லை, ஏதோ ஒரு பள்ளி இந்த ரசூலோட காலத்துல வாழ்ந்த வேற ஏதோ ஒரு பள்ளிய இப்ராஹிம் நபிக்கு எதிராக செயல்பட்டு சென்று கொலை செய்ய சொன்னா இது இஸ்லாத்துல அடிப்படைக்கு மாற்றமா இல்லையா? இஸ்லாத்துல அடிப்படையான கொள்கை என்ன, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இதுதான் இஸ்லாத்துல ஆணிவேர், அவன் செய்ததற்காக பிணைக்கப்பட்டவன். குல்லும் ரஹீம் பிமா ரஹீம், ஒவ்வொருவனும் அவன் செய்ததற்காக பிணைக்கப்பட்டுள்ளான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், 6வது அத்தியாயத்துல 164வது வசனத்துல, வலா தஸ்ரு வாஸிரத்தும் விஸ்ரு உஹ்ரா, ஒருவன் சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். இது போன்று பல வசனங்கள் உள்ளன. அப்போ ஒருத்தன் சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான் என்று வரும்பொழுது அந்த காலத்துல உள்ள ஒரு பள்ளி செஞ்ச செயலுக்கு காலம் முழுவதிலும் உள்ள எல்லா பள்ளிகளையும் கொல்லணும் என்று சொன்னா இது இஸ்லாத்துல அடிப்படைக்கு மாற்றம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முன் சென்ற காலத்தில் ஒரு தூதர், அவர் என்ன செய்து விட்டார், அவர் ஒரு மரத்துக்கு அடியில தங்குறார். நசல நபியும் மினல் அன்பியாகி தஹத்த சஜரத்தின், ஒரு நபி ஒரு மரத்துக்கு அடியிலே தங்கிவிட்டார். ஃபல தஆத்துஹு நம்லதுன், ஒரு எறும்பு அவரை தடித்து விட்டது. ஃப அமர பி ஜஹாஸிஹி
فأخرج من تحتها ثم أمر ببيتها فأخرج بالنار அவை மரத்தின் கீழிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பிறகு எறும்பு புற்றை எரித்து விடுமாறு அந்த நபி உத்தரவிட்டார் என்று வருகிறது فأوحى الله إليه فهلا نملة واحدة ஒரு எறும்பு செஞ்சதுக்காக வேண்டி ஒரு எறும்பு கூட்டத்தையே எரிக்கலாமா என்று அல்லாஹ் கண்டித்ததாக ஒரு செய்தி வருகிறது சையுல் புகாரிலே 3319வது செய்தி ஒரு எறும்பு ஒரு நேரத்துல கடிச்சதுக்காக கூட மொத்த எறும்புகளையும் தண்டிச்சதை கூட அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான் என்று சொன்னா ஏதோ ஒரு காலத்துல ஒரு பள்ளி இப்ராஹிம் நபிக்கு எதிராக செயல்பட்டதாக வைத்து கொண்டாலும் அந்த பள்ளிக்காக வேண்டி நபிகள் நாயகத்துடைய காலத்துல வாழ்ந்த பள்ளிகளுக்கும் அதற்கு பிறகு வந்த எல்லா பள்ளிகளுக்கும் தண்டனை கொடுக்கணும் என்று சொல்றது இஸ்லாத்துல எந்த வகையில் அது நியாயமாக இருக்கும் சரியான ஒரு கட்டளையாக இருக்குமா என்பதை அவர் கேள்வியா கேட்டாரே அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீர்களா பள்ளியை பத்தி பேச வந்தா எல்லாத்தை பத்தியும் பேசணுமா இல்லையா அறிஞர் பிஜே அவர்கள் அந்த பள்ளி ஊதிதான் நெருப்பு பெருசாகிச்சு அதே போன்ற அந்த பள்ளிக்கு இவர் இப்ராஹிம் நபி என்றது எப்படி தெரியும் என்றெல்லாம் கேள்வி கேட்டது புத்திசாலித்தனமானவர்களுக்கு கேட்ட கேள்வி அறிவுள்ளவர்களிடம் இப்படி கேள்வி கேட்பார்கள் ஒரு பள்ளி ஊதின உடனே நெருப்பு பெருசாகிடுமா ஒரு மனுஷனை எரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நெருப்பு குன்றத்தை ஏற்படுத்தினா அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு பள்ளி போயிட்டு ஊதினா அந்த நெருப்பு பெருசாகுமா இதை அறிவுள்ளவர்களிடம் கேள்வியாக கேட்கப்பட்டது உங்களிடம் அல்ல உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இது விளங்காதுன்னு தெரியும் அறிவு உள்ளவங்கிட்ட கேட்டா சொல்லுவான் அது வாய்ப்பு இல்ல சாத்தியம் இல்ல அப்ப எதுக்கு அந்த பள்ளி ஊதணும் எந்த காரியத்தை செஞ்சா தான் எதிர்பார்க்கிற விளைவு ஏற்படாதோ அதை செய்யறதுக்காக எப்படி அந்த பள்ளி முற்பட்டது தானே கேள்வி அப்ப இப்ராஹிம் நபி தான் இப்ப தண்டிக்கப்படுறாரு அவரை தண்டிக்கப்படுறதுனால அவருக்கு தண்டனையை கூட்டுறதுக்காக நெருப்ப கூட்டணும் என்று அந்த பள்ளிக்கு எப்படி அறிவு வந்துச்சுன்னு கேட்டார் இந்த கேள்வி நியாயமான கேள்விதானே உடனடியாக அது எப்படி அப்படி கேட்டா நாங்களும் கேள்வி கேட்போமே என்ன கேள்வி கேட்போம் அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையோடு வருகின்ற நேரத்தில் ஒரு எறும்பு இருந்து அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையும் வருது அதை அறிந்து கொண்டது எப்படி என்று ஒரு கேள்வியா கேட்கிறாரு இந்த கோணத்துல ஒருவன் சிந்திக்க ஆரம்பித்தா குர்ஆனையும் மறுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுவாங்க கடைசியில் அங்கதான் போய் நிக்க உதாரணமா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் ஒன்றை சொல்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையோட ஒரு பயணம் போறாங்க ஒரு எறும்பு ஏனைய எறும்புகளை பார்த்து பேசுது கால நம்லத்துன் ஒரு எறும்பு மற்ற நம்பு அந்த மற்ற எறும்புகளை பார்த்து சொல்கிறது ஏ ஐயுகன் நம் ஏவோ எறும்பு கூட்டங்க உதுகுலு மசாக்கினக்கும் உங்களோட வீடுகளுக்குள்ள நுழைஞ்சிருங்க சுலைமானும் அவருடைய படையும் வராங்க நீங்க எறும்பு அவங்களுக்கு விளங்காது மிதிச்சு சவட்டிட்டு போயிடுவாங்க அதால உங்களோட பொந்துகளுக்குள்ள நுழைஞ்சிருங்க என்ற ஒரு எறும்பு சொல்லுது அது சுலைமான் நபிக்கு கேட்குது சுலைமான் நபிக்கு அல்லாஹு தஆலா பறவைகளுடைய ஏனைய உயிரினங்களுடைய மொழியை கற்றுக் கொடுத்திருந்தாங்க அதை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்கன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார் இப்ப இந்த பள்ளி ஹதீஸை மறுக்கிறதுக்கு வச்ச அதே வாதத்தை வச்சு பாருங்க பள்ளிக்கு இது இப்ராஹிம் எப்படி தெரியும் என்ற கேள்வி கேட்ட மாதிரி எறும்புக்கு ஆழ்வார சவுண்ட் கேட்கும் ஏன்னா நிலத்தில் இருக்கிறதுனால குதிரை வந்தா சவுண்டு கேட்கும் வாரது சுலைமான் தான் என்கிறது எறும்புக்கு எப்படி தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும் இந்த குர்ஆன் வசனத்தில் சந்தேகம் வரும் சரி அந்த பல் நெறும்பு பேசிச்சே அது சுலைமான் நபிக்கு கேட்டுச்சுன்னு சொன்னா நான் உங்களோட பேசுறதுக்கு மைக்கு வச்சு பேசிட்டு இருக்கிறேன் எறும்பு பேசினது மைக்கு வச்சு பேசிச்சா குதிரையில வாராரு அவர் குதிரையில வரும்போது சவுண்ட் இல்லாமல் வருவாங்களா அவங்க ஒரு சவுண்டோட வருவாங்க அப்ப எறும்பு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பேசல கிட்டத்தை வந்தா மிதிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க தூரத்தில் வரும்போது பேசிக்குது எறும்பு பேசிய சவுண்டு சுலைமான் நபிக்கு எப்படி கேட்டுச்சு எறும்பு பேசி கேட்குமா பள்ளி ஊதி நெருப்பு பத்துமான்னு கேட்டீங்களே அத மாதிரி எறும்பு பேசிய தூரத்தில் இருக்கிறவருக்கு கேட்குமா என்று கேள்வி கேட்டா என்ன நிலைக்கு நாங்கள் வரணும் குர்ஆனுடைய சம்பவங்களை நிராகரிக்க வேண்டி வரும் அப்படி இல்லைண்டா அவங்க என்ன சொல்லோண்டா குர்ஆன்ல சொல்லி எங்களுக்கு விளங்காட்டியும் ஏற்றுக்கொள்வோம் ஹதீஸ்ல சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு பிளமாய் விளங்கினா மறுப்போம்னு சொல்லணும் இதை நாங்கள் கேட்கும் பொழுது உடனடியாக சுலைமான் நபி வந்தார்கள் படையுடன் வருகின்ற நேரத்தில் ஒரு எறும்பு
தன்னுடைய கூட்டத்தாருக்கு என்ன சொல்லிச்சு, எறும்புகளே உங்களுடைய பொந்துக்குள்ளே நுழைந்து விடுங்கள், சுலைமானும் அவருடைய படையும் வருகிறார்கள். அப்ப சுலைமான் நபிக்கு இந்த எறும்பு பேசினது எப்படி கேட்டுச்சு? எறும்பு மைக்க வச்சு பேசிச்சா? எறும்பு வந்து எப்படி சுலைமான் நபியை இனம் கண்டது என்று இஸ்மாயில் சலஃபி அவர்கள் ஒரு பெரிய புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை கேட்டார். எறும்பு மைக்க வச்சு பேசிச்சா? சுலைமான் நபிக்கு அது விளங்கிச்சா? அது எப்படி என்று கேட்கிறாரு. இது இவனுடைய ஈமானை பாருங்க. நாங்க என்ன வாதத்தை வைக்கிறோம் என்றா, அல்லாக்கு எதிராக, அல்லாவுடைய நபிக்கு எதிராக ஒரு பள்ளி செயல்படுமா என்பது நம்முடைய வாதம். அது எப்படி அறிஞ்சு கொண்டுச்சு, அது எப்படி எதிராக போனது என்பது நம்முடைய வாதம். இதுக்கு இவர் என்ன பதிலா சொல்றாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பு பேசியதை எப்படி கேட்டார்கள், இது ஒரு பதிலா? சுலைமான் நபி தான் வந்தது என்று எப்படி எறும்பு அறிந்து கொண்டது, இது ஒரு கேள்வியா? சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? குர்ஆன்ல 28வது அத்தியாயத்துல 15-16 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாங்கள் அறிவை கொடுத்தோம். வக்காலா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபல்லலனா அலா கசீரின் மின் இபாதில் முஃமினீன், நம்பிக்கை கொண்ட அடியார்களில் அதிகமானவர்களை விட நம்மை சிறப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு, வ வரிச சுலைமானு தாவூத, தாவூதுக்கு சுலைமானை நாங்கள் வாரிசாக்கினோம். கால அவர் சொன்னார், யா ஐயுவன்னாஸ், மனிதர்களே, உள்ளிம்னா மந்திக்க தயிர், சுலைமான் நபி சொன்னாராம், எங்களுக்கு பறவை மொழி கற்றுத்தரப்பட்டுள்ளது, வ ஊத்தினாமின் குள்ளிசை, எங்களுக்கு அனைத்தும் தரப்பட்டுள்ளது, இன்னஹாதா லஹுவல் ஃபலுல் முபீன், இதுதான் மகத்தான அருள் என்று அவர் சொன்னதாக வருகிறது. சுலைமான் நபிக்கு பறவை மொழி தெரியும், அனைத்து விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது சுலைமான் நபிக்கு விசேடமாக அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆற்றல். எறும்பு எப்படி கண்டுபிடிச்சதுன்னு இவர் கேட்கிறாரு. கைத்தடியே பாம்பா மாறிச்சுன்றதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம், நிலவு ரெண்டா பிளந்ததை நம்புகிறோம், கடல் ரெண்டா பிளந்ததை நம்புகிறோம், எவ்வளவு அதிசயங்களை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம், குர்ஆன் சொன்ன அதிசயங்கள் அற்புதங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எறும்புக்கு சுலைமான் நபியை விளங்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுத்து விளங்க வைப்பான். நம்முடைய கேள்வி அது இல்ல. இப்ராஹிம் நபிக்கு எதிராக எப்படி பள்ளி செயல்பட்டது, அதுக்கு பதிலா சொல்லுங்க. இப்ராஹிம் நபி இருக்கிறார், இவர் வந்து தௌஹீத நிலைநாட்டார், நான் சைத்தானுக்கு சார்பாக இந்த இப்ராஹிம் நபிக்கு எதிராக போக போறேன் என்று எப்படி பள்ளி விளங்கி செயல்படலாம்? தனக்கு எதிராகவே செயல்படுவதற்கு அல்லாஹ் பள்ளியை ஏவி விடுவானா, இதுதான் கேள்வி. ஏவி விட்டால் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஏவி விடுவானா என்பது நம்முடைய கேள்வி. ஏவி விட மாட்டான், தனக்கு எதிராக, தனது நபிக்கு எதிராக பள்ளி அல்ல ஏவ மாட்டான். ஆனால் தனது தூதர்களுக்கு சார்பாக, தூதர்களுக்கு உதவியாக, தூதர்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் உயிரினங்களை அல்லாஹ் பேச வைப்பான். ஹுதுஹுத் பறவை பேசலையா? ஹுதுஹுத் பறவை சுலைமான் நபியோடு உரையாடியது. ஹுதுஹுத் பறவையுடைய உரையாடலை சுலைமான் நபி செவிமடுத்து அதனூடாகவே ஒரு தௌஹீத நிலைநாட்டுற தாவா பணியை செஞ்சாங்க. இதெல்லாம் பறவை மொழி அவருக்கு கற்றுத்தரப்பட்ட அடிப்படையில் செய்யப்பட்டது. இதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். உதுவுத் பறவை மைக் வச்சு பேச வேண்டியதில்லை, நம்மளுக்கு வந்து எறும்பு மைக் வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இன் ஹாதா லஹுவல் ஃபலுல் முபீன், இதுதான் மகத்தான அருள், அல்லாவினால் தரப்பட்ட அருள். அல்லாட தௌஹீதுக்கு சார்பாக, அல்லாவுடைய நபிமார்களுக்கு சார்பாக, அல்லாவுக்கு சார்பாக அல்லாவுடைய உயிரினங்கள் செயல்படும், எதிராக செயல்படாது, இதுதான் வாதம். இதை புரியலை. அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான் அதே அத்தியாயத்தில் 18-19 வசனங்கள், ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்லி, எறும்பு பொந்துகளை கடந்து செல்ற அந்த எறும்பு புற்றுக்கு அருகே வந்த நேரத்தில் காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு சொல்லிச்சு, யா ஐயுவன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய பொந்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்கள், லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஸ்ஹுரூன், சுலைமானும் அவருடைய படையினரும் அறியாமல் உங்களை மிரித்து விடக்கூடாது. ஃபதபஸ்ஸம லாஹிகன் மின் கௌலிஹா, அவர் உடனடியாக அந்த எறும்பினுடைய சொல்லை கேட்டு சிரித்தார் என்று வருகிறது. எறும்பு மைக்க வச்சு சொன்னதனால கேட்டு சிரிக்கல, அவர் ஏன் சிரித்தார் என்று அந்த வசனம் சொல்லுது. வக்கால ரப்பி அவுஸ்இனி அன் அஸ்குர நிஅமதக்கல்லதி அன் அம்த அலைய, இறைவா எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நான் நன்றி உள்ளவனாக நடக்கின்றேனா, வாலா வாரிதை என்னுடைய பெற்றோர்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு, வான்ன அமல சாலிஹன் தருளா, நீ பொறிந்து கொள்ளக்கூடிய அமல்களே நான் செய்ய வேண்டும், வாதுகளின் பி ரஹ்மத்திக்க ஃபி இபாதிக்க சாலிஹின், உன்னுடைய நல்லடியார்களுடன் உன்னுடைய ரஹ்மத்திலே என்னை நுழைவிப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்கிறேவா, நான் உனக்கு நன்றி செலுத்தணும். எவ்வளோ பெரிய ஒரு அருள். அப்ப எறும்பு பேசினது சுலைமான் நபி கேட்டது மைக்க வச்சு பேசினதுனால இல்ல, அல்லாஹ் செய்து கொடுத்த அருட்கொடையினால் என்பதை
அல்லாஹ் சொல்றார். அப்ப எருபுக்கு அல்லாஹ் சுலைமான் நபி என்று அறிய வச்சதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையால். அதனால தான் அந்த உரையாடல் அல்லாஹ் கேட்க வைக்கிறான். இன்னும் சொல்ல போனா அந்த சுலைமான் நபியுடைய படையோடு அவர் வரும் பொழுது ஒரு அதிர்வு நில அதிர்வு ஏற்பட்டு அந்த நில அதிர்வின் காரணமாக வருகிறது இந்த நாட்டின் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அந்த அறிவை அந்த எறும்புக்கு கொடுத்திருக்கலாம். இது சார்பாக செயல்படுவது, எதிராக பள்ளி செயல்பட்டதாவது அது எப்படி? இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லாம துணுக்குகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி கொண்டு எப்படி பெருசாவிச்சு நெருப்பு பெருசாவிச்சா இல்லையா பள்ளி ஊதினதுனால பள்ளி பள்ளி கிட்ட போய் ஊதினா பள்ளி பத்தி தான் போயிருக்கும். இந்த கேள்வி அபத்தமான கேள்வி இல்லையே, அறிவுபூர்வமான கேள்வியே. பள்ளி ஊதினதுனால எப்படி நெருப்பு பெருசாகிச்சு? நியாயமான கேள்வி, பதில் சொல்லுங்க. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இவர் வச்சது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்னென்று தெரியா, அதிசயம் அற்புதம் என்னென்று தெரியா, அதை எப்படி ஈமான் கொள்ளணும் என்று தெரியா, மக்களை தன்வசப்படுத்தி கொள்றதுக்காக எதை தௌஹீதன்னு இவங்க பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாங்களோ ஆரம்பத்தில் அதுக்கே எதிராக இவர்கள் இப்போது சென்று கொண்டிருப்பது இந்த வாதங்கள் மூலமாக தெளிவாக தெரிகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த நாங்கள் விளங்கின தௌஹீதிலே நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கணும். இவர்களுக்கு பின்னால் சென்றால் இவர்கள் இப்படி தான் நம்மளை வழிகெடுத்து விடுவார்கள், தௌஹீதை பறிக்கொடுக்க வைத்து விடுவார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர்கள் ஹதீஸில் இல்லாத வாசகங்களை போட்டு ஹதீஸிய கண்ணிய குறைவாக பேசுவாங்க. இதுக்கு உதாரணமாக உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியை சொல்லலாம். அந்த செய்தியில் அந்நிய பெண் என்று வந்ததா? வரவில்லை. அந்நிய பெண் என்று வரல. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்நிய பெண் அந்நிய பெண் என்று இல்லாத வார்த்தையை போட்டு அந்த ஹதீஸை விகாரப்படுத்துகிறாங்க. இப்போ உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய மகரமான உறவு தாய்முறை உறவு என்பதற்கு வரலாற்று சான்றுகள் வருகிறது என்றும் சொல்கிறார். அதே போல இவங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எதிராக கார்ட்டூன் கூட போட்டாங்க. எப்படிப்பட்ட நிலையில ஹதீஸுகளை இவங்க சித்தரிக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூல் அவங்களோட மடியில படுத்ததாக சொல்றாங்க. ரசூல் அப்படி மடியில படுத்திருப்பாங்களா? இப்படி சொல்வது எதுக்கு தெரியுமா? இந்த ஹதீஸை வந்து விகாரப்படுத்தி காட்டி விசித்திரமா காட்டி இதை மறுக்க வைக்கிறதுக்காக இவங்க செய்யற வேலை என்று சொல்கிறார். ரெண்டுமே வகின்னு சொன்னா நீ எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை கண்ணிய குறைவா பார்க்கலாம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் ஹதீஸ்ல என்ன செய்ய இல்லாத ஒரு வாசகத்தை அவங்க போட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹராம் பின்த் மில்ஹான், அது அவங்களுக்கு தாய்மொற உறவு என்கிறதுக்கான வரலாறுகள் வருது. அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு பேன் பார்த்தாங்க என்கிற ஒரு செய்தி ஒன்று வருது. இவங்க என்ன செய்வாங்கன்னா அது ஹதீஸில் இல்லாத ஒரு வாசகம் போடுவாங்க. ஒரு அந்நிய பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு பேன் பார்த்தாங்க, இந்த அந்நிய பெண்ங்கிறது ஹதீஸில் இல்லை. இவங்களா போட்டுட்டு அந்நிய பெண்ணிடத்தில் ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்களா, அங்கே போய் படுத்திருப்பாங்களா, அவங்க மடியில் இருந்திருப்பாங்க, காட்டும் கூட போட்டாங்க, அவங்க மடியில் இருந்திருப்பாங்களா, இப்படி சொல்றது ஹதீஸாக இருக்குமா? அப்போ இப்படி ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்கிட்ட போனாங்கன்னு ஒரு இமாம் சொல்லுவாரா? ஒரு ஹதீஸ் வருமா? அப்போ அது இல்லாத ஒரு வாசகம். இவங்களா போட்டுட்டு இது குர்ஆனுக்கு முரணாக இருக்குது, நீ சொல்றது குர்ஆனுக்கு முரணாக இருக்குதுங்கிறது ஓகே, ஹதீஸில் அந்த வாசகம் இல்லை. அப்போ இவங்களா ஹதீஸில் இல்லாத ஒரு வாசகத்தை போட்டுட்டு இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எனவே இதை நாங்கள் ஏற்க இயலாது என்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியில் இல்லாத ஒன்றை நாங்கள் போட்டு சொல்கிறதா சொல்கிறாரு. இல்லாத ஒன்றை நாங்கள் எங்கே போட்டு சொன்னோம்? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தின் உறவு என்பதற்கு, இரத்த உறவோ பால் குடி உறவு என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்கிறோம். இது இல்லாத ஒன்றா? அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே அவங்க தாய் வழி உறவு என்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? அதை காட்டுங்க. அந்த ஆதாரத்தை நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள். அதை காட்டாமல் நாங்கள் ஹதீஸில் இல்லாத வாசகத்தை போட்டு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த அந்த செய்தியை கொச்சப்படுத்துறதுக்காக பேன் பார்த்ததாக சொல்கிறாங்க, மடியில் படுத்ததாக சொல்கிறாங்க, ரசூலை இப்படி செஞ்சுருப்பாங்களா, மடியில் படுத்திருப்பாங்களா என்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, ஏன் அந்த ஹதீஸில் என்ன வருது? ஃபவலா ராசவு இந்தஹா, ரசூலுல்லா அவர் மீது தலையை வைத்தார்கள்னு வருது. இந்த தலையை எங்கே வைக்கலாம், எங்கே வைக்கலாம்? அவங்களோட உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். கண்ணியமாக இருக்கு மடி என்று சொன்னாதான், அதனால தான் மடியில் வச்சாங்கன்னு சொன்னோம். மடியில் வச்சதாக நாங்கள் மட்டுமா சொன்னோம், மூத்த அறிஞர்கள் சொல்லலையா? நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய திம்யாத்தி போன்ற அறிஞர்கள் இதை வந்து நியாயப்படுத்தி சொல்லலையா? மடியில் தான் வைத்ததாக வருகிறது என்று சொல்லலையா? அவங்க இப்போ இல்லாததை சொல்லி ஹதீஸை கொச்சப்படுத்தி ஹதீஸை மறுத்தவங்களா?
திம்யாத்தி போன்றவர்கள் தெளிவாக மடியில் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். வஜஅல தஃப்லீ ரஸூ என்று வருகிறது, நபிகள் நாயகத்தின் தலையில் பேன் பார்த்தார்கள் என்று வருகிறது. அதே போன்று ஃபத்தகா இந்தஹா என்று வருகிறது, அவள் மீது ரசூலா சாய்ந்தார்கள் என்று வருகிறது. இதெல்லாம் ஹதீஸ்ல இல்லாததை நாங்கள் இட்டு கட்டினோமா, இல்லாததை ஏற்படுத்தி சொன்னோமா? அந்நிய பெண் என்ற வார்த்தை ஹதீஸ்ல வரல என்றாரு. ஹதீஸ்ல வர இல்லைன்றதுனால அவங்க மஹரம் ஆகிடுவாங்களா? மஹரம் என்ற வார்த்தை ஹதீஸ்ல வந்துச்சா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலாவுடைய மகரமாக இருந்தார்கள். எனவே ரசூல் அவர்களிடம் போய் பேன் பார்த்தது, ரசூலா அவங்களோட மேனியில படுத்தது, அவங்க மீது சாய்ந்தது பரவாயில்லை, இப்படி ஹதீஸ்ல வந்துச்சா? ரத்த உறவெண்டும் வரலையே, எது வருது? அவங்க தனிமையில் இருந்தது வருது, பேன் பார்த்தது வருது, அருகில் படுத்தது வருது, சாய்ந்தது வருது, மேனியில் தலையை வைத்தது வருது. இதை வச்சு அவங்கள மகரம் என்று எப்படி முடிவு செய்வது? மகரம் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. இதுதான் நம்முடைய வாதமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் அதீச கொச்சப்படுத்துறதுக்காக நாங்களா இட்டுக்கட்டல, உள்ளதை வச்சு நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்கள் யாருக்கு வந்து குற்றச்சாட்டை வைக்கணும்? இந்த ஹதீஸை பதிவு செய்து இமாம்களுக்கு வைக்கணும். ஏனப்பா எப்படிப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் பதிவு செஞ்சீங்கன்ட்டு அவங்க கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும், நம்ம கிட்ட கேட்டு சரி வராது. ஹதீஸ்ல உள்ளதை வச்சு நாங்கள் கேள்வி எழுப்புறோம். நாங்கள் கேட்குற கேள்வி ஹதீஸ்ல இடம்பெற்ற வார்த்தைகள் அடிப்படையிலானதா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதே போன்று இஸ்மாயில் சலபி அவர்கள் என்ன சொன்னார், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் இவங்க கார்ட்டூன் போட்டாங்க. ஆரம்பத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வெளியிடப்படுகின்ற மாத இதழ் ஒன்றில் இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் அந்த கவர் டிசைன் பண்ணுற இந்த டிசைனர் என்ன பண்ணிட்டாருண்டா, இந்த மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு விட்டாரு. அது அந்த ஜமாத்தால் அனைவருக்கும் விநியோகம் செய்தார்களா? இல்லை. உடனடியாக அதுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு சந்தாதாரர்களுக்கு தபாலில் போன ஒரு சில இதழ்களில் மாத்திரம் அந்த கார்ட்டூன் இடம் பெற்ற அந்த இதழ் சென்றது. உடனடியாக அந்த சந்தாதாரர்களை தொடர்பு கொண்டு அந்த மாத இதழ்கள் ரிட்டர்ன் பண்ணுமாறு அல்லது அதை எரித்து விடுமாறு அவர்களுக்கு தகவல் சொல்லி உடனடியாக பிரிண்ட் செய்யப்பட்ட அனைத்து இதழ்களையும் அந்த நேரத்திலே அந்த காலப்பகுதியிலேயே அவற்றை சீஸ் செய்யப்பட்டதா இல்லையா? ஜமாத்தால அந்த நேரத்தில் அதற்கு சரியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா இல்லையா? அறிஞர் பிஜி அவர்களே நேரடியாக இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகி இந்த தகவல் கிடைத்த நேரத்தில் உடனடியாக எல்லா இதழ்களையும் நிறுத்தி வைக்குமாறு, அவற்றை வெளியிடாமல் இருக்குமாறு உடனடியாக கட்டளையிட்டு அது அப்படியே வந்து நிறுத்தினாங்க. தவறுண்டா? தவறு தவறுதான், யார் செஞ்சாலும் தவறுதான். தவறை உணர்ந்து அதை திருத்தி கொள்ளும் மனோநிலையில் இருப்பவர்கள் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நாங்கள். உங்களை போன்று வீணாக வரட்டு கௌரவத்துக்காக அடம் பிடிப்பவர்கள் அல்ல. தவறை திருத்திக் கொண்டோம், உடனடியாக அந்த இதழ்களை சீஸ் செய்தோம். தபாலில் சென்ற ஒரு ஓரிருவர்களுடைய கையில் கிடைத்ததை வைத்து அது மக்கள் மத்தியிலே போனதே தவிர ஜமாத் சார்பாக அது விநியோகிக்கப்படவில்லை. நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தவறாக பிரிண்ட் செய்யப்பட்டதை வெளியிடக்கூடாது என்ற உறுதியான தீர்மானத்தை ஜமாத் அன்றைய நேரம் எடுத்து அந்த டிசைனரை கூட பணிநீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்தில் சரியான முறையில் அறிஞர் பிஜே அவர்கள் செயல்பட்டார்களா இல்லையா? இதை சொல்றீங்களா? கார்ட்டூன் போட்டாங்கடா, கார்ட்டூன் போட்டதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன? அதையும் விளக்கி சொல்லணும். சார்லி ஹெப்டோல கார்ட்டூன் போட்டு ரசூல்லா விசித்திரமாக சித்தரித்த மாதிரி நாங்களும் கார்ட்டூன் போட்டு ரசூல்லாவை கேலி கூத்தாக்கின மாதிரி பதிவு செய்றீங்க, இது ஒரு அவதூறு இல்லையா? அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம எது தவறு என்று ஒப்புக்கொண்டு நடவடிக்கை எடுத்து நியாயமான அணுகுமுறையில் நடத்தப்பட்டதோ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? காழ்ப்புணர்வு. அறிஞரை எப்படியாவது குறை சொல்லணும், தௌஹீத் ஜமாத் எப்படியாவது குறை சொல்லணும். இவங்களை குறை சொல்லி மக்கள் மத்தியில் இவங்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி இவங்க சொல்லக்கூடிய கொள்கையிலிருந்து மக்கள் செவியுடாமல் அந்த கொள்கையிலிருந்து மக்களை திசை திருப்பி விடணும் என்றதுக்காக நீங்கள் எடுத்த ஒரு ஆயுதம் தான் இது என்பதை தெளிவாக விளங்குகிறது. உங்களிடம் இந்த விஷயத்தில் நாங்கள் நேர்மையை காணவில்லை. அன்பிற்குரியவர்களை, இது மட்டுமா? நாங்கள் என்னென்ன செய்திகள் எல்லாம் கேட்குறோம்? சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியில பல கேள்விகளை கேட்குறோம். சஹலா பின் சுஹைல் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று என்ன கேட்குறாங்க, சாலிம் வருவதனால் அபூ ஹுதைஃபோட முகத்தில் மாற்றம் ஏற்படுது, நான் என்ன செய்வதுன்னு கேட்குறாங்க. அவங்க ரசூல் என்ன சொல்கிறாங்க, அருளி அவருக்கு நீங்கள் பால் கொடுங்க, குடுமான்றாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வக்கைஃப உருளிஹு வஹுவ ரஜுலுன் கபீர், நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன், அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டே என்று கேட்குறாங்க. கேட்டாங்களா இல்லையா? ஃபத்தபஸ்ஸம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்கால கது அலிம்து அன்னஹு ரஜுலுன் கபீர், அவர் பெரிய ஆள் என்று எனக்கு தெரியும் என்று ரசூலா சிரித்தாங்க. இது எந்த வகையில் நியாயம்?
இது ஹதீஸ்ல இடம் பெற்ற வாசகமா இல்லையா? வஹியில் இப்படி வாசகங்கள் இடம் பெறலாமா? ஹதீஸ்ல வந்த வாசகங்களை வைத்து கேள்வி எழுப்புகிறோம். அதே போன்று இந்த செய்தி சஹி முஸ்லிம்ல 2878 அதிலே வருகிறது. இதுல அபி முலைக்கா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் ஃபமகஸ்து சனதன் அவ் கரீபம் மின்ஹா லா உஹத்திசு பிஹி வஹித்துஹு, நான் இது ஒரு வருஷ காலமா அறிவிக்காம மறைச்சி வச்சேன் பயந்தேன் என்றாங்க. இது சொன்ன அடி விழுந்துருமோ தெரியாதுண்டு பயந்து ஒரு வருஷ காலமா அறிவிக்கல் என்றாரு. ஹதீஸ்ல உள்ள வாசகமா இல்லையா, ஏன் பயந்தார்? அதே போன்று சஹி முஸ்லிம்ல 2879வது செய்தியில வக்கத் பலகமா யப்லுகு ரிஜால் வ அலிமமா யஅலமு ரிஜால், பெரியவர்கள் அறிய வேண்டியதெல்லாம் அவர் அறிந்து விட்டார், பெரியவர்கள் அடைய வேண்டியதை அவர் அடைந்து விட்டார் என்று வருகிறதா இல்லையா? சஹி முஸ்லிம்ல 2880வது செய்தியில இன்ன சாலிமன் கத் பலகமா யப்லுகு ரிஜால் வ அகலமா அகலு, பெரியவர்கள் அடைய வேண்டியதை அவர் அடைந்து விட்டார், பெரியவர்கள் புரிய வேண்டியதை அவர் புரிந்து விட்டார் என்று வருகிறதா இல்லையா? அதே போன்று சஹி முஸ்லிம்ல 2882வது செய்தியில இன்னஹு துலஹியா, அவர் தாடி முளைத்த இளைஞர் என்று வருகிறதா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவருக்கு பால் கொடுப்பது எப்படி? இது ஹதீஸ்ல உள்ள வாசகத்தை வச்சு கேட்கிறோம். கேள்விக்கு பதில சொல்லுங்க. இல்லாத வார்த்தைகளை வச்சா நாங்கள் கேள்வி கேட்குறோம், உள்ளதை வைத்து கேட்குறோம். இப்படி ஹதீஸுகளில் இடம் பெற்ற பல விஷயங்களை வச்சு நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இடம்பெறாத அந்நிய பெண்ணுன்றதை வச்சு இவங்க கேள்வி எழுப்புறாங்கன்னு பொய்யை சொல்கிறார். அந்த ஹதீஸ்ல அந்நிய பெண் என்று இடம்பெறவில்லை, அது இடம்பெறாததுனால அவங்க மகுரமாகி விடுவாங்களா? இதுதான் கேள்வி. மகுரம் என்றும் இடம்பெறவில்லை, மகுரம் என்பதற்கு ஆதாரமும் இல்லை, எனவே அவங்க அந்நிய பெண் தானே? அப்போ நாங்கள் கேட்ட கேள்வி நியாயம்தானே, சரிதானே? ஹதீஸ்ல உள்ள வாசகங்களை வைத்து நாங்கள் எத்தனையோ கேள்வி கேட்குறோம், ஒன்றுக்கும் பதில் இல்லை. காட்டு பங்களா செய்திக்கு கேள்வி கேட்டோம், பதில் இல்லை. சாலிம் ரலியல்லாஹு செய்திக்கு கேள்வி கேட்குறோம், பதில் இல்லை. இன்னும் பல செய்திகளை கேட்குறோம், இதுவரைக்கும் வாயை திறக்கிறீங்கல்ல, விவாதத்துக்கும் வர்றீங்கல்ல, ஆனால் நம் மீது ஒரு பொய்யான புகாரை எழுப்பி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த விஷயத்தில் இவர்களுடைய நிலைப்பாடு தவறு என்று விளங்குது. அடிப்படை என்ன தெரியுமா? இவங்க என்ன சொல்ல வர்றார்? இந்த செய்தியை சொல்லிட்டு இஸ்மாயில் சலஃபி அவர்கள் சொல்கிறார்கள், இவங்க இப்படி போனால் என்ன நடக்கும் தெரியுமா? ஹதீஸில் இல்லாத வாசகங்கள் எல்லாம் சொல்லி ஒரு பிழையான தகவலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி ஹதீஸ்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஆய்வு செய்து சொன்ன இமாம்கள் மீதும் இந்த சந்தேகம் ஏற்படும். சஹி என்ற சொன்ன காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களுக்கு இது சம்பந்தமாக விளக்கம் தெரியவில்லையா? அவர்களுக்கு இது புரியவில்லையா? அவங்களுக்கு தெரியாததா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு? இமாம்கள் மீது கூட கண்ணிய குறைவு ஏற்பட்டுவிடும். இமாம்கள் பெரிய அறிஞர்கள் இல்லையா? ஒரு தனி மனிதனுடைய அறிவுக்கு பொருந்தாததுனால மொத்த இமாம்களுக்கே ஒன்றும் தெரியலன்னு இவங்க ஆக்கிட்டாங்க என்றது இஸ்மாயில் சலஃபியுடைய அந்த நிலைப்பாடா இருக்குது. இந்த மாதிரி தான் ஹதீஸ்ல இல்லாத சில வாசகங்களை ஹதீஸாக சொல்லி இந்த பிழையான தகவல் மக்கள்கிட்ட போற நேரத்தில் மக்களுக்கு ஹதீஸ்கள் மீது சந்தேகம் வருது, ஹதீஸ்களை தொகுத்தவங்க மேல சந்தேகம் வருது. இதையெல்லாம் ஆய்வு செஞ்சு சஹின்னு சொன்னாங்களே அவங்க மேல சந்தேகம் வருது. சஹி என்று சொன்னதை அந்த காலத்தில் வாழ்ந்த காலம்ன்றது 1400 வருஷங்கள் வாழ்ந்தவங்க அங்கீகரிச்சுட்டு போனாங்களே அவற்றின் மீது சந்தேகம் வருகிறது. ஒரு தனி மனிதனுடைய அறிவுக்கு முரணாக இருக்கிறதுங்கிற காரணத்தினால, ஒரு தனி மனிதனுடைய சிந்தனைக்கு முரணாக இருக்குதுங்கிற காரணத்தினால ஹதீஸ்கள் இன்று மறுக்கப்படுகிறது. மக்கள் இந்த வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களை இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலை, ஆனால் அதை வச்சு என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? நீங்கள் எழுப்புற சந்தேகங்கள் நியாயமாக இருந்தாலும் இந்த சந்தேகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போன வேண்டாம், இந்த சந்தேகங்கள் இருக்கிறது தானேன்னு நாங்கள் சொல்ல போன வேண்டாம். இத்தனை காலம் 1400 வருஷமாக இதெல்லாம் சொல்லித்தந்த இமாம்களுக்கு இது தெரியவில்லையா? அவங்களுக்கு ஆய்வு செய்ய புரியவில்லையா? அவங்களுக்கு மாறுக்கு அறிவு இல்லையான்ற ஒரு நிலைமை வந்துடும். அதனால ஒரு சந்தேகம் நியாயமா இருந்தாலும் நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம். காரணம், நாங்கள் இமாம்களை பாதுகாக்கணும். பூனைக்குட்டி வெளியே பாயுதா இல்லையா? பூனைக்குட்டி சரியா வெளியே பாயுது. எது என்ன பூனைக்குட்டி? இமாம்களுடைய பக்தி, சலஃபி இமாம்கள் மீதுள்ள தனி மனித வழிபாடு. நீங்க சந்தேகத்தை எழுப்பிட்டு போயிட்டு கொண்டு இருப்பீங்க, கடைசியில் யாரை சந்தேகப்பட வேண்டி வரும்? அறிஞர் பெருமக்களை சந்தேகப்பட வேண்டி வரும் என்று அறிஞர்களை பாதுகாப்பதற்காக நபியின் மீது கலங்கம் ஏற்பட்டாலும், குர்ஆன் மீது சந்தேகம் ஏற்பட்டாலும், இஸ்லாத்தின் அடிப்படை மீது சந்தேகம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அறிஞர்களை பாதுகாக்கிறது நம்முடைய டியூட்டி. என்ன சலஃபுகள், சலஃபு கூட்டத்தார் அவர்களுடைய அந்த ஊதியத்துக்கு ஏற்ற வேலையை சரியாக செய்கிறாங்க.
அறிஞர்களை பாதுகாக்கிறது, மூத்த அறிஞர்களை பாதுகாக்கிறன்ற போர்வையில் ரசூலுல்லாஹ் மீது கலங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது உறுதியாகுகிறது. குர்ஆன் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது உறுதியாகுகிறதா இல்லையா? குர்ஆன் மீது சந்தேகம் வந்தாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் மீது சந்தேகம் வந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்க நல்லவர்கள், அவங்க ஆய்வாளர்கள். அவங்க இது பிழைன்னு சொல்லலையே, அவங்க பிழைன்னு சொன்னாதான் நாங்களும் பிழைன்னு சொல்லுவோம். சலஃபு தக்லீத் மீண்டும் ஒரு முறை இஸ்மாயில் சலஃபி அவர்களுடைய வாயால் வெளிப்பட்டு விட்டது. சலஃபிவாதிகள் அனைவரும் இமாம்களை தக்லீத் செய்யக்கூடிய தக்லீத்வாதிகள், இவர்களும் ஒரு விதமான மதுஹப்வாதிகள் என்று நாம் சொல்லி வருகிறோம். சும்மா சொல்லவில்லை, இதோ ஆதாரம், இந்த ஆதாரம், இந்த ஆதாரம் போதாதான் இவர்களுடைய மூளை ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கி விட்டது, சிங்கிள் லேயர் சலஃபுகளாகவே செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு தகுந்த ஆதாரமாக இருக்கிறதா இல்லையா? சிந்தியுங்கள் பொதுமக்களே. இமாம்களை கண்ணியப்படுத்தணும், மாற்று கருத்தில் அதுக்காக நபியை இழிவுபடுத்தி கொண்டு இமாமை கண்ணியப்படுத்தணுமா? குர்ஆனை இழிவுபடுத்தி கொண்டு இமாம்களை கண்ணியப்படுத்தணுமா? இதான் கேள்வி. இதை விட்டுட்டு இமாம்களை நாங்கள் கண்ணியமே படுத்தாதாக்கள் மாதிரியும் சித்தரிக்காதீர்கள், கண்ணியப்படுத்துவோம். ஆனால் அல்லாஹ் ரசூல் என்ற இடத்துக்கு பிறகுதான் மற்ற அனைவர்களுக்கும் கண்ணியம். அல்லாஹ் ரசூல் அடகு வச்சு எவருக்கும் எவனுக்கும் கண்ணியம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அதான் தௌஹீத். இந்த தௌஹீதை தான் நமக்கு ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்லி தந்தார்கள். அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய இஸ்மாயில் சலஃபி அவர்களும் ஆரம்பத்தில் முழங்கிய தௌஹீது தான். இமாம்கள் சொன்னா என்ன, யாரு சொன்னால் என்ன, நான்கு பெரிய இமாம்கள் சொன்னால் என்ன, அல்லாஹ் ரசூல் சொன்னது எது, அதை பாருங்கண்டாங்க. அதைத்தான் நாங்கள் இப்ப கேட்கிறோம், இஸ்மாயில் சலஃபி அவர்களிடம் கேட்கிறோம். இமாம் விளக்கம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? கேள்வி சரியா, சந்தேகம் சரியா, உங்களிடம் பதில் இருக்கிறதா? குர்ஆனில் இருந்து பதில் இருக்கிறதா? ஹதீஸ்ல இருந்து பதில் இருக்கிறதா? இருந்தா சொல்லுங்க, இல்லையா அது தவறான செய்தி என்று தூக்கி கடாசு சொல்றோம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை தூக்கி எறிய சொல்கிறோம். இதுதான் தௌஹீத் என்கிறோம். இந்த தௌஹீதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு சலஃபு தக்லீதில் நீங்கள் நீடித்து நீங்களும் வழிகெட்டு பிறரையும் வழிகெடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும், இந்த கொள்கையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று உங்களிடம் மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறுதியாக சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் எந்த கோணத்திலும் மோதவிட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. குர்ஆன்ல ஹதீஸ்ல வர்ற விஷயத்தை இணைத்து நாங்கள் பொருள் சொல்லணும். முடியாவிட்டால் அல்லாஹ் தந்த அறிவு எங்களுக்கு இவ்வளவுதான், எங்களுக்கு இவ்வளவுதான் அல்லாஹ் தந்திருக்கிறான், விளக்கம் தந்திருக்கிறான் என்று நம்முடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டு நம்ம போகணும் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அந்த வாதத்துக்கு சான்றாக அல் குர்ஆன்லேயே சில முரண்பாடுகளை கற்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார். அதற்கு சான்றாக சில குர்ஆன் வசனங்களை சொல்றாரு. 36வது அத்தியாயத்தில் 65வது வசனம் வாய்கள் மறுமையில பேசாது என்று சொல்லுது. அதே போன்று 20வது அத்தியாயத்தில் 125வது வசனம் கண் குருடனாக மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று வருது. அதே போன்று அவர்கள் மறுமையில செவிடர்களாக இருப்பார்கள் என்று வருது. குர்ஆன்ல இப்படி ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது, 32வது அத்தியாயத்தில் 12வது வசனம் அவர்கள் விளங்கக்கூடியவர்களா, பார்வை உள்ளவர்களாக இருப்பார்கள், செய்மடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஊமைகளாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் பேசுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப இது முரண்பாடா இல்லையா? குர்ஆனே குர்ஆனுக்கு முரண்பட்டு பேசுதா இல்லையா? இது குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்பட்டு பேசுற மாதிரி இருக்கும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு அது நபருக்கு சொல்லுதா இல்லையான்றதை வச்சு நாங்கள் இது முரண்பாடு இல்லாமல் விளங்கி கொள்ளலாம் தானே. அப்படி இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். விளக்கமே தெரியலையா, அல்லாஹ் எங்களுக்கு தந்த அறிவு இவ்வளவுதான் என்று போயிடணும் என்றாரு. இதுதான் இஸ்மாயில் சலஃபியுடைய வாதமா இருக்குது. குர்ஆனையும் ஹதீஸையும் எந்த கோணத்திலையும் மோத விட்டு பார்க்க கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் இணைத்து பொருள் பார்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். ஒருவேளை இணைத்து பொருள் பார்த்து எங்களால் சரியான ஒரு முடிவை காண முடியலைன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, குல்லும் மின் இந்தி ரப்பினா, எல்லாம் அல்லாட்டிருந்து வந்திருக்குது, நாங்கள் நம்புகிறோம் என்று நம்பிட்டு போகணும். எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு சரியாக விளக்கம் தெரியும்னு அவசியம் இல்லை. விளக்கம் தெரியலையா, அல்லாட்டிருந்து வந்திருக்குது நான் நம்புகிறேன். இந்த ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த நிலை வரலன்னு சொன்னால் குர்ஆன்லையும் சில முரண்பாடுகள் இருக்குதுங்கிற நிலைக்கு ஒரு மனிதன் செல்லுவான். உதாரணமாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறார், நாளை மறுமையில் காபிர்களை குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் நாங்கள் எழுப்புவோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். இன்னொரு குர்ஆன் வசனம் வருது, பாவிகள் அல்லாஹ்ட்ட சொல்வாங்க,
ரப்பனா சமீனா அபசர்னா யா அல்லாஹ் பார்க்க வேண்டியதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டோம் ஃபர்ஜேனா நாமல் அமலன் சாலிஹா எங்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு நல்லமல் செய்து கொண்டு நாங்க வருவோம்னு அவங்க சொல்லுவாங்க இந்த வசனத்தை பாருங்க நாங்க பார்த்துட்டோம்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு பார்வை இருந்திருக்குது கேட்டுட்டோம்னு சொல்றாங்க காதும் இருந்திருக்குது அவங்க அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க மீண்டும் என்ன உலகத்துக்கு அனுப்பு நாங்க திருந்தி வாரோம்னு கேக்குறாங்க அப்ப ஊமையாவும் இல்ல அப்ப ஒரு வசனம் குருடாவும் செவிடாவும் ஊமையாவும் எழுப்பப்படுவாங்கன்னு சொல்லுது இன்னொரு வசனம் வந்து அவங்க செவிடா இருப்பாங்க குருடாவும் இல்ல செவிடாவும் இல்ல அவங்க ஊமையாவும் இல்லன்னு சொல்லுது இப்ப இந்த வசனங்களை போட்டு மோத உறது அல்ல அது ஒத்தருக்குரிய நிலையா இருக்கலாம் ஒரு சந்தர்ப்பத்துக்குரிய நிலையா இருக்கலாம் அப்ப அல்லாஹ் தஆலா சிலரை சில நேரங்களில் ஊமையாவும் குருடாவும் செவிடாவும் வச்சிருப்பான் சிலர் இப்படி ஏதோ ஒரு விளக்கம் எடுக்க வேண்டியவர் இந்த விளக்கம் எடுக்கிறத நான் செய்யலன்னு சொன்னா குர்ஆனும் ஒன்று கொண்டு முரணா வருகிறதுன்னு சொல்லி நிராகரிக்க வேண்டி வரும் அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்கள் ஒருபோதும் குர்ஆன் ஹதீஸையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல குர்ஆன் ஹதீஸில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டா முரண்பட்ட நிலையில் வந்தால் அதை உடன்பாடாக விளக்கம் அளிப்பதற்கு முயற்சி செய்வோம் உடன்பாடாக விளக்கம் அளிப்பதற்கு முடியவே முடியலைன்னு சொன்னா அந்த நேரத்தில் தான் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை விட குர்ஆனுடைய நம்பகத்தன்மை மிகவும் உயர்ந்த தரத்தில் இருக்கிறது எனவே குர்ஆனுக்கு முதலிடத்தை கொடுத்து இந்த அறிவிக்கப்படுகின்ற ஹதீச கட்டுக்கதை என்று சொல்வோம் என்று ஒரு முடிவு எடுக்கிறோம் அதை விட்டுட்டு முரண்பாடை நீடிக்க வச்சு மோத விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்மிடம் இல்லை அறிஞர் பிஜே அவர்கள் கூட பல இடங்களில் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீசுகளில் இணைத்து விளக்கம் தருவதற்கு வாய்ப்பு இருக்குதா அதை எப்படியாவது இணைத்து விளக்கம் சொல்லலாமா என்பதற்கு பல முயற்சிகளில் ஈடுபடுவார் நாங்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு முரண்பட்ட செய்தி எதிர்த்தரப்புல சிலர் விளக்கம் என்ற பேர்ல சொல்றாங்க அந்த விளக்கங்களாவது பொருத்தமா இருக்குதா பொருத்தமா இருந்தா நம்ம வாபஸ் வாங்கலாமே என்றுதான் பார்க்கிறோம் முடியலையா அப்ப அந்த செய்தி முரண்பட்ட நிலையில் நீடிக்க முடியாது முரண்பட்ட நிலையில் நீடித்தால் நாங்க வழிகேட்டில் இருக்கிறோம் என்ற அர்த்தம் ரெண்டும் வகி இல்லைன்ற ஒரு நிலைக்கு வந்துடும் அதனால ரசூலோட பேர்ல சொல்லப்படுற செய்தி வகி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்து குர்ஆனை நாங்க பாதுகாக்கிற அந்த இடத்துல இருக்கிறோம் இதுதான் நம்முடைய அணுகுமுறை இதை விட்டுட்டு முரண்பாடு ரெண்டை மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையில நாங்க இல்லை இப்ப அவரு குர்ஆன்லே முரண்பாடு இருக்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை காட்டுறாரு தானே மறுமையில குருடர்களாக செவிடர்களாக ஊமைகளாக எழுப்பப்படுவார்கள் என்று குர்ஆன் ஒரு இடத்துல சொல்ல பார்வை உள்ளவர்களாக பேசக்கூடியவர்களாக செவிப்புலன் உள்ளவர்களாக மறுமையில எழுப்பப்படுவார்கள் என்று வேற சில வசனங்கள் உள்ளதை எடுத்து காட்டுறாரு இது முரண்பாடு தானே இந்த முரண்பாட்டை சரி செய்வதற்கு நிவர்த்தி செய்வதற்கு வழி இருக்குதான்னு பார்க்கணும் என்றாரு ஆமா கண்டிப்பா பார்க்கணும் குர்ஆன் முரண்பட்டு பேசாது அதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் முரண்பாடு இல்லாத நிலையில தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கும் எனவே அது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது முன்னால் சொல்லப்பட்டதா பின்னால் சொல்லப்பட்டதா சட்டம் மாற்றப்பட்டதா அல்லது நபர்களை பொறுத்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்லப்பட்டதா என்பதை கண்டிப்பாக ஆய்வு செய்வோம் குர்ஆன்ல உள்ளதை போன்று ஹதீஸ்ல வரக்கூடியதுக்கும் ஆய்வு செய்வோம் ஆய்வு செய்துதான் முடிவெடுப்போம் அப்படி முடிவெடுக்கணும் என்றதுதான் இஸ்மாயில் சலபி அவர்களும் சொல்கிறார்கள் குர்ஆன்ல வந்தது முரண்பாடு இல்லை ஆளை வச்சு சந்தர்ப்பத்தை வச்சு நாங்க முடிவெடுக்கணும் தானே சொல்றீங்க இதே நிலையில தான் நாங்களும் இருக்கிறோம் முடிவெடுப்போம் ஆனா அப்படி முடிவெடுக்க முடியாத நிலை வந்தால் எந்த வகையிலும் விளக்கம் சொல்ல முடியாத நிலை வந்தால் அப்ப என்ன செய்வது தான் கேள்வி ஆனா பொதுவா நீங்க பாப்பீங்க சலபிகளிடம் இருக்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னு சொன்னா ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணா வருதுன்னு நாங்கள் காட்டுற நேரத்துல எல்லாம் குர்ஆன் குர்ஆனுக்கு முரணா வர்ற மாதிரி காட்டுவாங்க காட்டிட்டு அவங்களே ஒரு விளக்கமும் சொல்லிட்டு போவாங்க அப்ப நீங்க ஒரு விளக்கம் சொன்னீங்க தானே விளக்கம் சொன்னா திரும்ப எதுக்கு அது முரணைன்னு நீங்க எடுத்து காட்டணும் நீங்க விளக்கம்னு சொல்லிட்டீங்க இந்த குர்ஆன் வசனம் இப்படி சொல்லுது இந்த குர்ஆன் வசனம் அதுக்கு மாற்றமா சொல்லுது ஆனா ரெண்டும் இணைப்பதற்குரிய மூணாவது குர்ஆன் வசனம் இருக்குதுண்டு உங்களோட கையில மூணாவதாக ஒரு வசனமும் இருக்கும் பொழுது அந்த ரெண்டும் முரண்பட்டதாக ஏன் எதுக்கு எடுத்து காட்டுறீங்க மக்கள் மத்தியில குர்ஆனும் முரண்பட்டதா தான் இருக்குது நாங்க தான் அதை இணைச்சி விளக்கம் எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க நீங்க ஒன்றும் விளக்கம் கொடுக்கல அல்லாஹ் முரண் இல்லாத விதத்தில் அந்த குர்ஆன் வசனங்களை அமைத்திருக்கிறான் அதை தேடி ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டியது மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவர்கள் மீது கடமை
அந்த கடமைய குர்ஆன்ல நாங்க செய்யற மாதிரி ஹதீஸ்லயும் செய்வோம் நீங்க என்ன பண்றீங்க குர்ஆன்ல அந்த செய்தி முரண்பட்டதாக இருக்குதென்றமாய் காட்டி குர்ஆன் முரண்பாடா இருக்குதா ஹதீஸ்லயும் இப்படி முரண்பாடா வந்தா எப்படி நாங்க சொல்லணுமா அவர் குர்ஆன் வசனத்தை காட்றாரு வர் ராசிஹூன ஃபில் இல்மி கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்வார்கள் யகூலூன ஆமன்னா பிஹி நாங்கள் அனைத்தையும் நம்பினோம் குல்லும் மின் இந்தி ரப்பினா அனைத்தும் நம் இறைவனிடமிருந்து வந்துள்ளது வமா யத்ஸக்கரு இல்லா உலுல் அல்பாப் கல்வி உள்ளவர்களை தவிர அறிவுள்ளவர்களை தவிர மற்றவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்ற வசனத்தை காட்டி என்ன சொல்றார் தெரியுமா முரண்பட்டமாய் வந்தா ரெண்டு அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு நாங்கள் நம்பிட்டு போகணும் என்றார் முரண்பாட வராது என்பது அவர் சொல்றார் இல்ல முரண்பாட வராது முரண்பாடாக வராத நிலையில் அல்லாஹ் குர்ஆனை அமைத்திருக்கிறான் ஒரே இடத்துல முரண்பாடா வந்தாலும் நமக்கு ஒன்றும் விலங்கல நம்முடைய பலவீன தொப்பு கொண்டு போகணும் என்றாரு அடுத்ததா சொல்றாரு குர்ஆனே அதுக்கு முரண் இல்லாத விளக்கத்தை சொல்லும் என்றாரு இதுதான் தெளிவான முரண்பாடு அன்பிற்குரியவர்களே நம்முடைய நிலைப்பாடு என்னவென்றால் குர்ஆன் எந்த சந்தர்ப்பத்திலும் முரணாகாது தெல்ல தெளிவாக பேசும் முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் பேசும் லா யத்தீல் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி முன்னும் பின்னும் எந்த பாத்திலும் குர்ஆனில் இல்லை முரண் மாதிரி ஒரு தோற்றம் அளித்தாலும் கண்டிப்பாக அந்த முரணை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வசனம் குர்ஆனிலேயே இடம்பெறும் அந்த விஷயத்தை வச்சுதான் குர்ஆன் முரண் இல்லாதது என்றது அல்லாஹு தஆலா இறைவேதம் என்பதற்கு சான்றாகவே முன்வைக்கிறான் ஹதீஸுகளில் முரண்பட்ட நிலையில் வரலாம் அப்படி வந்தால் அது ஹதீஸ் இல்லைன்ற முடிவெடுத்துடணும் குர்ஆனுக்கு முரண்பட்டு வந்தாலும் அது ஹதீஸ் இல்லைன்ற முடிவுக்கு போகணும் இதுதான் நம்முடைய நிலைப்பாடே தவிர முரண்பாடோட குர்ஆனும் இருக்குது குர்ஆன முரண்பாடோட நாங்கள் ஒப்புக்கொண்ட மாதிரி ஹதீஸையும் முரண்பாடோட ஒப்புக்கொள்ளணும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் குர்ஆனை வைக்கலை அல்லாஹ் குர்ஆனை மகத்தான நிலையில் வச்சிருக்கிறான் கண்ணியமான நிலையில் வச்சிருக்கிறான் முரண்பாடற்ற நிலையில் வச்சிருக்கிறான் ஹதீஸில் முரண்பாடு மாதிரி வந்தால் எது பலமான செய்தியோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹதீஸை தள்ளி விடுற மாதிரி குர்ஆனுக்கு முரண்பாடாக ஹதீஸ் வரும் பொழுது குர்ஆனை பலமான செய்தியாக்கி ஹதீஸை தள்ளி விடணும் என்றது நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு தெளிவான கொள்கையில் நம்மளை பயணிக்க வச்சிருக்கிறான் இந்த கொள்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக நீடிப்போம் இஸ்மாயில் சலஃபி போன்றவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் சலஃபை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி தயவு செய்து நாங்கள் நேரடியாக உங்களை களத்தில் விவாதத்துக்கு கூப்பிடுறோம் விவாதிக்க முடியாது அதுக்கு திராணி இல்லை அதுக்கு தைரியம் இல்லை விவாத திறமை இல்லைன்னு நீங்கள் பின்வாங்கி கொண்டு ஓடுறீங்கண்டா இந்த தலைப்புகளை நீங்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது பொதுவெளியில் பேசுகிறதாக இருந்தால் ஆள் இல்லாத இடத்துல ஆட்டம் ஆடாமல் நேரடியாக அம்பலத்தில் வந்து நீங்கள் ஆடணும் அறையில் ஆடாதீங்க அம்பலத்துக்கு வாங்க நாங்கள் கூப்பிடுறோம் வெளிப்படையாக கூப்பிடுறோம் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் நம்மளை விட ஒரு அறிவாளியாக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய அறிஞராக கூட இருக்கலாம் நமக்கு அது பிரச்சனை இல்லை கொள்கையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது நேரடியாக விவாதிக்க கூப்பிடும் பொழுது விவாதிக்க வாங்க அதை விட்டுட்டு பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களிடம் போய் இந்த விஷயங்களை தவறாக சித்தரித்து தவறான செய்திகளை பதிவு செய்து கேள்வி கேட்பதற்கு நாலு பேர் இல்லாத சபையில் இந்த செய்திகளை பதிவு செய்து மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையிலே உண்மையாளர்களாக இருந்தால் தயவு செய்து நம்முடன் விவாதத்திற்கு வாருங்கள் அந்த விவாத காலத்திலே எந்த கொள்கை சத்தியம் எது அசத்தியம் என்பதை இன்ஷா அல்லாஹ் மக்கள் மத்தியிலே நிரூபித்து காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அறிஞர் பிஜே அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவருடன் விவாதிப்பதற்கு உங்களுக்கு தயக்கம் இருக்கும் என்றால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நம்மை தொடர்பு கொண்டு நம்முடன் களத்திலே நேரடியாக சந்தித்து விவாதித்து உங்களுடைய கொள்கையை நீங்கள் நிறுவ வேண்டுமே தவிர ஆள் இல்லாத இடத்தில் ஆட்டம் ஆடிக்கொண்டு பொய்யான செய்திகளை சொல்லிக்கொண்டு அவதூறுகளை பரப்பிக்கொண்டு தவறான கொள்கை விளக்கங்களை சொல்லிக்கொண்டு மக்களை குழப்பிவிடக்கூடாது அப்படி குழம்பினால் நீங்களும் அசத்தியவாதிகள் உங்களை நம்பி வழிகேட்டு மக்கள் அசத்தியத்தை நோக்கி சென்று விடுவார்கள் என்ற அந்த விபரீதம்தான் அந்த அபாயம்தான் உங்களுடைய இந்த செயற்பாடுகளில் இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்